முறையை வந்து அவங்க நீண்ட காலமாக காசுப்பிள்ளை, மறைமலடிகள், இவங்க இந்த மாதிரி அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வரக்கூடிய எல்லாருமே இது பண்ணாங்க. அது இன்னொரு வேறு மாதிரியான ஒருத்தர் பண்ணவர் வந்து பிடி சீனிவாசன் அந்த ஐயங்கார், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸில் வந்துட்டு அவர் கொஞ்சம் வடக்கோடையும் அவர் தமிழ் ஐயங்கார், வடக்கோட சம்மந்தப்படுத்துவார், ஆனால் அவ்வளோவா சம்மந்தப்படுத்தாமல் அதை வந்து முதல் முதல்ல அவர் அங்கே அங்கிலத்தில் அதை தொடங்கி வச்சுருந்தார். ஏற்கனவே வந்து இவரோட சமகாலத்தவர் வந்து மறைமலடிகளோட சமகாலத்தவர், அவருடைய ஆய்வுகளையும் ரொம்ப காத்திரமான ஆகம முறைனா என்ன, ஆகம முறைங்கிறது வேத முறைக்கு எதிரானது அப்படிங்கிறத பற்றியும், ஒரு வரலாற்று பூர்வமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் இருக்கிற சிக்கல்களை வந்து பார்ப்பதற்கும் ஒரு நெருக்கமான இதெல்லாம் வந்து அவருக்கு எழுதி பார்த்தார். வந்து அதனோட வந்து பண்டைகால அதாவது என்ன பழங்கற்கால நம்பிக்கைகளுடைய தொடர்ச்சிகளையெல்லாம் பற்றி கூட அவர் பேசுகிறார். அவரே ஒரு ஆந்த்ரோபாலஜி, அவர் தொடக்க காலத்தில் அவருடைய அகாடமிக் கரியரை ஆரம்பித்தபோது ஆந்த்ரோபாலஜி அங்கேயும் வளரல, இங்கேயும் அவ்வளோ வளர்ச்சி அடையலை, ஆனால் அப்போல்லாம் ஆந்த்ரோபாலஜிக்கு மேலே அவருக்கு பெரிய வந்து ஈர்ப்பு இருந்தது. வந்துட்டு அவரோட வந்து அந்த தென்னிந்திய வரலாற்றினுடைய வந்து தொடக்க காலத்தை பற்றி எழுதும்பொழுது அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போவார், இன்றைக்கும் கூட வந்து பழங்கற்கால கருவிகள் நம்ம மத்தியில் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுப்பார். அம்மியிலிருந்து தொடங்கி நம்ம அன்றாடம் வீடுகளில் பயன்படுத்துகிற எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுதான் இப்போ வரைக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பட்டியல் ஒன்று கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு வரலாற்று தொடர்ச்சியும் அதுக்குள்ளே இருக்கிற உள் மாற்றங்களையும் வந்து இது பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து சீனிவாச ஐயங்கார், அவருடைய முறை அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து தமிழர்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தேப்பு மீனாட்சி பிள்ளை, இன்னொருத்தர் வந்து வையாபுரி பிள்ளை. வையாபுரி பிள்ளை உண்மையிலுமே ஒரு சயின்டிஃபிக்காக எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினச்சேன். அது நம்ம ஊரில் ஒரு ஆய்வுத்துறையில் ஒரு நிகழ் மாதிரின்னு சொல்லலாம். பெரிய வந்து எல்லாம் தோன்றுறது வளர்ச்சி அடையுது மாறுது. அவரோட அந்த ஒன்று வந்து திராவிட மொழிகள் பற்றிய ஆராய்ச்சியில் கீழதெய்வியல் மாநாட்டில் அவர் ஆற்றின உரைக்கு கொடுத்துருக்கிற பின் பட்டியல் ஒன்று கொடுத்துருப்பார், ஒரு வரலாற்றை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, நாட்டு வரலாறு, இலக்கிய வரலாறு, அதில் சமூகங்கள் தோன்றது, அதில் பெரிய சார்ட்போர்ட் கொடுத்துருப்பார், எப்படி ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ஷன் ஆகுது, இதெல்லாம் சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படியான சிக்கலாக இருக்குது. ஏறக்குறைய வந்து அப்போ இருந்து ஐரோப்பாவில் ஒரு ஆய்வுத்துறைக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கு தலையிடக்கூடாது. நீ கடவுள் நம்பிக்கை உடையவனா கூட இருக்கலாம், ஆனால் ஆய்வில் அவனை கடவுள் இருந்தது, அவனுக்கு வந்து குனித்த பூர்வம் கோவை சிறுவாயும் அவர் சிரித்தார் இவர் பார்த்தாரு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. அப்படி எவனா சொன்ன நான் நம்பு, நீ கொண்டு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏதாவது சோர்ஸ் வச்சுருக்கணும் நீ, அதான் அவன் அவனே வந்து புதுப்புலித்தனமாக வளர்றான், நீங்கள் வந்து அதை வளரக்கூடாது. அதே மாதிரி அவருடைய விமர்சன முறைகள் வந்து ரொம்ப ஆழமாகவே ஒவ்வொன்றதையும் விமர்சனமாக பண்ணி தான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு வந்து தொடர்ச்சியாக நம்ம ஊரில் மாறிக்கிட்டே வருது, கூட கூட சேர்க்குறாங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை கூட அதாவது இங்கே வந்து தமிழில் வந்து சமய இதில் வந்து இப்போ தேவாரம் ஆகட்டும் அல்லது வந்து நாலாயிரத்துக்கு இப்புறம் வந்து மாட்டோம் இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, இதில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதான் அப்படியே பயங்கர கோபப்பட்டு குதிச்சிருவாங்க வந்துட்டு. அவர் ஆண்டாள் வந்து இதை தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட சண்டை வந்துடுவாங்க, அவங்க இந்த அர்த்தத்தில் தான்ப்பா பாடியிருக்காங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னால் கூட சண்டைக்கு வந்துடுவாங்க, நீ எப்படி அப்படி சொல்லலாம், ஆண்டாள் சொல்லுவாங்க நீ சொல்லலாமா அப்படின்னு சண்டை வந்துடுவாங்க வந்துட்டு, அந்த மாதிரி தான் நம்பலாம். ஆனால் அவர் அப்பயே என்ன பண்ணார்னா வந்து நிறைய பாட வேறுபாடுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதுலே நமக்கு பிரச்சனை இருக்குது, இதுக்கு வந்து ஒரு முறையான பதிப்புகள் வேணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல அவர் வலியுறுத்தினார், ரொம்ப ஆழமாக வலியுறுத்தினார். நிறைய சூடைகளை வந்து சங்க இலக்கியங்களை மட்டும் இல்லை இந்த மாதிரியான இலக்கியங்களையும் பல்வேறு சூடைகளையும் திரட்டி பதிப்பிச்சால் தான் இருக்கக்கூடிய பாட வேறுபாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை ஒரு வரலாற்றுக்கு நம்ம பயன்படுத்த முடியும், எப்படி இதெல்லாம் மாறி வந்துச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ வேறு வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து எப்படி ஒரு இதுக்குள்ளார சேருது, இதுக்குள்ளார என்ன மாற்றங்கள் நடந்துக்குது அப்படிங்கலாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி என்ன அவர் சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதினார், இதெல்லாம் பண்ணார். இவர் வந்து ஒரு பெரிய சோர்ஸ். இன்னொருத்தர் வந்து தேப்பம்மை எப்படி எந்த வகையில் முக்கியமானவர் அப்படின்னு சொன்னால், தேப்பம்மை வந்து பண்பாடுகளுடைய சேர்க்கையர், வடக்கையும் தெற்கையும் நடந்து அவர் கொஞ்சம் இந்தியன் நேஷனலிஸ்ட் இது வந்து அவர் கூட வந்து வேத இதை வந்து அதிகமாக கூட வலியுறுத்தினார். ஆனால் கூட தமிழ் பண்பாடுங்கிறது ஒன்றும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பண்பாடு கிடையாது, அது வந்து ஒரு சவுத் ஏசியன் அப்படின்னு சொன்னார். தெற்காசிய இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆசிய பண்பாடு அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார். அது வந்து தமிழ் பண்பாடும் பிற பண்பாடுகளும் அப்படின்னு எழுதின ஒரு சின்ன புத்தகம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் எழுதின புத்தகங்களாக இருக்கட்டும், பெரிய வந்து வட்டாரத்தை சேர்ந்தது தமிழ் பண்பாடு வந்து இதெல்லாம் கூட அவர் ஒரு கேள்வி கேட்பார் வந்துட்டு அந்த திருக்குறள் பற்றி எழுதுகிற ஒரு கட்டுரையில், ஏன் வந்து அர்த்த சாஸ்திரம் அங்கே கிடைக்காம இங்கே கிடைச்சிது அப்படின்னு கேள்வி கேட்பார். அங்கே தானே கிடச்சிருக்கணும், நியாயமாக பார்க்க போனால் பெரிய பேரரசு இருந்தது அங்கே தான்,
அங்கே தான் கிடச்சிருக்கணும். ஆனால் அது இங்கே தான் கிடச்சிருக்கு. ஏன் எல்லா சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டுக்கும் நார்த்தில் ஒரு டெக்ஸ்ட் கிடைக்குது, சவுத்தில் ஒரு டெக்ஸ்ட் கிடைக்குது அப்படின்லாம் கேள்வி. அப்போ வந்து பண்பாடுகள் கூட கடந்து வந்து இன்னொரு பண்பாட்டில் புதிய அர்த்தம் பெறக்கூடிய தன்மையில் நிறைய டெக்ஸ்ட் இருந்துச்சு. பண்பாடுகள் பண்பாட்டுக்கும் ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. பண்பாடு ரொம்ப பெருசாக இருக்குது, ஒன்று ஒன்று ஊடாடி வெட்டுது, வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவருடைய ஆய்வுகளில் எடுத்துக்காட்டினார். அதே மாதிரி தான் சமயம் பற்றின ஆய்வுகள்லையும் இந்த சமய கூறுகள் வந்து வெவ்வேறான தன்மைகளையும் கூட ஓடுனால் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படியான அர்த்தம் தருது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் அதிகமான கவனம் செலுத்தினார். அதே நேரத்தில் சமய மோதல்கள் பற்றியும் கூட அவர் அந்த சம்பந்தர் பற்றி எழுதியிருக்கிற ஒரு சின்ன புத்தகத்தில் சம்பந்தர் வந்து திட்டுறது மாதிரி திட்டுறதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லுவார். எல்லாத்தையும் இதையும் தொகுத்து காட்டுவார். வேறு வேறு ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரியை பற்றின ஒரு நுணுக்கமான பார்வையை நோக்கி போவதற்கு வந்து ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம். இந்த அடிப்படையிலேருந்து தான் வந்து நம்ம மார்க்சிய வட்டாரத்தில் அடுத்த கட்டத்தில் வந்தவங்கன்னா வந்தாங்க. இவங்கள்லேருந்து தான் வந்து இவங்களை பெரும்பாலும் இப்போ மைலசீனி வெங்கடசாமி அதே மாதிரி ரொம்ப முக்கியமானவர். மைலசீனி வெங்கடசாமி என்ன பண்ணார்னா வைதிக் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டினார். எல்லாருமே சைவம் வைணவம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தபோது ரிலீஜியஸ் தமிழ் சமூகத்தில் தமிழ் இதில் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் எழுதுனது கிறிஸ்டானிட்டி பற்றி தான் எழுதுறாங்க. கிறிஸ்தவம் பற்றி தான் எழுதுறாங்க. அவர் ஒன்றும் கிறிஸ்தவம் கிடையாது. அவர் கிறிஸ்தவம் பற்றி தான் எழுதினார். அதுக்கப்புறம் சமணம் பற்றி பௌத்தம் பற்றி எழுதினார். அதை எழுதும் பொழுதுலாம் அவர் பெரிய இது இருந்தது, பெரிய பெருசாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. தமிழ் பண்பாட்டை வெறும் வந்து சைவம் அப்படி வைணவம் அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக வேறு தமிழ் பண்பாடுங்கிறது வேறொன்று, எல்லா ரிலீஜியஸும் கலந்த ஒன்று அப்படிங்கிறத வந்து அந்த ரிலீஜியஸ் இதெல்லாம் இதுக்குள்ளார எப்படி விங்கிள் ஆகுது, எப்படி அதோட சோர்ஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா மயிலேசினி வெங்கடசாமி. இந்த ஒரு இதிலிருந்து தான் அடுத்த கட்டத்தில் வந்து மார்க்சிய ஆய்வாளர் தமிழ் மார்க்சிய ஆய்வாளர் பயணிச்சாங்க. சரிங்களா, கடைசியாக நம்ம சொல்லப்போனால் இப்போ வந்து ஏறக்குறைய வந்து நான் வண்ணமாமலை கைலாசபதி எல்லாருமே எப்படி வந்து வெளியிலேருந்து வந்தவங்க சிவத்தம்பி சார் எல்லாரும் எப்படி வந்து மார்க்சிய தாட்டிலேருந்து அவங்க வெளியில் நடந்த சிவத்தம்பி சார் கைலாசபதி சார் ரெண்டு பேருமே வந்து தாம்ஸோட மாணவர். நேராகவே அவங்ககிட்ட பயிற்சி பண்ணுவாங்க, நேராக அவங்களோட இதோட இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இப்போ சிவ வானமாமலை அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு இல்லைனாலும் கூட மார்க்சின் தாட்டில் ஆனால் ஏற்கனவே இங்கே நடந்துகிட்டு இருக்கிற விவாதங்களின் மூடே புது மாதிரியான ஆய்வுகளை மார்க்சி அடிப்படையிலான ஆய்வுகளை ஒரு சமூக வரலாற்று விமர்சன முறையை ஒரு சமூக நியாயப்படி ஒன்று தோன்றி அழிந்து மறைகிறதுக்கான கூட வந்து நடக்குது அப்படிங்கிறத இங்கே சமயம் பற்றின ஆய்வுகளில் அவங்க பயன்படுத்தினாங்க. நம்ம அதை வந்து அடுத்தடுத்த நம்ம அப்படியே பேசும்பொழுது பேசிக்கலாம். இந்த சைவ இந்த இதில் வந்து சித்தர் மரபில் இருக்கக்கூடிய பாலவர்க்கம்னு சொல்லக்கூடிய அதாவது முருகனே ஒரு வந்து ஒரு இதாக வந்து பார்க்கக்கூடிய முதன்மை இதாக முதன்மை குருவாக சித்தராக பார்த்துட்டு அவங்க வழியில் வர்றதா சொல்லிக்கிறவங்க கூட இந்த மாதிரியான தன்மையுடையவங்க தான். முருக வழிபாடு ஏறக்குறைய வந்து 16-18 நூற்றாண்டுகள் பரணிகிரிநாதன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சமத்துவம் பேசக்கூடிய மனிதர் கடவுள் முன்னாடி சமம்னு பேசக்கூடிய ஒரு இதை தோற்றுவிச்சதுன்னு கூட அதுக்கு ஏறக்குறைய அவங்கள் அதுக்கு முன்னாடியாக பௌத்த சமணத்தினுடைய வேர்களும் கூட அதில் உண்டு. அதே மாதிரி இப்போ தோழர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாதி குழுக்கள் சாதி இதெல்லாம் தோன்றுவதற்கு என்ன வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டாங்க. உண்மையாலுமே சம்பந்தர் ஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வந்து பௌத்தர்களையும் வந்து சமணர்களையும் திட்டம் பொழுது திட்டக்கூடிய ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஒன்று அவங்க குலங்கள் அற்றவர்கள் அப்படிங்கிறது தான், சாதிகள் அற்றவர்கள் அப்படிங்கிறது தான் அவங்களை திட்டக்கூடிய ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவங்களுக்கு எதுவும் சாதி கிடையாது, அவங்களுக்கு எதுவும் வர்ணம் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிட்டக்கூடிய ஒரு வார்த்தை. இவங்களுக்குள்ளார அப்படியான தன்மைகள் இல்லை, இவங்களுக்குள்ளார ஹைரார்சி உண்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், சமணமும் பௌத்தமும் ஒரு ஹைரார்சியை வந்து ஒரு ஐடியலாக வந்து சமத்துவத்தை பற்றி பேசினாலும் கூட சமூக நடைமுறைகளில் சமூக படிநிலைகளையும் வந்து அந்தஸ்து வேறுபாடுகளையும் அங்கீகரித்து தான் அவங்களால செயல்பட முடிஞ்சது. அவங்க எங்கே சமத்துவத்தை வைக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் அவங்களுடைய துறவரத்தார் உள்ளார் தான் சமத்துவத்தை வைக்க முடிஞ்சது. இல்லறத்தார் முன்னாடி அந்த அசமத்துவத்தை அவங்களால இது இப்போ மாற்ற முடியாது, வருங்காலத்தில் மாறும் அப்படின்னு அதை ஃபியூச்சருக்கு கொண்டு போக முடிஞ்சது. ஆனால் இந்த மாதிரி சாதி பிறப்பின் அடிப்படையில் உருவாகிற சாதி குழுக்கள் வந்து அந்த ரெண்டு மதங்களுக்குள்ளாரையுமே இல்லை. அதனால தான் எதிரில் இருக்கிறவங்க எல்லாரும் திட்டம் பொழுதெல்லாம் அப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க. சமணர்கள் மத்தியில் இந்த ரிலீஜியஸ் இதுக்காக வந்து ஐயனார் ஐயனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு மற்ற இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு
கிறிஸ்து அதாவது புரோகித குழு ஒன்று உண்டு அவங்க மத்தியில் இருக்கு. ஆனாலும் கூட அவங்கெல்லாம் அதனாலேயே பெரிய ஆட்களாக மாறிட மாட்டாங்க, அதனாலேயே அவங்க வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு ஆகிட மாட்டாங்க. யார் உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் இந்த இல்லறத்தாருக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு வெளியில் இருக்கிற துறவரத்தார் தான் உயர்ந்தவங்க. ஏன்னா அவங்க அறத்தை வந்து கொண்டு ஒழுகிறாங்க, அறத்தை வந்து கொண்டு ஒழுக முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அறத்தை பேசிக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாருமே ஏறக்குறைய சமமானவங்க தான். அவங்களுடைய கருத்தின்படி துறவரத்தார் முன்னாடி இவங்க எல்லாருமே சமத்துவமானவங்க தான். அதனால தான் வந்து சித்தர் இப்போ பௌத்தத்திலிருந்தும் வந்து சமணத்திலிருந்து சித்தர் இதுக்கு நேரடியான சம்பந்தம் உண்டு. சித்த நிலை அப்படிங்கிறது பௌத்தத்திலையும் சமணத்திலையும் துறவியர்கள் அடையக்கூடிய ஒரு நிலை, ஒரு அந்தஸ்து வந்துட்டு அவங்க வந்து உயிரை சமமாக மற்றவங்க எல்லாம் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு. அந்த நிலையில் பாடும் பொழுது சித்தர் பாடல்கள் ஒரு வரி வரணும், எங்களுக்கு சாதி இல்லை குளம் இல்லை இதெல்லாம் சொல்லி வருவாங்க, அப்படிலாம் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறது அவங்க அடுத்ததான் இப்படியான ஒரு தொடர்ச்சியாக வந்து அவங்க இருக்காங்க. இதை யார் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் வைதிகம் தான் இது பண்ணுறாங்க. முதல்ல வந்து ஒரு வர்ண சட்டகத்தை அவங்க தான் உருவாக்குறாங்க. அந்த வர்ண சட்டகத்தினுடைய மேல் கீழ் அந்தஸ்து அப்படிங்கிறத இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வரலாற்றுக்குள்ளார என் தொடர்ச்சியாக இனக்குழு தன்மைகளை இழக்காத குழுமங்கள் நிறைய தொடர்ச்சியாக இருக்குது. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு வரிசைப்படுத்துகிறாங்க, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க அடுத்த கரைக்கு வர்றவங்க, இவங்க அடுத்த இடத்துக்கு வர்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்போ வந்து இதை அப்செக்ட் பண்ண முடியும், நீங்கள் எப்போ வந்து வர்ண சட்டகத்தை வந்து ஏற்றுக்கிறீங்களோ அப்போ கீழானவங்களாம் மாறிடுது. வர்ண சட்டகத்தை ஏற்றுக்காத வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத அப்போ நிறைய நேரங்களில் வர்ண சட்டகத்தை ஏற்றுக்காம தான் இருந்தாங்க. சுப்ராயு சாரும் வந்து நபுர் கரேஷனும் என்ன பண்ணாங்கன்னா கல்வெட்டுக்களில் இருக்கிற தரவுகளையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வேளாளர் நிலைக்கே வேளாளர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொசிஷன், வேளாளருங்கிறது ஒரு சாதி கிடையாது முடிவெடுக்கும் அந்த ஒரு பொசிஷனை வேற வேறு குடும்பங்கள் வந்து நிலமெல்லாம் வாங்கி அது இதெல்லாம் வாங்கி அந்த நிலைக்கு போகிறாங்க. நாட்டு வேளாளர் அப்படிங்கிற ஒரு இதுக்கெல்லாம் போகிறாங்க, மாறுது வந்து சாதிங்கிறது மாறாத ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. பட்டங்கள் வந்து ஒரு பிறப்பின் அடிப்படையில் குடும்பம் சார்ந்த அந்தஸ்துன்னு ஒன்று இருந்தது, தொழில் சார்ந்த அந்தஸ்துன்னு ஒன்று இருந்தது, சமூகம் சார்ந்த அந்தஸ்துன்னு ஒன்று இருந்தது. இது கெட்டி கட்டி போனதா இல்லை, எப்போ இப்படிலாம் மாறுதுன்னா ஏறக்குறைய பிரிட்டிஷ் பீரியடில் தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பிரிட்டிஷ் பீரியடில் அப்படி தான் ஆகுதுன்னு சொன்னால் பிரித்தானிய அரசு தான் கலோனியல் கவர்மெண்ட் தான் முதன் முதல்ல தன்னுடைய ஒரே கோடாக என்ன பண்ணுது, மனுவை மட்டும் வச்சுது, மனுவுக்கு ஒரே இன்டர்பிரேஷனையும் கொடுக்குது. அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, மக்கள் தொகை கணக்கு எடுக்கும்போது நீங்கள் என்ன வரணும் அப்படின்னு கேட்குது. நான் மேல் சாதியாக கீழ் சாதியான்னு உன்னை சொல்ல சொல்லுது. அவங்க என்னென்னா இதெல்லாம் வச்சு கறி சாப்பிட்டு இப்போ நம்ம ஊரில் ரொம்ப நீண்ட காலமாக கறி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே ரிலீஜியஸ் இதுக்குள்ளார கறி சாப்பிட்றதை பற்றி பெருசாக வந்து விவாதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுற முன்னாடியே கூட அவருக்கு குன்றும் புலையேனும் எனக்கு வந்து அன்பர் தான் சிவனை கும்பிட்டா அப்படின்னு தான் பேசக்கூடியதுதான் இருக்கக்கூடிய. இதெல்லாம் எங்கே வருதுன்னா இவங்க கலோனியல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் தான் நீங்கள் என்ன மாட்டு சாப்பிட்றீங்களா, நீங்கள் வந்து இது புரோகிதத்துக்கு பார்ப்பனரை அழைக்கிறீர்களா இல்லையா, அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா, உங்கள் வீட்டில் யார் யார் சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் இன்னொரு கம்யூனிட்டியும் விளக்குது, என்னோட வீட்டில் நீ சாப்பிடக்கூடாது. அது ஏன் அந்த மாதிரியான இனக்குழு பண்பு தான் தீட்டு அப்படிங்கிறது ஒரு விதமான இனக்குழு பண்பு. ஆனால் இதே பார்ப்பனை சட்டகத்தில் மேல் கீழ்னு தன்னை பொருத்திக்கும் பொழுது அந்த குழுக்கள் எல்லாம் ஒரு சாதி அடிப்படையிலான குழுவாக மாறிடும். ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நமக்கு வந்து உருவாயிடும். இந்த வைதிகத்துக்கும் அவைதிகத்துக்கும் நடந்துக்கிட்டு இருந்த போரில் இறுதியாக வந்து அவைதிகம் வந்து பௌத்தமும் சமணமும் தோற்று போனதுடைய விளைவு தான் இந்த இதெல்லாம். ஏறக்குறைய சமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மார்க்சிய தமிழில் மார்க்சிய ஆய்வாளர்கள்லாம் அவங்க கூட வர்ண கேட்டகரியெல்லாம் பண்ணுவாங்க, அந்த சொல்லியிருக்காங்க இதை பண்ணியிருக்காங்க அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வர்ணத்தை அப்செட் பண்ணிக்கிட்டாங்கன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துவாங்க. இங்கே நீலகேசி இதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்ப்பனர் கூட அம்மா போய் வந்து ஒரு பார்ப்பன வைதிகரோட ஒரு வைதிகரோட போய் அவங்க ஆர்க்கியூ பண்ணும்போது நீலகேசி பண்ணும்பொழுது அவங்க இதெல்லாம் இது பண்ணுவாங்க. கடைசியாக அவருக்கு எந்த இதுக்கும் பதில் சொல்ல முடியாது, அது ஒரு பத்து பாட்டு வேறு காணும். அந்த ஒரு எல்லா நூல் முழுக்க இருக்குது, ஆனால் பார்ப்பனரோட சண்டை போட்ட இதில் மட்டும் பத்து இருபது பாட்டை காணும். அவர் கடைசியாக இருக்கிற முடியும் பொழுது அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த பார்ப்பனர் வாயை மூடி சூத்திரச்சியே அப்படின்னு சொல்லி முடிப்பார். நம்மவே பேய் இது எங்கேருந்தோ ஒன்று வருது, இவர் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து இங்கே சமணத்தை பரப்பு விடுறாரு. ஆனால் அந்த அம்மாவை பற்றி ஒரு சூத்தரிச்சு அப்படின்னு சொல்லுவார். வந்து புத்தூர் ஸ்ரீகுரு சாமி உண்மையாலுமே அதை அதெல்லாம் எடுத்து ஒரு குடியரசு ஒரு கற்று அவன் வந்துருக்கு, இதெல்லாம் எழுதியிருக்கார் ஒரு கற்று நல்ல குமாரமான கற்று இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நம்ம சாதியை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் வந்துட்டு. இவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து பெரியாரும் அம்பேத்கரும் இந்து மதம் தான் சாதியை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சாதாரணமான எளிமைப்படுத்தப்பட்ட புரிதல், அதுக்கு ஒரு ஆழமான வரலாற்று அடிப்படையும் உண்டு.
அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம், எப்படி இப்படி வந்து அதை அழிக்க முடிஞ்சது, எப்படி வந்து இந்த மத மோதல்களின் வழியாக எப்படி அழிச்சிட முடிஞ்சதா? இப்போ வந்து பக்தி இயக்க காலத்தில் வந்து இந்த ரெண்டு சமயங்களையும் பின்னாடி ஓட்டிட்டு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. பெரும்பாலான வந்து வரலாற்று ஆசிரியர் நீலகண்ட சாஸ்திரி முதல்வர் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பக்தி இயக்கம் எழுச்சடைஞ்சது, இந்து சமயம் மேலே வந்துச்சு, ஆறாம் நூற்றாண்டுலேருந்து எல்லாருமே பக்தி இயக்கமாக நாடு முழுக்க மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களின்படி, தரவுகளின்படி, கல்வெட்டு தரவுகள், மற்ற தரவுகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்படிலாம் ஒன்றும் சீக்கிரமாக அழிஞ்சு போயிருக்கும். அவங்க ரொம்ப காலம் வரைக்கும், நீங்கள் இந்த சமய திவாகர் முனிவர் யாருன்னா, அவர் வந்து விஜயநகர பேரரசில் ஒரு சிற்றரசராக இருந்தவர். அவர் தான் வந்து கடவுள்லாம் இல்லை, லிட்டுலஸ்க்கு இவங்க கடவுள் மோசம், அவங்க இதுக்கு மோசம், இப்படி தப்பு தப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இந்த ஒரு மரபு, ரொம்ப பெரிய ஒரு இலக்கிய மரபு வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு திண்ணை திண்ணை சுற்றிலக்கிய பாடல்கள், மற்றது இந்த மாதிரி பௌத்தம் சார்ந்து இது சார்ந்தது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது சமணம் சார்ந்து இருக்குது. ஆனால் பௌத்தம் சார்ந்த வந்து ஒரு வீழ்ச்சி வந்து குறிப்பாக வந்து எப்போ தொடங்குதுன்னு சொன்னால் 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் வந்து அது பெரிய அளவுக்கு இல்லாமல் போகுது. அது முன்னாடி ஒரு எங்கே அங்கே எது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம இன்னும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு தெரியல. ஆனாலும் கூட 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற பௌத்த விவகாரத்துக்கு இவங்க வந்து சில இதெல்லாம் செஞ்சதெல்லாம் இருக்குது. ஒரு பௌத்த விவகாரம் இடிந்து போன நிலைமையில் இருந்ததை வந்து மயிலசுனி வெங்கடசாமி வரைஞ்செல்லாம் போடுறாரு. ஆனால் நம்ம அதுக்கு பின்னாடி சுத்தமாகவே இல்லாமல் போய் அந்த கம்யூனிட்டி இருக்குது, ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே தான் அது பிரச்சனையாக இருக்குது. சுத்தமாக வந்து அழிஞ்சு போயிடுச்சு, ஒரே நொடியில் இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. குறிப்பாக வந்து இந்த பெரும் நகரங்கள், பெரும் கோயில்கள், இந்த வழிபாட்டு இடங்கள்ங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் இது இல்லை, அது விவசாய உற்பத்தியை காணிக்கையாக. நீங்கள் இன்றைக்கும் கூட முருகர் கோயிலாக இருக்கட்டும், பெரும் கோயில், இன்றைக்கி பெரும் கோயில்களில் தேர்த்திருவிழாக்கள் போகிறதே நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் தேர்த்திருவிழாவில் ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு என்னென்னா, அந்த ஆண்டில் உழைந்த தங்களுடைய வேளாண் பொருட்களை கொண்டு வந்து தேர் மேலே வீசுவாங்க. அது நடக்கும் வந்துட்டு. இது முன்னாடி கொஞ்சம் பெருசாக, இப்போ யாருன்னா அவங்க சொல்லாதனால கொஞ்சம் கலங்கு கொண்டு வர்றாங்க, கொஞ்சம் நெல்லை கொண்டு வந்தாங்க. முன்னாடி கட்டாயப்படுத்தினா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மூட்டை மூட்டையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருப்பாங்க. நீ இவ்வளோ இது பண்ணணும், இவ்வளோ இது செய்யணும். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் இருக்கக்கூடிய இப்படி பெரும் தெய்வ கோயில்களை, மையங்களை முன்னாடி இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அவங்க பெற்றுக்கொள்வதற்காக தான் அந்த இது எல்லாம் நடந்தது. இப்போ வந்து பெரும்பாலான கோயில்கள், இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில், தஞ்சை கோயில், மற்றது எல்லாத்துலேயும் பௌத்த அடையாளங்கள், சில இதில் சமண அடையாதங்கள், இந்த கோயில்களை கைப்பற்றுவதில் தான் வந்து அவங்களால வெற்றி அடைய முடியும். இது வெறும் வந்து இது அவங்களுக்கு இவங்களுக்கு நடந்த சண்டையில் திடீர்னு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்கிறதில்ல. பிரத்யேகங்கிறது ஒரு திட்டமிட்ட என்ன சொல்கிறது, பொருளை வந்து அபகரித்து மிகை உற்பத்தியை அபகரித்துக் கொள்வதற்கான, எடுத்துக்கொள்வதற்கான ஒரு போராட்டம். அதை செஞ்சு அந்த இதை அந்த இதிலிருந்து தான் அதை எவால்வ் பண்ணி காட்டினாங்க. புதிய புனித அந்தஸ்து அந்த லோக்கலில் இருக்கிற கலை இந்த பீப்புள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க யாருன்னு சொன்னால், புதுசாக சோழ அரசர்களாலையும் வந்து பாண்டிய அரசர்களாலையும் கொண்டு வந்து புதுசாக அந்த இடத்துல குடியமர்த்த அரசு வந்து என்ன பண்ணிச்சு, அந்த புனித அதிகாரத்தின் வழியாக தன்னுடைய உரியை வந்து எடுத்துக்கிச்சு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இவங்க வந்து அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, பௌத்தர்களும் சமணர்களும் இருந்தும் பொழுது அரசுக்கும் இவங்களுக்கும் ஒரு இடையாக தான் இருந்தாங்க. கம்யூனிட்டிக்கும் இடையில இடையில ஒரு வந்து சமரசம் செய்யக்கூடிய ஆட்களாக தான் இருந்தாங்களே, அரசுடைய ஆளாக இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்தபோது கோயில் நேராக அரசுடைய ஆளாகவே மாற்றிட்டாங்க. அடுத்த நிலையில் பார்ப்பனர்கள் வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நேராக அரசர் நியமிக்கிறவரா, அரசர் வந்து பல அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில்களுடைய பூசை உரிமைகளை பிடுங்கி அவங்களுக்கு தராங்க. பழனி கோயிலுடைய பூசை உரிமையை வந்து இப்போ பழைய வந்து கம்யூனிட்டிகிட்ட இருந்து விஜயநகர பேரரசுகள் தான் மாற்றி தர்றாங்க, அது கிழக்கீடுகள் தர்றாங்க. இப்படி வந்து அது நடக்குது. அது சமய மோதல்களுக்கு நம்ம ஒவ்வொரு சமய மோதலையும் குறிப்பாக கவனம் செலுத்தி ஆழமாக ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த இதில் வந்து தொடர்ச்சியாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து அவைதிக பண்பாட்டு கூறுகள் வந்து தொடர்ச்சியாக நிலவிக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் பண்பாட்டு வாழ்க்கையில் அது வந்து தொடர்ச்சியாக நிலவிக்கிட்டு தான் இருக்குது. கடைசியாக சொல்லப்போனால், இந்த காலனிய சமூகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய வந்து வரும்பொழுது தான் ஏறக்குறைய நீங்கள் மெக்கனிச்ச சுவடைகளில் என்ன பண்ணுறாருன்னா, ஏராளமான சமண கிராமங்கள் இருக்கிறத கொங்கு பகுதியில் குறிக்கிறார். முத்துசாமி கோனாருன்னு ஒருத்தர் வந்து அந்த ஊர் பெயர் கொங்கு நாட்டு ஊர் பெயர் கொகையும்
கொங்கு சத்தக மண்டலத்தையும் பதிப்பிக்கும் பொழுது நிறைய சமண ஊர்களை குறிப்பிடாரு. எங்கள் ஊரில் இவங்க இருந்தாங்க, நான் போய் அவங்க கிட்டே விளக்கம் கேட்டேன், அந்த இதெல்லாம் எழுதுறாரு. சமண அறிஞர்கள் முன்னாடி கூட கூட இருந்தாங்க வந்துட்டு, ஆனால் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வந்து இல்லை. ஊர்களில் இந்த வட தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் இருந்தவங்களும் மற்றவங்களும் போயிடுறாங்க. ஏன் போயிடுறாங்க? அவங்க முந்தின காலத்தில் பல காலத்துக்கு முன்னாடி ஒரு வணிக சமூகமாக ஒரு ஊருக்குள்ளார அந்த சமூக பொருளாதார உற்பத்தி முறையில் அமைந்து இயங்குவதற்கான ஒரு இடம் வந்து அவங்களுக்கு இருந்தது. அவங்க அந்த சமூக உற்பத்தி முறையில் ஒரு அடிப்படையானதாக இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்த கம்பெனி எடுத்துக்கிட்ட பொழுது, இல்லை கம்பெனியினுடைய ஆதரவான ஆட்கள் வந்து எடுத்துக்கிட்ட பொழுது, ஏற்கனவே வணிகத்தின் முழுக்க கம்பெனி கட்டுப்படுத்த தொடங்கணுன்னே அவங்களுக்கு வேலை இல்லாமல் அந்த இடத்துலருந்து வெளியேறாங்க. அவங்க அடுத்த கட்டமாக அரசு சார்ந்த பணிகள் இல்லை வேறு பணிகள் அப்படின்னு வெளியில் கடந்து போய் அந்த குடும்பமே இல்லாமல் போயிடும். ஏன்னா மெகன்சி சூடிகளில் குறிப்பிடுற கிராமங்கள் ஏன் அதுக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும்? மெகன்சி சூடிகள் அவ்வளோ வந்து சமண பௌத்த அடையாளங்களை குறிப்பிடும் பொழுது, அது குறிப்பாக சமண அடையாளங்களை அவ்வளோ குறிப்பிடும் பொழுது இல்லாமல் போயிடும். பௌத்தத்துக்கான ஒரு தேவை வந்து உடனடியாக வந்து இங்கே காலனிய காலத்தில் உடனடியாகவே நம்ம ஆட்கள் வந்து சாதிக்கு எதிராக பௌத்தத்தை நிறுத்தினாங்க. தொடர்ச்சியாக வந்து பேசவும் செஞ்சாங்க. பௌத்தத்தை வந்து மறு உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது தலித் இயக்கத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கடமைகள்னா கூட, அது பின்னாடி வந்து அம்பேத்கருக்கு முன்னாடியும் அதை செஞ்சவங்க நிறையா பேர் உண்டு, அம்பேத்கரும் அதை செஞ்சார். வந்து அயோத்திதாசர் பேசினது பௌத்தத்தை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது நேராக வந்து நடப்பு நிகழ்வு பண்பாட்டு கூறுகளுக்கு தான் அவர் வந்து அதை உயிர்ப்பித்தார். அப்படி இருக்கும்போது என்னன்னா அது சமத்துவம், அது சாதிக்கு வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய மையமான ஆர்கியூமெண்ட். இது வந்து போலி ஆட்கள், இவங்க சாதியை கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் சொன்னார். ஏன்னா தமிழகத்தில் பறையர்கள் முழுக்கவே வந்து நில உடைமை அல்லாமல் எல்லா இடத்துலையும் பண்ணிடிக்குள்ளாக உடம்புல, சில இடங்களில் நில உடைமையானவர்களாக இருக்காங்க, சில இடங்களில் பண்ணிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த சமூக வேளாளர்களும் கூட அடிமைகளாக விற்கப்பட்டு வாங்கப்பட்டுலாம் இருக்காங்க. இந்த சமூக அந்தஸ்துக்கும் வந்து பொருளாதார அந்தஸ்துக்கும் இடையில் வந்து அவ்வளோ நெருக்கி பின்னிப்பிணைந்த நிலை இங்கே ஒன்றும் கிடையாது. அப்படியான ஒரு நிலை இருந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை எது தோற்றுவிக்குதுன்னு சொன்னால் கிராமினிக்கல் டெக்ஸ்ட் தான் அந்த மாதிரியான ஒரு இதை தோற்றுவிக்கும். அதன் அடிப்படையில் வரலாறு எழுதும் பொழுது தான் அப்படியான ஒரு தோற்றத்தை தோற்றுவிக்குது. அதுக்கு பதிலாக ரோமன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் இன்றைக்கி வந்து திரும்ப பார்க்குறாங்க இல்லைங்களா, வந்து பிராமணனுக்கும் அரசனுக்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தை வந்து பௌத்த சமண டெக்ஸ்ட்களின் வழியாக பார்க்கும் பொழுது அது இன்னமும் வந்து சிக்கலான ஒரு சமூக அமைப்பாகவும் வித்தியாசமான ஒரு சமூக அமைப்பாகவும் இருக்குது. அதுக்குள்ளார ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, சமத்துவங்கள் இருந்தது, ஆனால் தொடர்ச்சியாக மாறிக்கிட்டு இருந்த போராடிக்கிட்டு இருந்த பல்வேறு குடும்பங்களை கொண்ட ஒரு இது வந்து அது இருந்தது. அதுக்குள்ளார இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குள்ளார சில நேரங்களில் இந்த சமய போக்குகள் அந்த போராடுற ஆதரவு குழுக்கள் போராடுற குழுக்களுக்கு ஆதரவாக பேசிச்சு, அந்த மாதிரியான கருத்துக்களை அந்த போராடுற ஆதரவு குழுக்கள் தனக்கு எடுத்துக்கிச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நல்லது இதுதான் இந்த வகுப்பில் வந்து மறைந்து போன சமயங்களும் கண்ணபாணி புத்தருடைய தாய்மாமா கண்ணபாணி ஸ்கை ஸ்டிக்கு வச்சிருக்காரு. புத்திஸ்டெக்ஸ்டாக இல்லை 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 வண்ணசராபம் தண்டபாணி சுவாமிகள்ங்கிறவரு பாலதண்டாயுதபாணி சொல்லுவோம். பாலதண்டாயுதபாணி அப்படின்ற தண்டு அப்படிங்கிறத வந்து தண்டுங்கிறது ஒரு சின்ன கோல் வந்துட்டு சாத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா யானையை வந்து சாத்தனுக்கு வந்து யானை இது யானை அடக்கக்கூடியவன அவன் வந்து ஒரு கோலை வச்சுருக்கான் வந்துட்டு சரிங்களா. பாலதண்டாயுதபாணிங்கிறது உண்மையில் வந்து அவன் இளைஞன் பாலன் முதல்ல குழந்தை அவன் வந்து ஒரு தண்டத்தை வச்சிருக்கான் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். அது எந்த வகையிலேயாவது நமக்கு வந்து இவங்களோட பொருந்துதா அப்படின்னு கேட்டால் இல்லை, முருகனுடைய தொன்மக்கூறுகளோட பொருந்துதா அப்படின்னு கேட்டால் எதுவருடைய அது பொருந்தலை. ஆனால் உள்ளூர் அளவில் அப்படியான ஒரு பேர் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களோட இணைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து முருக வழிபாட்டில் இருக்கக்கூடிய காவடி குத்துதல், அதுக்கப்புறம் வந்து பால் குடம் எடுக்கிறது, அழகு குத்துதல், அழகு குத்துதல் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது வந்துட்டு அழகு குத்துதல். இந்த மாதிரியான இது வந்து உண்மையாலுமே இனக்குழு சமூகத்தில் இருந்து இனக்குழு சமூகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அசம்த்துவம் நிகழும் பொழுது அந்த அசம்த்துவம் எதனால் நிகழ்ந்துச்சுன்னா நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுலேருந்து தான் அது தொடங்கும். அங்கே வந்து அவங்க வந்து தன்னுடைய இது முன்னாடி மறுபடியும் சமத்துவத்தை நிலைநாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தன் மீதே ஒரு தண்டனை விதிச்சுக்குவாங்க. ஒழுங்கு குலையுதுன்னா ஒழுங்கு குலையிறதுக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னால் தவறு என் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனக்குழு பண்பு வந்து கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப கூட வருது. நம்ம ஊரில் அது என்னென்னா நாட்டார் வழிபாட்டில் வருது. அவங்க இதெல்லாம் கிறிஸ்டியன் இதில் கூட உண்டு. கிறிஸ்துவ இஸ்லாமில் வந்து கத்தி வச்சு வந்து பொக்கிவாங்க வந்துட்டு
அதே மாதிரியான இது அங்கேயும் அதில் ஆனால் இந்த மாதிரியான பால் குடம் எடுக்கிறது காவடி தூக்கிறது இது எல்லாமே வந்து யாருக்கு இருக்குன்னா இவங்களுடைய புத்திஸ்டோட இதுதான். என் இல்லாததார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு துறவரத்தாரை போற்றுவதை தங்களுடைய கடமையினுடைய ஒரு பகுதியாக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. பாகுபதல் அபிலீசன் தண்டம் வச்சிருக்காங்க. பாகுபதல் அபிலீசன் அந்த மாதிரி தண்டம் வச்சிருக்க முறை பாகுபதல் அபிலீசர் தண்டம் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான இவங்களை பற்றி நமக்கு நேராக குறிப்புகள் இல்லை. சிற்பங்கள் உண்டு, இதெல்லாம் உண்டு. ஆனால் அவங்க யாருன்னு சொன்னால் இந்த இவங்க சுடலை சொல்கிறவங்க சுடலை மோன்பிகள் அப்படின்லாம் சொல்லி தமிழில் வரக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உண்மையாலுமே இப்போ இது லாரன்ஸ் டேவிசன் பண்ண மாதிரி ஒரு உள்ளூர் அளவில் முழுக்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி பண்ணாதான் உண்டு நமக்கு என்னான்னு தெரியும். அதுக்கு உள்ளார நம்ம இப்படி ஊக அடிப்படையில் பண்ண முடியாது. இப்படி ஊகிக்கிறதுக்கு கூடுதலான வாய்ப்பு சிவனையே வந்து சிவன் மகனாகவும் குறிப்பிட்டிருப்பாங்களா. ஒன்று நமக்கு அதுக்கான தொன்மக்கூறுகள் வேணும். இப்படியான ஒரு தொன்மக்கூறுகள் இவனை இவங்கள் ரெண்டு பேரும் இணைத்து பேசக்கூடிய தொன்மக்கூறுகள் இருக்குது அப்படி இருந்தால் தான் இன்னொன்று இவனை இணைத்து பேச முடியும். இல்லை வந்து இப்போ படிமக்கூறுகள் நமக்கு வந்து அவசியமாக இருந்தால் வேணும். தோற்றப்பாடுகளை பற்றி நான் வந்து கூட்டுகள் வந்து அவசியமாக ஜெயிசம் அப்படிங்கிற அந்த சொற்களோட அந்த வார்த்தை வந்து பகாவியருக்கு அப்புறம் தான் வருதா இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்குங்க ஜெயிசம் அந்த மரபு ஜெயிங்கிறது ரொம்ப பழைய ஒரு ரிலீஜியஸ் இதாக தான் அவங்க பண்ணாங்க. அதுவும் வந்து 24 திருத்தங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதில் 24 திருத்தங்களாக வந்து ரெண்டு பேருமே இருந்தாங்க. யார் மகாவீரர் மர்கழி கோஷ்டா ரெண்டு பேருமே வந்து வாசுவதோட ஃபாலோவராக இருந்தாங்க. ரெண்டு பேருமே கருத்து முரண்பாடு வந்து அவரு தனியாக ஜெயிசம் போயிட்டாரு, இவரு தனியாக வந்து அஜீவிகா ஸ்டார்ட் பண்ணாரு. இதில் ரெண்டு பேருமே வந்து சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து 24 இந்த கதையை சொல்றது இந்த கதையை சொல்கிறது யாருன்னா வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்ட் சரிங்களா. புத்தர் புத்த பன்னோல்கள் என்ன சொல்கிறதுனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு குரு சீடராக இருந்தாங்க. இவர் ஒரு கருத்து சொன்னார் ஊர் தான் ஆனால் அவர் அதை மறந்துட்டு தனியாக வந்து இவர் ஒரு இதை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் நிலையாமையை வந்து சொல்லும் பொழுது புத்தர் வந்து புத்தரையும் இவரும் வந்து ஒரு சாலை மாணவர்களாக இருந்தாங்க. புத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இவர் தனியாக போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே சொல்கிறதுல பாதி பாதி உண்மை இருக்கு. இவங்க ஏறக்குறைய அந்த காலத்தில் இருந்த எண்ணற்ற துறவரத்தார் போல ரொம்ப குறைச்சலான பேர் இல்லை. உண்மையாலுமே கங்கை சமவெளியில் செல்வம் பெருகிருச்சு. அவ்வளோ பெரிய பாட்னா போன்ற பெரும் நகரங்கள் வந்து மிகப்பெரிய நகரங்கள் உருவாகிற அளவுக்கு வந்து செல்வம் பெருகிருச்சு. மிகப்பெரிய ஆற்றுப்படுகை உள்ள முழுக்க விவசாயத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு இதில் மிகப்பெரிய அரசுகள் உருவான பின்னாடி செல்வம் ரொம்ப பெருகின பிறகு துறவரத்தாருக்கு சோறு போகிறதும் பெரிய விஷயமாலாம் இல்லை. இவங்க வந்து முழுக்கவே காட்டிலெலாம் போயிருக்கல. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா இந்த துறவரத்தாருக்கு சோறு போடணும்னு துறவரத்தார் தான் சொல்கிறாங்க. இல்லத்தாரெலாம் சும்மா இருக்கக்கூடாது, சோறு போடணும் சோறு போடணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு சோறு மீந்துச்சுன்னா தானே அவங்களுக்கு போடுவாங்க. அப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து உணவு மட்டும்தான் பகிர்ந்தளித்தாங்க. அப்படி வந்து எண்ணற்ற கோஷ்டிகள் இருக்கும்போது அவங்களுடைய ஒரு பெரிய வெகுஜனத்தை கவரக்கூடிய அளவில் அதே நேரத்தில் தன் சகபாணிகளையும் கவரக்கூடிய அளவில் யார் கொள்கைகளை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களோ அவங்க ஒரு கோஷ்டி உருவாங்க. அப்படி ரெண்டு கோஷ்டி தான் இவங்க ரெண்டு பேரும். அதே மாதிரியான இன்னொரு கோஷ்டி தான் அவசியம். அவங்க வந்து ஜெயினம் வந்துச்சா இல்லை இது ரிலீஜியஸ் இதை பிலிப்பை வந்து அப்படியே நம்பணும் அப்படிங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறது வந்து ஜெயின் அப்படிங்கிறது வெற்றி பெற்றவர் தான். அவங்க வெற்றி பெற்றுட்டார். எதுலேயும்னா உலகத்தில் எப்படி முக்தி அடைகிறது அப்படிங்கிறது துன்பத்தை நீக்குதல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் அந்த வழியை. அந்த வழியை அவர் சொன்னார். இந்த சமண மதம் நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சமணம்னா ஜெயின் தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் பொதுவாக சமணம்னால ஜெயின் தான் சொல்கிறோம். ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து சிரமணாஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய அந்த ஆர்த்திக பிலாசபிஸ் நிறைய வந்து அந்த தமிழ்நாட்டிலேயும் அப்படிதான் அமல்ங்கிறது ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பிடிக்கிறது தான். ஜெயின் அப்படிங்கிற சைனம் அப்படிங்கிற சொல் இருந்துச்சு. என்னாச்சுன்னா அவன் வந்து மயிலசீனி வெங்கடசாமி சமணம் புத்தகம் எழுதும்போது உத்தர பதிப்புல எழுதியிருக்காரு. ஜெயினா வந்து தமிழ் அதிகமாக எழுத்து இல்லாமல் இருந்துச்சா, அந்த எழுத்து யாரும் அதிகமாக பயன்படுத்தல போகுது, அதனால வந்து எழுத்து இல்லைப்பா, அதனால சமணம்னு எழுதியதை படிச்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் ஜெயினான் ஜெயினான்னு தான் எழுதிட்டு இவர் வந்து சொன்னார். கல்வெட்டுலேயே அப்படிதான் எழுதிருந்தாங்க. ஆனால் அயோத்திதாசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பௌத்தத்தையும் ஒன்றாதான் பார்க்குறாரு. பௌத்தத்தையும் எடுத்து அது வந்து சமணத்தோட எல்லா இதையும் எடுத்து பௌத்தத்தோட எலிமெண்ட்டாக மாற்றிடுறாரு.
வைதிகர் அப்படிங்கிறதுல அவரோட குடும்பகால முன்னாடி அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய அறிஞர்கள் இருந்தாங்க. இவரோட சமகாலத்துடைய சொல்லாடலுக்காக அப்படி சேர்த்துக்கிட்டாங்க. தெளிவாவே தனித்தனியா பிரிச்சு பாக்குறாங்க. அவர் காலத்துக்கு கொஞ்சம் முந்தில இருந்தவங்க, அவங்க சமகாலத்துல இருந்தவங்க, மற்றவங்க எல்லாருமே தனித்தனியா தானே பாக்குறாங்க. அவருடைய வசதிக்காக அவர் சேர்த்து இதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்ட்னர்களுக்கு எதிராக இதுதான் சரியானது அப்படின்னு நினைக்கிறது முயற்சி பண்றாரு. நீங்க சைவத்தை ஃபாலோ பண்ண பார்ட்னர்மா, சைவத்தை பிகினிங் டேஸ்ல சைவத்தை ஃபாலோ பண்ணவங்க பார்ட்னர்லாம் இல்ல அவங்க என்ன குரூப் ஃபாலோ பண்ணுவாங்க? ஊர் சேரி, இப்ப சேரிங்கிற சொல் வந்து முன்னாடியே எல்லா குடியிருப்புகளுக்கும் பேரே சேரிதான். சங்கலிக்கியங்கள்ல வந்து பார்ப்பன சேரிதான் அப்படின்ட்டு வந்து பார்ப்பன ஊருன்னெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வேளாளர் இருந்தபோதோ இல்லை மற்ற குடும்பங்கள் இருந்தபோதோ ஊருக்குள்ளார இருக்கிற எல்லாமே சேரிங்க. ஒவ்வொரு குடியிருப்பு பகுதி சுட்டக்கூடிய சொற்கள் எல்லாமே சேரிகளாக தான் இருக்குது. இங்கே இன்னைக்கும் கூட நீங்கள் இது என்னன்னா ஊர் அமைப்புகளை கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கீங்களேன் நம்ம ஊர்கள்லையும் அதாவது மற்ற ஜாதிகள் ஒன்றாக இருக்கிறது. பஞ்சமரத்தில் வந்து தனியாக அவங்களுக்கு தனி குடியிருப்புகள் எப்படி ஏற்படுது? இல்லை எல்லா சாதிகளும் தனித்தனியாக தானே எல்லா சாதிகளும் கலந்து ஒரு நான் கேட்கறது என்னன்னா கோயிலை சுற்றி இருப்பவர்கள் பிராமணர். இல்லை ரைட்டு, நீங்கள் அந்த என்னன்னா ஊர் அமைப்புக்குள்ளார ஒருத்தர் முன்னாடியும் ஒருத்தர் பின்னாடியும் அடுத்தடுத்த குடியிருப்புகளாக இருந்தாங்களே இல்லையா, எல்லாம் கலந்துலாம் இல்லை. நீங்கள் அங்கே இருக்கிற பகுதிகள்லையும் ஊர் உள்ளே இருக்கிற பகுதிகள்லையும் கூட கலந்துலாம் இல்லை, எல்லாரும் தனித்தனியாக இருந்தாங்க. இவங்க ஊரினுடைய என்ன சொல்றது என்ட்ல இருந்தாங்க, ஊரை விட்டு தனியாக இருந்தாங்களா அவங்களுக்கு? அதாவது இந்த ஊர் முறை வந்து நீங்கள் ஐடியலாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? நம்ம இப்போ உதைப்பூடமே இவர்களுக்கு வேறு, இவர்களுக்கு வேறு, எல்லாருக்கும் வேறு வேறு தான். வேறு முறையை வந்து இப்போ நான் இப்போ இல்லை இல்லை நான் திரும்ப வந்து நம்ம ஊர் ஆய்வு முறையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊர் முறையில் வந்து ஒரு உயர் சாதி தான் இருக்குது. ஏறக்குறைய ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயர் சாதி, மிஞ்சி போனால் ஒரு சில கிராமங்களில் தான் ரெண்டு மூணு உயர் சாதிகள் இருக்குது. பெரும் நகரங்கள் இருக்கிறது இந்த பிற்கால வணிக நகரங்கள் இருக்கும்பொழுது அதனோட கான்டெக்ஸ்ட்டு வேறு, அதனுடைய தன்மைகள் வேறையாக இருக்கும். ஆனால் கிராமப்புறங்களுடைய ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கிற ஊர் முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு பெரிய சாதி இருக்கும், அது நிலவுடைமை நிலத்தை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறவங்களாக இருக்காங்க, அந்த நிலத்தில் வேலை செய்கிறவங்க இதில் இருப்பாங்க. பெரும்பகுதியான நிலத்தை உழுது கொண்டிருந்த நிலத்தை உடமையாக கொண்டிருந்த அவர்கள் ஊருக்கு மையத்திலும் கோயிலில் வந்து பூசை மற்றதெல்லாம் செய்யறவங்க ஏறக்குறைய கோயிலுக்கு அருகாமையிலும் கோயில்லையும் வந்து இந்த பகுதிகளையும் ஒட்டி இருந்தாங்க. அதுக்கு அடுத்துதான் ஏறக்குறைய அவங்க குடியிருப்பு கொஞ்சம் தள்ளி அந்த நிலத்தில் வந்து வேலை செய்து குடி வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இருந்தாங்க. இதுதான் இந்த சிஸ்டம். இந்த குடியானவர்ங்கிறவர் வந்து இவங்களும் இருந்தாங்க. நிலத்தை உடமையாக கொண்டிருந்த மேட்டுநில விவசாயிகள்லாம் கூட பெருமளவு குடியானவர்கள் தான் குறிப்பிடப்பட்டாங்க. பெருமளவுக்கு வந்து நிலத்தை உடமையாக வச்சுருந்தவங்க வேற, சிறு அளவுக்கு நிலத்தை உடமையாக. இந்த வேறுபாடுகள் வர்க்க வேறுபாடுகள்லாம் முன்னாடியே தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த இப்போ செல்வகுமார் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சாதி ஹைரார்க்கியல் பிரச்சனையை தான் நான் சொன்னேன் சரிங்களா. இந்த ஊர் குடியிருக்கும் முறைகளில் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான முறை இல்லை. நீங்கள் வட தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பறையர்களை மட்டுமே மையமிட்ட கிராமங்கள் உண்டு. பறையர்கள் தான் மிக பெரும் அளவுக்கு வாழக்கூடிய ஊர் பகுதிகளாக இருந்த கிராமங்கள் உண்டு. இங்கே அவங்க நிலவுடைமையாளர்களாக இருந்தாங்க, இருக்காங்க, இப்பயும் கூட இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு இடம் இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் ஸ்டீபன் பேர் வந்துட்டு அவர் கிராமத்தோட பேர் நடந்து போச்சு. ஸ்டீபனோட ஊர் என்னப்பாரு அவங்க இல்லை இல்லை நான் தேடலை, டேட்டாஸ் உண்டு, நான் தேடவலாம் இல்லை. அதிகமாக இங்கிருந்து இப்போ ராவ் பகதூர் அப்படின்னு சொல்லி அவர் பட்டப்பெயர் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தவர் வந்து சாதாரண ஒருத்தர் வந்து போய் அங்கே போயிடல, அவர் அப்பயே வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படித்து வந்தவர் தான். அந்த மாதிரியான கிராமங்கள் கூடவும் உண்டு, நான் தேடவும் இல்லை. ரெண்டாவது நீங்கள் என்ன இப்போ என்கிட்ட கூட இப்போ இது சொல்லுவீங்க, ஆனால் பல்லர்கள் உதாரணத்தை என்ன சொல்லுவீங்க?
அவங்க மிகப்பெரும் அளவுக்கு சிறு நலுடைமையாளர்கள் தான். காவிரியினுடைய கீழ்கரை முழுக்க சிறு நில உடைமையாளர்கள் தான், மலர் தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்கல்ல, சிறு நில உடைமையாளர்களா தான் அவங்க இருந்தாங்க. எப்படி அவங்கள வந்து நிலம் மற்றவர்கள்னாவோ பண்ணை அடிமைகள்னாவோ கேட்டகரைஸ் பண்ண முடியல. அவங்க வந்து சக்லியர்கள் போன்று கட்டுண்ட ஒரு பண்ணை அடிமைகளா இருந்தாங்களா? சக்லியர்களே எல்லா கிராமங்கள்லயும் அப்படி இல்லை. இது நம்ம பொதுமைப்படுத்துறதுனுடைய விளைவா நம்ம அடையக்கூடிய முடிவு. ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட முடிவுகள் வந்து பொதுவாக பேசுறதுக்கு வந்து உதவியா இருக்கலாம், ஆனால் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு அது வந்து போதுமானதாக இருக்காது. உண்மையாலுமே ஊர் அமைப்பு வந்து ரொம்ப சிக்கலானது. வந்து ஊர் அமைப்புல அப்படியே ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்ற மாதிரி கோயிலை சுற்றணும்னா இவங்க இருந்தாங்க, கோயிலுக்கு அடுத்துதான் இவங்க இருந்தாங்க, அடுத்துதான் இவங்க இருந்தாங்க அப்படின்னு. எல்லா கிராமங்கள்லையும் மாரியம்மன் கோயில் ஏறக்குறைய ஊரினுடைய இன்னொரு விளிம்பு பகுதியில் தான் இருக்கும். காளியம்மன் கோயில் ஊருக்கு வெளியில் வடக்கு புறத்தில் தான் இருக்கு. இதுதான் ஊர் அமைப்பினுடைய மையமான பகுதி. மற்றபடிக்கு இந்த பெருந்தெய்வ கோயில்களை சுற்றி அமைந்திருக்கிற எல்லா ஊர்கள்லேயும் இவங்க திருமால் கோயில் ஊருக்கு மத்தியில் இருக்கும், ஆனால் எப்பொழுதுமே சிவன் கோயில் ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். ஏன்னா கோயில் சுற்றின குடியிருப்புகள் வந்து அது ஒரு இதாக மாறி இருக்கேன் இல்லையா? ஏன்னா சிவன் கோயில் முழுக்க ஏறக்குறைய சுடுகாட்டு இதிலிருந்து உருவானது. அவர் வந்து சுடலில் கொடி பூசி ஆடக்கூடிய ஒரு அவளை தான் வந்துட்டு. நீங்கள் திருவாளங்காடே அப்படிதான். சரி, சமணம் பௌத்தமும் தமிழுக்கு வந்த அதாவது வெளியிருந்து வந்த இதுக்கப்புறம் இது வந்து உருவாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னே இருந்த வந்து நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து சடங்கு முறைகள் அது குறித்த ஒரு தன்மை என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று வந்து அந்த ஏற்கனவே இருந்ததை வந்து இது வந்து உருவாங்கிட்டா இல்லை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இங்கே நிலவிய வழிபாட்டு முறையில் சமண பௌத்தம் இங்கே வரும்போது எந்த மாதிரி இருப்பாங்க? ஏற்கனவே நிலைத்த ஒரு அரசு மற்றது எல்லாத்தையும் மேலே கங்கைக்கரை பகுதியில் சந்தித்த அவங்க இங்கே வந்து அரசு உருவாகாத ஒரு நிலை இருக்கும்பொழுது அதை எதிர்கொண்ட தன்மைகள் வந்து எந்த மாதிரி இருக்குது? அப்புறம் இன்னொன்று கடைசி பண்ணணும்னா தமிழ் சமணம் தமிழ் போக்கம்ன்ட்டு ஏதாவது உண்மையாலுமே வந்து இருக்குமா? எதுக்காக இந்த கேள்வி கேட்குறதுனா இன்னொன்று வந்து கிறிஸ்டியன் காலத்தில் அஞ்சோலிங்க கோயிலையும் மொட்டை அடிச்சுக்கிறது மற்ற எல்லா இந்தியர்கள் வழிபாட்டு முறைகளே அது உருவாக்கிச்சு. இதுக்குக்கான ஒரு தன்மைகள் அது வளர்ற மாதிரி தான் வந்து சமண போக்கம் வந்து வளர்ந்துச்சா, இல்லை உண்மையாலுமே அவங்களோட கொள்கைகளை அப்படியே வளர்ந்து சமணம் வந்து தமிழகத்தில் வந்து அரசர்களுக்கும் மக்களுக்கும் இடையில உள்ளாடக்கூடிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றப்ப வடபகுதிகளில் அதனுடைய குறிப்பிட்ட வேலைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு வடபகுதிகள் வடநாடுகளில் வந்து அவங்களுடைய வேலைகள் என்னவா இருந்துச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள் எதை நோக்கியதாக இருந்துச்சு? இல்லை, இப்போ என்னன்னா நமக்கு அண்மையில் இருக்கிற வந்து அமராவதி ஆற்றங்கரையிலேருந்து தோன்றின மிகப்பெரிய வந்து எல்லா எச்சங்களையும் கொண்டு வந்து இந்த சென்னை மியூசியத்தில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த புத்தர் அவர் வந்து முழு முழு முழுன்னு இருக்கார். எல்லாம் சாப்பிட்டு உண்டைங்கெல்லாம் சாப்பிட்டுருக்காரு, உங்கெல்லாம் ரொம்ப முழு முழு முழுன்னு அவ்வளோ வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பண்பாட்டு உடைய எச்சங்கள் வந்து அவ்வளோ எச்சங்கள் கிடைத்திருக்கு. அப்படியான பண்டை கால எச்சங்கள் நமக்கு கிடைக்கல. ஒருவேளை இந்த நகரங்கள் பழங்கால நகரங்களை தோண்டி எடுத்தாங்கன்னா அப்படியான பெரும் பள்ளிகள் இருந்தனவா, அதில் இப்படியான எச்சங்கள் இருந்தனவா அப்படின்னு தெரியல. மதுரை காஞ்சியில் ஆகட்டும் அல்லது வந்து மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் இப்படி ஊருக்கு நடுவில் ஏதோ விகாரைகள் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான விகாரைகள் இருந்ததான குறிப்புகள் எதுவும் இல்லை. இவ்வளவு பிரம்மாண்டமான புத்தப்பிடிகள் ஏன்னா அமராவதி ஆட்டங்கரையில் கிடைச்சிருக்கக்கூடிய அவ்வளவு பிரம்மாண்டமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு இதெல்லாம் இருந்தது மாதிரி இங்கே எந்த குறிப்புகளும் இலக்கியத்திலேயே கிடையாது. தோண்டி பார்த்தா தான் நமக்கு வந்து இறுதியாக கருத்து சொல்ல முடியும். இங்கே இதுக்கு முன்னாடி இனக்குழு பண்புகள் நிலவுன இனக்குழு வழிபாட்டு முறைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்களே அந்த மாதிரியான ஒரு இடங்களில் தான் போய் முதல்ல இவங்க இடத்தையே பிடிச்சாங்க. இப்போ கரூரில் இருக்கிற வந்து ஆர்நாட்டார் மலையாக இருக்கட்டும், இல்லை மதுரையில் இருக்கிற இதாக இருக்கட்டும், அதுவே வந்து அது வெறும் சமண இடங்கள் மட்டும் இல்லை. அந்த பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்கு, இல்லைனா வேற ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. இது எப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக டிடி கோசாமி என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் வேதாளம் பற்றின ஒரு ஆய்வு செஞ்சார். அங்கே இருக்கக்கூடிய வேதாளம் அப்படிங்கிற நம்ம இந்த ஊரில் இருக்கிற பிள்ளையார மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு துர்க ஒரு கஷ்டம் பிள்ளையார் தப்பா சொல்லி பிள்ளையார் நம்பதியான
அந்த கருப்புசாமி மாதிரி ரொம்ப ஆக்ரோசமானவர். அவர் குறிப்பிட்ட காலத்தில் வெளியிடுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு அவரை பற்றின எல்லா சென்ட்ரஸையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, அது எல்லாமே ஏறக்குறைய பழங்கற்கால புதுக்கற்கால கருவிகள் தொடர்ச்சியாக அங்கே கிடைக்குது அப்படின்னு மேற்பரப்பாய்வு மூலமாக கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த தெய்வத்துக்கும் பழங்கற்காலத்துக்கும் புதுக்கற்காலத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த நம்பி இது இதுக்கு பக்கத்தில் ஏறக்குறைய இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்லா இடங்களும் என்ன பண்ணுவாங்க, எனக்குள் வழிபாட்டு இடங்களாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அது பௌத்த சமண இதாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இன்னொன்றாகவும் மாறும். இப்போ செல்வகுமாருடைய அவர் வந்து செஞ்சிருக்கிற கலாய்வுகள் கங்கை கரை முழுக்க வந்து நடத்தியிருக்கிற மேற்பரப்பாய்வு மற்றும் அகலாய்வு மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, பண்டைய காலத்தில் ஊர்களாக விளங்கி எல்லாமே பின்னாடி நாட்டினுடைய தலைமை இடங்களாக மாறியிருக்கு. அந்த ஊர்களுடையில் எல்லாருலேயும் பெரும் அளவுக்கு வந்து பௌத்த சின்ன எச்சங்கள் கிடச்சிருக்கு. அதுக்கு அந்த அந்த எச்சங்கள் எங்கே கிடச்சிருக்குன்னா, ஏறக்குறைய இப்போ பெருந்தெய்வ கோயில்கள் நிலவக்கூடதில்ல, கங்கை கொண்ட சோழபுரம் மக்கள் இந்த பெருந்தெய்வ கோயில்களுக்கு ரொம்ப அருகாமையிலேயே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது இன்னொன்றா மாறிடுது. அப்போ ஏறக்குறைய அங்கே இன்னும் பல என்ன அதே நேரத்தில் அங்கே என்ன பண்ணுது, இன்னொரு பக்கம் அவங்க இன்னும் கருப்புசாமி கும்பிட்டு இருக்காங்க, இன்னும் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஏதோ ஒரு அம்மனை கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஊர் அமைப்பில் அம்மன் வந்து ரொம்ப மையமான ஒரு தெய்வம். அந்த அம்மன் இல்லாத எந்த ஒரு ஊரையுமே தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. இந்த பௌத்தமும் சமணமும் சிறு தெய்வங்களே தாய் தெய்வங்களை அடாப்ட் பண்ணிடுச்சு. தமிழ் சமணம்னு வந்து சொல்லலை, ஏன்னா ஒவ்வொரு சமயமும் என்ன பண்ணுதுன்னா, எப்படி தமிழ் கிறிஸ்துவமோ அந்த மாதிரி தான், ஒவ்வொரு சமயமும் ஒரு குறிப்பிட்ட சமயமே முழுக்க ஒரு பண்பாட்டு அமைப்பு தான். என்ன சொல்றது, அது வந்து ஒரு கல்ச்சுரல் இதுக்கான பண்ணமன்னாங்க, பண்பாட்டு தொடர்பாடுங்கிற வகையில் ஒரு சமயம் எந்த பண்பாட்டுக்குள்ளார உள் நுழைந்து அந்த செயல்பட ஆரம்பிக்குதோ அது அந்த பண்பாட்டுடையதான் மாறினாதான் அதில் முதல் சர்வைகளே பண்ண முடியும். இந்த மாதிரி தான் தமிழ் பண்பாட்டுக்குரியதான் மாறினதுனால தான் அவங்க ஏற்கனவே இருக்கிறத அடோப்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று, அவங்க அழிஞ்சு போனால் கூட பண்பாட்டில் நீண்ட தடங்களை விட்டு செல்கிறாங்க. இப்போ இதே பிரச்சனை பௌத்தத்துக்கு எடுத்துக்கிறது வந்து இந்தியா முழுக்க ஒரே பௌத்தம் அப்படிங்கிற, எப்படி வந்து ஒரே வைணவம் இல்லையோ, எப்படி ஒரே சைவம் இந்தியா முழுக்க இல்லையோ, அதே மாதிரி தான் ஒரே பௌத்தம் இந்தியா முழுக்க இல்லை. ஆமாம், நிறைய பிரிவுகள் இருந்தது, நிறைய பிரிவுகள் வந்து நிறைய கோஷ்டிகள் இதெல்லாம் இருக்குது. உண்மையாலுமே சொல்லப்போனால் ஒரே கிறிஸ்தவம் கூட இல்லை. எல்லா கிறிஸ்தவமும் ஒவ்வொரு ஊருக்கு போனோன்னா ஐரோப்பாவில் அங்கங்கே இருக்கிற ஊர்கள் அங்கங்கே கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக புரிஞ்சு கேத்தலிக்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டவங்க. அப்பயே ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவங்கிற புதுசாக உருவானது ஒன்றும் இல்லை, எதிர்ப்பு புரியுதுங்கிறது எதிர்ப்பு புரியுகள் நீண்ட காலமாக உள்ளுக்குள்ள திரும்ப 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 தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. வடக்கெல்லாம் வந்து பௌத்த சமணத்தை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பாக வந்து சமணத்தை தவிர்த்து பௌத்தம் இந்த மூணு புரியுமே வடக்க இருந்த மாதிரியான மிகப்பெரிய மிகைப்பொருளாதாரம் இல்லையா, மிகப்பெரிய வந்து நகரம் ஏறக்குறைய பண்டைய காலத்திலேயே மிகப்பெரும் அளவிலான நிலத்தை வந்து விவசாயத்துக்கு கொண்டு வந்த ஆற்று படுகைகள். ஆனால் அதுக்கே பக்கத்தில் இன்னொரு பக்கம் இன்னும் பரந்த பரப்பில் நில பழங்குடிகள் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, கல் பழங்குடிகள் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரியான வந்து தன்மை இங்கே இல்லை. ரொம்ப அண்மையில் வந்து பழங்குடிகள் இருக்கிறது, ரொம்ப அண்மையில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இருக்குது, நகரம் இருக்கிறது, ஊர் இருக்கிறது, இப்படிங்கிறது பக்கம் பக்கமாக இருக்கிறது. அப்போ வந்து அங்கே அந்த அந்த பெரிய சொத்து அந்த செல்வம் அப்படிங்கிறது தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, கடைசியில் இந்த மடங்கள்லாம் மிகப்பெரிய மடங்களாக மாறிடுது. வடக்க வந்து மிகப்பெரிய மடங்கள், மிகப்பெரிய வந்து துறவிகள் தங்கியிருந்த இடங்கள், மிக வேலைப்பாடுகளுடனும் வந்து அஜந்தா எல்லோரா போன்ற குகை ஓவியங்களுடனும் இந்த மாதிரி அது என்ன செல்வம் வந்து சேர்ந்து பொழிக்கிற ஒரு இடமா இருக்கு. உண்மையாலுமே நம்ம ஊரில் இருந்த துறவிகள் எந்த காலத்துலேயும் அப்படி இல்லை. இவங்கெல்லாம் நாலந்தா எதுக்கு போயிருப்பாங்கன்னா, அநேகமாக இங்கேருந்து போய் அங்கே வந்து தலைவராக இருக்க நிறைய செல்வங்கள் அதெல்லாம் சேர்த்துட்டு பெரிய மட தலைவராக இருக்கிறது கூட முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க நிறைய யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் அந்த மாதிரியான ஒரு ரிலீஜியஸ் இதை வந்து அந்த அது அப்போ என்ன பண்ணுதுன்னா, பௌத்தம் எல்லாத்தையும் பௌத்த மாட்டம் சமண மாட்டம் இல்லை ஆசீவ மாட்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா, அவங்க நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக விடுறாங்க. ஒரு பிரச்சனையை பேசுறது மட்டும் இல்லாமல் பேசாமல் விடுறதே இருக்குல்ல. இப்போ பண்டைய காலம் முழுக்க தான் அடிமை முறை ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது. வடக்க முழுக்க அதை பற்றின குறிப்புகள் இருக்குது, இவங்க இலக்கியங்களையும் குறிப்புகள் இருக்குது, ஆனால் இவங்க ஒன்றுமே பெருசாக பேசுறதில்ல. தமிழ்நாட்டுக்கான குறிப்புகள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேயும் இலக்கியங்களில் சின்ன சின்ன குறிப்புகள் இருக்குது, கழிப்பவையில் மற்றதில் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன இருக்காது தெரியல. இப்போ நம்ம என்ன இருக்கிற இலக்கிய டேட்டாவை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நாலு பேர் நாலு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடிமைகள் இருந்தாங்கன்னு சின்ன சின்ன குறிப்புகள் அங்கங்கே இருந்தது. அடிமை சமூகம் அப்படிங்கிறது வேற ஒன்று தானே, அடிமைகள் இருந்திருக்காங்க, பின்னாடி இருந்திருக்காங்க, விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க, கட்டப்பட்டிருக்காங்க.
அடிமை சமூகமாக இருந்ததா இல்லை? அடிமை சமூக உற்பத்தி முறை அப்படின்னு சொல்கிற மாதிரியான மிகப்பெரிய இது இல்லை. இப்போ நம்ம சாகேத்ராஜன் வந்து ஒரு புத்தகம், கர்நாடக பீப்புள்ஸ் அண்ட் த பாஸ்ட்னு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் இப்போ அவர் ஆர் எஸ் சர்மா எல்லாருமே இவர் வந்து ஒரு அதுவும் குறிப்பாக சோசியல் ஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணும்போது ஃபார்முலா பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, சாதவாகன அரசு வந்து சூத்ரா ஹோல்டு அப்படின்னு சொல்லுவார். வீட்டடிமைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை, சமூக அமைப்பு முறைன்னு சொல்லுவார். அப்படி சொல்கிறார். இந்த ஐரோப்பாவில் இருந்த மாதிரியான ஒரு அடிமைகள் இல்லை, ஆனாலும் இங்கேயும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு அடிமைகள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அங்கேயும் அடிமைகள் வந்து முழுக்கவே எல்லாரும் என்னாதுன்னா, இவர் ஒரு கணக்கு போட்டு காட்டுறார். எங்கல்ஸ் வந்துட்டு ரோம்லேயே ஆகட்டும் இல்லை வந்து கிரீஸ்லேயே ஆகட்டும், சுதந்திர குடிமக்கள் இருந்ததை விட அடிமைகள் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அடிமைகள் இன்னும் கூட அதிகமான உரிமைகள் எடுத்துக்கிட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரியான பெரிய அடிமை சமூகங்களை கொண்ட நகரங்கள் நம்மிடம் இல்லை. யாப்பானு சொல்லுங்க. இல்லை, இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கட்டுரை இருக்காது, அது சமணத்தினுடைய பிரிவுகளில் பிரிவு பேர் உள்ளவங்க. அது கர்நாடக பகுதிகள்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேற்கு பகுதிகளிலையும் வந்து இருந்த ஒரு பேர் பிரிவு ஆசையோடு ஏற்குறைய அவரும் இருக்கிறார். தெரியல அவர் வந்து இது கனிநந்த ஆசிரியர் போகணும்னா அது என்ன பேராக இருக்கு, அது அவரே விட்டு கட்டி ஒரு ஒரு பேரை உருவாக்கிட்டார். அதுக்கு சமண கழுவை, சமண கழுவு, சமண கழுவை. ஆமாம், இல்லை அது மதம் மோதலில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் எடுத்துக்கும் பொழுது தான் அவர் நிர்பந்தப்படுத்துகிறாங்க அவங்க. இந்த நம்ம நம்ம மரத்தில் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை உண்டு, ரிலீஜியஸ் இதில் தோற்று போன ஒருத்தர் வந்து உண்ணா நோன்பருன்னு சொல்கிறார். பூசாரியாகட்டும் ஒரு வயதான மனிதராகட்டும் இதை வந்து பிரேசரே வந்து சொல்கிறார். பிரேசர் இந்த உதாரணத்தை சவுத் இந்தியாவில் அவர் யாரை எழுதி போட்டிருப்பாங்க போல இருக்கு. அவர் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னா சொல்லி, முதல்ல எங்கே போகிறாருன்னா சொல்லி தென் அமெரிக்காவுக்கு போகிறார். தென் அமெரிக்காவில் இருக்கிற மாயன் நாகரிகத்தில் இருக்கிற ஒரு கணமன்னாவை இதை வச்சு வளர்க்குறார். இங்கே இங்கே இருக்கிற மாதிரிலாம் இங்கே. அதுக்கப்புறம் அது அவர் வந்து கிரேக்கத்துக்கும் யூத இதுக்கும் வந்து இந்த மாதிரி, அதாவது தன்னை தற்பொழி கொடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது, பூசாரிகள் தோல்வியடையும் போது தனக்கு சக்தி இல்லை, தன்னால் நிரூபிக்க முடியாத போது, தன்னுடைய சமய அதிகாரம் இல்லாமல் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தங்களையே தங்களை அழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு தன்மை போகிறார். இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து இவங்களோட, ஆமாம், இவங்க ஒரு ரிலீஜியஸ் வந்து இல்லை இல்லை இழந்த போது ஏற்கனவே இவங்க வந்து இறப்பை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உண்ணா நோன்பு இருந்து தான் செய்கிறாங்க. தங்களுடைய இறப்பு வந்து தங்களால் நடக்கக்கூடியதாக தான் அவங்களால இது பண்ண முடியுது. ஏன்னா அவங்க இந்த வினையெல்லாம் வென்றவங்க. அதனால் அப்படியான ஒரு பதவி அடையணும், அதிகநிலை பதவி அடையணும்னு சொன்னால் கூட இவங்களுடைய இறப்பை இவங்களாக தான் தேடிக்கணும். அதுவே ஒன்று இருக்குது. இன்னொன்று, இடைக்காலத்தில் இப்படியான ஒரு ஒரு இவங்க சமூக குடும்பங்களுக்கு இடுக்கண் நேர்ந்த பொழுது, அதை இவங்களால் தடுக்க முடியாத பொழுதோ, அந்த செயலை இது பண்ண முடியாத பொழுது, இவங்களே வந்து அந்த இறப்பை தேடிக்கணும். ஆனால் அப்படியான நிலைமையை உருவாக்குனது ஸ்டேட்டும் அந்த அந்த இடத்துல செயல்படக்கூடிய அரசும் அவங்களுடைய எதிர்குழுக்களும் தான். அதாவது இந்த உண்ணா நோன்பு இருந்து சமணர்கள் ஒரு கருத்து இருக்கு நம்ம அரசர் தமிழ் மரபுல இருந்து சமணர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த தன்மை தமிழ் மரபுக்கு எப்படி வருதுன்னா, தொல்குடி தன்மை. தொல்குடியில் வந்து 40 வயதுக்கு மேலே வந்து அவங்க வந்து வீரம் இழந்துடுறாங்க, முதியவர்கள் ஆயிடுறாங்க. 40 வயசு முடியே தான் வீரர்கள் சான்றோர்கள். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களால் இயலாமை வரும் பொழுது அவங்களோட வாளை வந்து குத்தி வச்சு அதில் குத்திட்டு உயிர் நீக்கிடுவாங்க. அதான் வால் வடக்கிறதுக்கு அது பேர், வால் வடக்கிறதுன்னு அது பேர். அந்த மரபை வந்து சமணர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள வந்து இப்போ அரசு இதுக்கு முழுமையான காரணம், அதுக்காக நான் அந்த பதிவு பண்ணிட வேண்டான்னு இருக்கேன். ஏன்னா அரசு இதுக்கு முழுமையான காரணம், இப்போ கும்பாண்டியனோட இதில் வந்து சமணர்கள் கழுவிட்டாங்க, சமணர்கள் கழுவிட்டப்பட்டார்கள், அல்லது இங்கே பல்லவர் ஆட்சியில் வந்து மகேந்திரன் வீரர்கள், அந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு உறுதியான சாட்சிகள் இன்னும் கிடைக்கல. ஏன்னா நம்மளுடைய நீங்கள் கேட்டீங்க தமிழ் சமணம், ரொம்ப அருமையாக சொல்கிறது. அது என்னென்னா, தமிழ் மரபு பண்பாட்டை வந்து சமணர்கள் அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதில் அதில் முக்கியமானது வந்து இந்த மானம் விரல், மடம்படாமை, கொடை, இந்த தன்மையெல்லாம் வந்து தமிழுக்குரிய இது. அதில் வந்து எப்போ தன்னுடைய மானத்துக்கு இழுக்கு நேர்ந்தோ அப்போ, அல்லது தங்களால் செயல்படாத நிலைமை, இந்த ரெண்டு ஏற்படும்
பொழுது உயிர் வைத்துக் கொள்ளுதல் இயல்பா வந்து தமிழர்கள் வச்சிருக்காங்க. கோப்பெருஞ்சல சோழன் வந்து வடக்கிருத்தலே அந்த நிலைமை. வடக்கு என்பது அதுக்கு எனக்கு சரியான காரணம் சொல்ல தெரியல. ரிஷபதேவர் வந்து கைலாசத்துல இந்த தன்மையை வந்து சான்றோர் வந்து வாழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது வீர சமூகங்கள் மத்தியில் எல்லாரும் மத்தியிலும் இருக்கிறதுதான். அவங்க யாரெல்லாம் வந்து வடக்கின் மூலமா சமூக அதிகாரத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து தங்களுடைய உயிரை தாங்களே தங்களுடைய வாழால் இது பண்ண சாமுராய்கள் ஜப்பானிய சாமுராய்கள் வந்து சிறந்த உதாரணம் வந்துட்டாங்க. அதுதான் உண்மையாலுமே உலகத்துல வேற எங்கும் இல்லாத அளவுக்கான வீரத்தை வந்து ஒரு சமூக மூலதனமா பயன்படுத்தினது ஜப்பானிஸ் தான் வந்துட்டு. மற்றபடிக்கு உண்மையான அதுக்கு வந்து எந்த எந்த தன்மை வந்து இது ஒன்றும் முன்னாடி எல்லா வந்து சமய குருமார்களும் அதுக்கு முன்னாடி இனக்குழு சமூகங்கள் இருக்கிற எல்லா சமூகங்கள்லையும் பூசாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து தங்களுடைய சக்தி இழந்து போகுதுன்னு அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அவளத்தையும் மற்றதையும் தங்களால் கட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க எப்போ பொய்ப்பித்து போகுதோ அப்பையெல்லாம் ஒரு நோன்பு இருந்து தங்களை இது பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே சமணத்தில் இது வந்து ஒரு சமய உயர்நிலை அடையிறதா அது வந்து உள்வாங்கிக் கொள்ளப்படுது. பழங்குடி பண்புலேருந்து வருது. ஏன் அப்படின்னு சொன்னால் இது ஜேம்ஸ் பிரேசர் என்ன பண்ணுறாருன்னா கோல்டன் பக்கில் உலகம் முழுக்க இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதை வந்து பரோ இது வந்து அச்பால் ராபர்ட்சன் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு இது பண்ணுறாரு. என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பூசாரிகள் கொஞ்சம் வந்து வசதி அடைஞ்சிட்டாங்க. இவங்க முழு நேர ஆட்களாக வந்து மாறின பிறகு இவங்க வந்து பலி கொடுக்கல தங்கள் போயிட்டு போன பிறகு ஒரு பதிலால் தேர்ந்தெடுத்தாங்க. பெரும்பாலும் அந்த பதிலால் யாருன்னா அவருடைய மூத்த மகனாக இருப்பார். அதனால தான் எக்கோவா வந்து பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மூத்த மகனை வந்து பலி கொடுப்பார் ரெண்டாவது மகனை விட்டுருவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகி இவங்க இன்னும் அதிகாரமும் பதவியும் வரும்பொழுது என்ன நினைக்கிறேன்னா இவங்க கம்யூனிட்டியிலிருந்து வெளியிலிருந்து ஒரு ஆளை வந்து பதிலால் கண்டுபிடிக்கிறாங்க. பதிலால் கூட்டிகிட்டு வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து கடவுளாவோ இல்லை அவங்க இவங்க வீட்டாளாவோ இது பண்ணி ட்ரீட் பண்ணி எல்லாத்தையும் நடத்திட்டு அவங்களை அதுக்கப்புறம் பலி கொடுத்துருவாங்க. எதுக்கு இந்த பலி கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் இதுதான் மனித பலிக்கு எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஆந்திரப்பழச்சிகள் வந்து தொடக்க கால வந்து மனிதவியல் ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா பழங்குடிகள் மத்தியில் வந்து பலி கொடுக்குற பண்பு இருக்குது மனித பலி கொடுக்குற பண்பு இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப வலியுறுத்தினாங்க. ஆனால் அச்பால் ராபர்ட்ஸனோட ஒரு வலுவான கூற்று என்னன்னா பழங்குடிகள் மத்தியில் மனித புலிக்கு கொடுத்தல் பண்பு இல்லை தொடக்க கால முதிரா வர்க்க சமூகத்தினுடைய மிக மோசமான வெளிப்பாடுகளில் ஒன்று மனித பலி கொடுத்தல் அப்படின்னு சொல்லி ஆகிய பண்ணார். ஏன்னா அவங்க முதன் முதல்ல சமூக அதிகாரத்தை சம்பாதிச்சுக்கிட்டோன்னே தங்களுடைய வந்து அந்த தங்களுடைய கடப்பாட்டிலிருந்து விடுபடுறது இருக்கு இல்லைங்களா அதை தான் அவங்க செஞ்சாங்க. இப்படியான ஒரு தன்மை தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் கிறிஸ்துவத்தில் வந்து இந்த பலி கொடுக்கறது இது பண்ணுறது அப்படிங்கிற உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக என்ன பண்ணுறாருன்னா தான் பலி கொடுக்கறது மூலமாக இயேசு வந்து அதை இது பண்ணுறாரு. இயேசுவே பலி கொடுக்கப்படுறாரு தான் யாருனாலேனா எக்கோவாளால் இல்லை அந்த மத குருமார்களால் இந்த ஏற்கனவே ஏன் அந்த அதன் மூலமாக தான் அவங்களால பாவத்திலேருந்து உள்ளுக்கு விடுபட முடியும் ரத்தத்தால் தான் பாவத்தை கழுவ முடியும். இது எங்கே இருக்குது இந்த கருத்து அப்படின்னு சொன்னால் பழைய யூத மதத்தில் இந்த கருத்து இருக்குது அப்படிங்கிறது. அச்பால் ராபர்ட்சன் இந்த ஒரு நீண்ட விவாதத்தில் இந்த தர்க்கங்கள் எல்லாமே பயன்படுத்துவார். ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மானுடவியல் சமூகவியல் ஆய்வாளர்கள் என்னென்னா சட்டுன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பழங்குடிகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கோண்டுகளாக இருக்கும் இவங்க கோண்டுகள் இவங்க எல்லாருமே ஏற்படி முடிஞ்சு சில நேரங்களில் வெள்ளக்காரங்க உண்மையை சொன்னாங்க சில நேரங்களில் பொய்ய சொன்னாங்க. இவன்ஷாங்களோட குறிப்பிலே இருக்கு அவர் வந்து நர்மதா நதிகளை தாண்டி வரும்போது அவர் அவங்க கணக்கில் போயிட்டு துர்காதேவி படி கொடுக்க கொண்டு போயிட்டாங்க. அப்போ வந்து ஹர்ஷவர்தன் இருக்கு இல்லைங்களா அவரோட படைவீரர்களை தான் போய் காப்பாற்றி கொடுத்து அவர் அவைலபிள் இல்லை. நிறைய சமூகங்கள் வந்து நிறைய நிலைகள் இருந்தாங்க. அவங்க ஒரு முதிரா வர்க்க நிலை சமூகங்களாக கூட அவங்களுக்குள்ளே எந்த ஹைராக்சியும் இல்லைங்களா அவங்க சொல்ல முடியாது. அவங்க ஏன் பலி கொடுக்குற அளவுக்கு ஒரு பதிலாளி பலி கொடுக்குற அளவுக்கு ஏன் பண்ணாங்க இப்போ இன்னொன்று இது வந்து ஒவ்வொருத்தரும் கதையை சொல்கிறாங்க திரும்ப திரும்ப பழங்குடிகள் பலி கொடுத்தாங்க. உண்மையாலுமே இந்தியாவில் வந்து பலி கொடுக்குற முறை வந்து எங்கே தொடங்குறதுன்னு வந்து இந்த ரகசிய சமய குழுக்கள் தான் வந்து அதை தொடங்கி வைக்கிறாங்க. அந்த ரகசிய சமய குழுக்கள் என்ன பண்ணுதுன்னா நீதி இயற்கை சக்திகளை பெறுவதற்காக ஒரு சில நேரங்களில் தாந்திரிகர்கள் இருக்கக்கூடிய ரொம்ப கடுமையான போக்குடையவங்க வந்து உயிர் பலிகளை வந்து அதுவும் மனித பலிகளை வந்து இது பண்ணுறாங்க. அவங்க எப்படி எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பூசாரித்தன்மையில் தான் வந்து மிகப்பெரிய சக்திகளை அடையிறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. அந்த சக்திங்கிறது இவர் வெறும் சக்தி மட்டும் இல்லை அவரோட சோசியல் பவரும் சேர்ந்தது.
ஒரு மேஜிக்கல் பவர் அல்ல ஒரு ரியாலிட்டியில், ஒரு மேஜிக்கல் பவர் அடையிறதா நினைச்சுக்கிட்டு ஒரு சோசியல் பவரை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுற. நீக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் இப்போ திருஞான சம்பந்த பிரச்சனையில் முதல்ல வந்து இவர் தான் இந்த பாட்டை பாடுறார். யார், திருஞான சம்பந்தர் வந்து இவர் கற்பழிச்சுவேன் அப்படி இப்படின்னு ஏதோ பாட்டு பாடுறார். ஏன்னா அவங்க மதுரையில் ஏதோ ஒரு முக்கியமான சென்டர் வந்து அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கு. அந்த சென்டரை இது பண்ணுறதுக்கு இவர் வந்து அவங்க மேலே இப்போ எல்லாம் சொல்கிறது இல்லையா, கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சு திட்டி ஒருத்தரை வந்து வீட்டை விட்டு காலி பண்ணுறது, ஊரை விட்டு காலி பண்ணுறதுலாம் இன்னும் நம்ம ஊரில் இருக்க தானே செய்யுது. இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு முறையில் அவர் இது பண்ணுறார். ஆனால் அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த தலைமுறையின்படி அவருடைய வரலாற்று முறைன்னு வந்து சொல்கிற முறையின்படி அடுத்ததாக பார்த்தா வந்து அடுத்த பாட்டு பாடி அதுக்கப்புறம் வந்து அவர் திருமணத்தில் வந்து நேராக சொர்க்கம் போய் சேர்ந்துடுறாருன்னு ஒரு கதை சொல்லிடுறாங்க. இந்த நேரமும் அவங்க ஏதாவது தீயை வச்சுட்டாங்க போல இருக்கு, இவர் எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட கோவிந்தாயிட்டாரு போல இருக்கு. தீயை வச்சவன் ஒன்றும் தெரில, ஆனால் அதுக்கான பொறுப்பு யாருக்கு ஏற்றுக்க வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த சமண மடத்தின் மேலே தான் வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதனால தான் என்னன்னா வந்து தண்டனையை வந்து அவர் அனுபவிக்கிறது. இப்பயும் கூட நம்ம இந்த கிராம வழிபாட்டு இதில் வந்து தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது ஸ்டேட்டோட என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு தண்டனையை உருவாக்குறாங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால நான் தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் வந்து உண்மையாலுமே போய் ஒரு தண்டனை கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதை மறுதளிக்கிறாங்க சில நேரங்களில் பெரும். அதனால தான் வரலாறு நம்ம வரலாறு புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, பல்வேறு விதமான குடும்பங்கள் வரலாற்றில் வந்து ரொம்ப கூடுதலான அதிகாரத்தை எடுத்துக்கிது அரசை விட. அதுவும் சமய குடும்பங்கள்லாம் அரசு உடனே போய் நீ போய் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படியான நிர்பந்தத்தை வந்து அரசோ இல்லை மற்ற குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்க முடியும். இந்த அம்மன் கதையை பற்றி வரக்கூடிய என்ன ஏதோ ஒரு இதில் இருக்குது வந்து நம்ம அந்த பாடி இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மன் தலையோடு போகும் அப்படிங்கிறத வந்து மயிலேஸ்வரி வெங்கடசாமி எடுத்து அது வந்து இதில் இருக்கிற ஒரு கதை தான். என்னன்னு சொன்னால் வந்து கதை இதுதான். கதை என்ன இதுன்னா, வந்து ஒரு செவுறு இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் வந்து செத்து போயிடுவார். கண்ணை வைக்க போன கல்லர் வந்து அவர் கண்ணை வைக்கும் போது அந்த செவுறு இடிஞ்சு இவர் செத்து போயிடுவார். அந்த கல்லர் குடும்பம் போய் ராஜா கிட்ட கேட்கும், ஏங்கால ஒருத்தர் செத்து போயிட்டான் அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி ராஜா திருட்டுலாம் விசாரிக்கல, நல்லா காம வச்சுக்கிட்டேன் திருட்டு விசாரிக்கல, அப்படியா இதுக்கு யார் அந்த செவ்வறு வச்சாலும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொத்தனாரை கூப்பிட்றாரு. அந்த கொத்தனாரை சொல்கிறாரு, ஐயா நான்லாம் ஒழுங்காக தான் செவ்வறு வச்சேன், இவ பாருங்க வந்து தண்ணி ஊற்றும் பொழுது வந்து இந்த அம்மா வந்து தண்ணி கூட ஊற்றிருச்சு, இது அது துற துறன்னு ஆயிடுச்சு, அதனால செவ்வறு வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா கூப்பிட்டு வந்து நீ தான் அந்த கொடைக்கு வந்து ஏற்றுக்கணும் பழி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா சொல்கிறது இல்லை இல்லை அது வந்து என்னன்னா நான் வந்து வாய் அகலமாக போயிடுச்சு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மா கிட்ட போய் வந்து சரி கொசவனை கூட்டிகிட்டு வாங்க, அவன் தான் இது வாய் பெருசாக செஞ்சு அவன் தான் வந்து கொலகாரன், அவன் தான் வழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுறான்னா, ஐயா நானாம் ஒன்றும் பண்ணலைங்கய்யா, அந்த வழியில் போய்கிட்டு இருந்த வந்து ஒரு தேவதாசி நாலு பேருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சிரிப்பிக்கிட்டு போனால் நான் தலையில் பார்த்து மயங்கி இதை வாய் கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்கய்யா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால், அந்த நான் ஒன்றும் பண்ணலைங்கய்யா, அந்த வண்ணா வந்து துணி எடுத்து வாங்கிட்டு போனேன் கொடுக்கவே இல்லைங்க அதனால தான் இருந்துச்சு. அப்போ நான் அந்த வண்ணனை கூட்டிகிட்டு அவனை தான் பலி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வண்ணா வந்து என்ன சொல்கிறான், நான் ஒன்றும் பண்ணலைங்க எஜமா, அந்த கல் அடிக்கிறதுக்கு நான் போனேன், கல் தப்புற நேரத்தில் ஒரு சன்னியாசி வந்து உட்காந்துருந்தேன், நான் ஒன்றும் சொல்ல முடியல சமண சன்னியாசி அதனால் பிரச்சனையாச்சுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சமண சன்னியாசி கூட்டிட்டு இவர்கிட்ட விளக்கம் கேட்டால் இவர் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார், ஏன்னா தேவையில்லாதக்கு இவர் சம்மந்தப்படாதக்கு இவர் பேசக்கூடாது அப்படிங்கிறது இவருடைய சமய கடமை. இவர் பேசாமல் இருக்கிறாரு, சரி இவன் தான் போல இருக்கு இவனை வந்து தூக்குங்கயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இந்த கதைங்கிறது உண்மையாலுமே ஒரு வேடிக்கையான கதை அல்ல, இது வந்து வைணவ படிகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கதை. இது உண்மையாலுமே யதார்த்தமான ஒரு கதை தான் வந்து என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு இதுக்கு பொறுப்பேற்கிறது. உண்மையாலுமே இவர் பேசுனது தப்பு, ஏன்னா இவர்கிட்ட யாரும் போய் கேட்கல, யாரு திருஞான சம்பந்தத்தை ராஜா கூப்பிட்டு கேட்டார் என்னன்னு தெரியல நமக்கு, ஆனால் அவர் எரிஞ்சு போயிட்டார் அது உண்மை. அதுக்கப்புறம் இவங்களை இது பண்ணுறாங்க அது உண்மை. 8000 பேர் இருப்பாங்களா என்னன்னு தெரியல, அந்த குழுவில் அந்த கணக்கில் இருக்கிற குறிப்பிடத்தகுந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் இதில் வந்து அவங்களால் இது பண்ணிக்கும் பொழுது ஏற்கனவே அந்த சென்டரை வந்து அவங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னா, கோயில்ல வந்து கோயில் ஓவியங்கள்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு.
கோயில் ஓவியங்களில் முன்னாடி காலத்தில் மொட்டை தலையோடு இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் காலம் பார்த்தா இதோடு இருக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் காலம் தாடி கீடிலாம் வளர்ந்துருது. வளர்ந்து போல இவங்க வந்து இவங்க எப்படி இமேஜ் பண்ணுறாங்களோ அப்படி வரைஞ்சிடறாங்க. அந்த இமேஜுங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த சமகாலத்துடைய தன்மை தான். ஒரு அவர் நினச்சிருப்பாங்க இவங்க அப்படி அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க போல இருந்து இவங்க வரைகிறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க. மழை ரீபெயிண்ட் பண்ணும்போது எப்பயுமே நம்ம ஊர்களில் வந்து நிரந்தரமான இது கிடையாது. சிற்பங்களே வந்து திரும்ப 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 புதுப்பிக்கிற முறை தான் உண்டு. மற்றபடிக்கு வந்து இந்த சுடுமண் பொம்மைகள் மற்றது இந்த மாதிரியான இது ரொம்ப கூட, அதே மாதிரி இந்த ஐம்பொன் சிலைகள் மற்றதெல்லாம் இதோட கூட இருந்தது. அதை எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப புதுப்பிக்கிறது, திரும்ப செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மரபு தான். இவர் வந்து பரித்தலையர்னு பாடுறாரு, நம்மளுக்கு அங்க மொட்டையாலே இல்ல, இந்த ஒரு குழப்பம் இல்ல. இது ஒண்ணு வந்து இந்த கழுவேற்றது கழுமரம் ஏற்றதுங்கிறது இவங்களுக்கு மட்டும் கொடுத்த தண்டனை கிடையாது. அதற்குரிய வேற வேற தரப்புக்கு சண்டை கொண்ட தரப்புகள்லாம் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை இது பண்ணி நீ ஒன்று நீ செத்து போறையா, இப்போ கூட அந்த முறை வந்து நிர்பந்தப்படுத்துறதுங்கிறது ஒரு முறை, ஒரு தண்டனை முறை. நீ செத்து போறையா, ஒட்டுமொத்தமாக செத்து போறையா அப்படிங்கிறது தான். அப்போ நானே செத்து போயிடுறேங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறத ஒரு குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் தவிர்க்க முடியாமல் இருக்கும். என்னப்பா டீ இருக்கப்பா, அடுத்த வகுப்புக்கு போயிடுவோமா? டீ இருக்கா? டீ இருக்கப்பா? சமகாலத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்த்தோம்னா கூட எல்லா சமயங்கள்லேயும் ஆதிகால நம்பிக்கைகள் ரொம்ப தொடர்ச்சியாக வரும். எல்லா சமயங்கள்லேயும் பழங்குடி நம்பிக்கைகள் வந்து பொன்ம மந்திர நம்பிக்கைகள்ன்றது மிக மிக அடிப்படையானது. தமிழ் பண்பாட்டில் ஏறக்குறைய இங்கே இருக்கக்கூடிய ஒரு மத நம்பிக்கைகள் ஒன்று வந்து எல்லா கோயில்கள்லையும் நீங்கள் பார்க்க முடியும், தீப ஆராதனை அப்படின்னு ஒன்று செய்வாங்க. எல்லா சமயங்களுக்கும் இங்கே செய்யக்கூடியது வந்து தீப ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சமயங்களுக்கும் உண்டு, வந்து இவராக இருக்கலாம் அவராக இருக்கலாம் எல்லாத்துக்குமே ஒன்று உண்டு. அது தமிழ் பேர் வந்து சாதாரணமாக கிராமப்புறங்களில் வந்து அதுக்கு போய் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் நீர் விழாவுதல் அப்படின்னு அதுக்கு பேர் சடங்கு பேர். நீர் விழா வருது, நீர் விழாவிட்டு எல்லாத்துக்கும் நீர் கொடுத்துட்டு ஆரம்பிங்க, இது சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறது சாமிக்கு நீர் விழாவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் சடங்கு அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான சடங்கு. அந்த சடங்குடைய தாத்திரியம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு தேங்காயில் இருக்கிற தண்ணியை உடச்சி கொடுக்குறதோ இல்லை அவங்க எடுத்துக்கிட்டு வந்த தண்ணியவோ எடுத்து விழாவுவாங்க. பிற சமூகங்கள் இல்லையா? ஏற்கனவே எங்கேயுமே கிடையாது அப்படியான ஆதி சமூகம் வந்து டீ அடிப்படையாக நீர் விழாவுதல் சடங்கு என்பது வேல்வி அடிப்படையாக முழுசா சொல்லி ஏன்னா நீர் விழாவுதல் என்னன்னா ஒரு மலைச்சடங்கு. ரொம்ப சாதாரணமாக சொல்ல போனால் அது ஒரு மலைச்சடங்கு. என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து புகை போட்டு புகையை காட்டி ஒரு தேங்காயை உடச்சு அந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு முதல்ல புகையை காட்டி அதுக்கப்புறம் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தீப ஆராதனையை காட்டிட்டு மறுபடியும் புகையை போட்டுட்டு மறுபடியும் தண்ணியை தெளிச்சுட்டு மறுபடியும் இதை காட்டுவாங்க. இது இதனுடைய தாக்கம் ரொம்ப சாதாரணமானது. ஆளதோறதுக்கு மழை பெய்யணும், மேகம் கூடணும், மழை பெய்யணும், அப்புறம் சூரியன் வரணும், மழை பெய்யணும், மேகம் கூடணும், மழை பெய்யணும், சூரியன் வரணும், அவ்வளோதான். சாதாரணமான ஒரு நீர் சடங்கு. இப்படியான ஒரு நீர் சடங்கு வந்து செய்யப்பட்டதாக குறுந்தொகையில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு. அவன் வந்து ஒரு குறவன் என்ன பண்ணானா மலையினுடைய உச்சியில் நின்றுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அவன் ஏதோ சொல்லிட்டு இருந்தான்னு இவர் கிண்டலாக பாடுறார் சங்க புலவர். அவர் மலைச்சடங்கு செஞ்சது. ஆனால் இது ஒரு அடிப்படையான மலைச்சடங்கு. நீர் அடிப்படையில் கொண்ட தெய்வம் வந்து நம்ம இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அம்மன். எல்லா அம்மன் இல்லாத தெய்வம் எங்கேயுமே இருக்காது. அம்மன்ங்கிறவங்க எங்கேருந்து எடுத்து வரப்படுவாங்கன்னா கனகத்துலேருந்து
கொண்டு வந்து கோயிலில் குடியேற்றப்படுவாங்க. முதல் நாள் சடங்கு எங்கிருந்து வரும்னா ஆற்றிலிருந்தோ உங்களுடைய கிணற்றிலிருந்தோ எதுலேயோ வந்து நீர்லேருந்து கொண்டு வராங்க. அந்த அவங்களுடைய சக்தி எங்கே இருக்கு, அந்த அம்மன் எங்கே இருக்காங்கன்னா நீரில் இருக்காங்க. நீர் சக்தி தான் அம்மன். அவங்க வந்து அதுக்கப்புறம் அதுக்கு எதிரானவங்களாகவும் மாறுறாங்க. அந்த அம்மனை கூட்டிகிட்டு வந்து ஒரு திருவிழாவை நடத்திட்டு மறுபடியும் அவங்களை எங்கே கொண்டு போய் விடுறாங்கன்னா மறுபடியும் நீர்லேயே கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. நீரில் கரைக்கும் பொழுது சில வந்து சில ஊர்களில் என்ன பண்ணுவாங்க, இங்கே வடக்கையில் நம்ம சொல்கிறாங்க தீயை தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தீயை தாண்டிட்டால் தீயை தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது. இது ஏறக்குறைய தமிழகம் முழுத்து இருக்கக்கூடிய வந்து ஒரு விழா. எல்லா வந்து வெயில் காலம் ஏறக்குறைய இது எப்போ பண்ணுவாங்கன்னா வெயில் காலங்களில் தான் சித்திரை மாதங்களில் இந்த சடங்கை வந்து அவங்க நிகழ்த்துறாங்க. அடுத்ததாக கொஞ்சம் நாளில் இவங்களுக்கு வந்து மழை தேவைப்படும். மழை வரலின்னா என்ன பண்ணுவாங்க, திரும்ப இன்னொரு கடுமையான சடங்கை வந்து முளைப்பாரி சடங்கை அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் சோறு எடுக்கிற சடங்கை வந்து பழைய சோறு எடுக்கிற சடங்கை செய்வாங்க. இப்படியான ஒரு சடங்கு முறை வந்து ஏறக்குறைய முன்னாடி வரைக்கும் கொஞ்ச காலம் வரைக்கும் இருந்தது. இப்பயும் கூட பெரும்பாலான கிராமங்களில் ஃபாலோ பண்ணுற ஒரு முறை இருக்குது. இந்த நீர் தெய்வம் அம்மன் ஏறக்குறைய பெண் தெய்வமான அவங்க தான் இன்னொரு பெரும் வடிவமாக நோய் வடிவமாக மாறியாக மாறுறாங்க, அல்லது வேறொரு வடிவமாக மாறுறாங்க, கோபமாக மாறுறாங்க, காளியாக கருப்பு. காளி அப்படிங்கிறது இன்னொரு வகையான ஒரு தெய்வம். காளிங்கிறது கருப்பு இருட்டு. ஏறக்குறைய கருப்பு சாமி இருட்டு இது வந்து நமக்கு ரெண்டு அடிப்படையான இருக்குது, நீர் ஒன்று இருட்டு ஒன்று. இந்த ரெண்டு வடிவங்கள்லேருந்து தான் நம்மளுடைய ஒட்டுமொத்தமான கல்ச்சுரல் தெய்வ பனமனா எல்லாம் வந்து பெறுது, உயிர் பெறுது. பெருமளவுக்கு வேறு வேறு மாதிரியானதாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த ரெண்டுலேருந்து இன்னொரு வகையான இதுக்கப்புறம் ஒரு தெய்வம் ஒருத்தர் வர்றார். யார் அப்படின்னு சொன்னால் சிவன் வர்றார். இந்த சிவன் யார் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் அம்மன் கோயில் திருவிழாக்கள்ல வேஷம் கட்டுறதுன்னு சொல்லி ஒரு சடங்கு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா சுடுகாட்டிலிருந்து போய் இந்த மாசான கொள்ளை சில ஊர்களில் தனியாகவே நடத்தப்படும். சுடுகாட்டிலிருந்து போய் எடுத்துக்கிட்டு வந்து மண்டையோடு இல்லை வந்து மனித எலும்புகளை எடுத்துக்கிட்டு வந்து வச்சு வேஷம் கட்டி ஒருத்தர் ஆடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அதை சுடுகாட்டிலே கொண்டு போய் போடுவார். இது ஒரு நேர்த்திக்கடனாக செய்கிற ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. ஒரு சடங்கை குறிப்பிட்ட ஒரு நபரை நிகழ்த்துற வரைக்கும் அவர் நிகழ்த்துறார். ஆனால் இந்த சுடுகாட்டு சடங்கு தான் என்ன ஆகுதுன்னா இப்போ அடுத்துதான் என்ன ஆகுதுன்னா ஒரு சில ரொம்ப மிகை சக்திகளை பெறுவதற்கான ஒரு இடமா வந்து சுடுகாடு என்ன இருக்கு. குறி சொல்றவங்க என்ன பண்றாங்க, முதல்ல சுடுகாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கிருந்து தான் வந்து அவங்களுடைய மிக சக்தி தொடங்குறதா நம்புறாங்க. நம்ம சிவன் என்ன பண்றாரு, ஏறக்குறைய சுடுகாட்டில் தான் அடிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மனுடைய இந்த தெய்வத்தினுடைய வந்து ஒருத்தர் தான் வந்து சிவன், கணவர் தான் சிவன். ஆனால் ஆரம்ப கால பெண் தெய்வங்களுக்கு கணவர் யாரும் இல்லை. அப்படி கணவர்னு ஒருத்தர் ஆக்கப்பட்டா அவர் உடனே கொல்லப்படுவார். நம்முடைய வந்து மாரியம்மனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திருவிழாவில் தாலியை கட்டிட்டு அப்புறம் வந்து திருவிழா முடிவுன்னு அவுத்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் மீதி நாட்கள்லாம் ஒரு நல்ல சில காரியமாகவே இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுக்கு நிரந்தர கணவன் கிடையாது. இந்த இந்த சடங்கில் இருந்து இல்லை, இது வந்து ஒரு சக்தி பொருந்திய ஒரு வந்து தெய்வத்துக்கு எப்பயுமே கணவன் கிடையாது. கணவன் வந்து பூசாரி, அந்த பூசாரி பலி கொடுக்கப்பட வேண்டியவன். தாய்வழி சமூகங்கள் ரோசாலிந்து மைல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணற்ற விவரங்களை சேர்த்து உலகம் முழுக்க தாய்வழி சமூகங்களில் வந்து இந்த மாதிரியான இளம் இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு அடுத்ததான் கொஞ்ச நாள் கழித்து அந்த தாய்வழி பூசாரி நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொலை பண்ணிடலாம், அவங்களை பலி கொடுத்துருவாங்களாம். ஏறக்குறைய வந்து கண்ணகி இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த இது ஃபெனமனா அப்படிங்கிறது நம்முடைய அம்மன் ஃபெனமனா தான். கண்ணகியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அவர் வந்து அவர் கூட அவங்களோட சேர்ந்து இருக்கிறது இல்லை. ஆனால் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவர் வந்து கொல்லப்படுறாரு. அவர் அப்படியான சந்தர்ப்பமே அவங்களுக்கு உருவாகாது, அவங்களுக்கு கொல்லப்படுறாரு. இந்த பெணமனாங்கிறது ஒரு சடங்கு நிகழ்த்து. நம்ம அம்மன் ஊர் தெய்வங்கள் இருக்கிற அம்மன் தெய்வங்கள் இருக்கிற ஒரு சடங்கு நிகழ்த்திருக்காங்க. இந்த பெணமனாவுடைய இன்னொரு இதுதான் வந்து இந்த மிகை சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அங்காரமான ஒரு பூசாரி. வட தமிழகம் முழுக்க வந்து இருக்கக்கூடிய ஒரு பிச்சாடனர் வடிவம் வந்து இருக்கிறேன். இந்த பிச்சாடனர் எங்கிருந்து வர்றாருன்னா ஏற்கனவே அங்கிருந்து தான் வர்றாரு. இது இந்த பிச்சாடனர் வடிவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கொண்டு போய் வந்து குடும்பங்கள் அடிப்படையில் வந்து வேற ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்த்துறாங்க. நடந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா திரௌபதியாக அவங்க மாற்றிடுறாங்க இங்கே. ஆனால் அந்த பிச்சாடனர் இன்னும் சுடுகாட்டோட நம்ம பழம் தெய்வங்களில் பழம் இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுடுகாட்டோட சுடுகாட்டில் ஆடி கொடுக்குறவராக வந்து கருதப்படுறவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியோட ஒரு தலைவர். இப்போ வந்து காரைக்கால் அம்மையார் பாடல்களில் வரக்கூடிய வந்து பாட்டு இவங்க பாட்டு பாடுறாங்க, ஒரு ஆடுறாரு. அந்த கூட்டத்தில் இவங்களும் ஒருத்தங்களாக இருக்காங்க. ஏன் அந்த கூட்டத்தில் ஒருத்தங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இன்னும்
இவங்க சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்க கணவனால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து அவங்க சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு இடமா அந்த ரகசிய சமயக்குழு, அப்படியான ரகசிய சமயக்குழுக்கள் தான் கபாலிகள், காலமுகர், இப்படியான வடிவங்கள்ல இருந்தோம். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வந்து இந்த ஒரு வடிவத்தை, சிவன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை, ஆனந்த நடனம் விடக்கூடிய ஒருத்தனை வந்து, அதாவது ஏறக்குறைய அவங்களுடைய தலைவரை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு தமிழில் தான் வந்து இதுக்கு நிறைய சோர்ஸ் வந்து எக்கச்சக்கமான சோர்ஸ் இருக்குது. லோக்கல் ஃபெனமனா தான் வந்து முதல்ல இங்கிருந்து தான் அவர் உருவாகிறார். நம்மளுக்கு காலமரம் சுற்றலை மோதிகளோ அப்படியான நாட்களாக வந்து கிரம உருவாகி ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது, அந்த சுடுகாட்டிலிருந்து மிக சக்தியை நம்புறது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தில் இன்ன வரைக்கும் இருக்குது. இதுலேருந்து தான் அந்த சிவன் அப்படிங்கிற கோயில் உருவாகுது. இது எல்லாமே இதுக்கப்புறம் ரகசிய இல்லை, அவங்க வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படையா இல்லை, அவங்களுடைய சடங்குகள் வந்து அவங்களுக்கு மட்டுமானதாக தான் இருக்கும், பொது சமூகத்துக்கானதா. இவங்க சில சடங்குகளை பொது சமூகத்தை உள்ளடக்கிட்டு அந்த சடங்குகளை செய்யலாம். அவங்க குடும்பத்துக்கான ஒரு சடங்காக வந்து அதை செஞ்சாங்க. அவங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக அவங்க குடும்பத்தில் எப்பயுமே இப்படியான ஓரம் கட்டப்பட்டவங்க, வெளியேறினவங்க அப்படிங்கிறவங்க தான். இல்லைன்னா சமூகத்துல இருக்கிறவங்க இவங்க குழுக்களில் பங்கேற்கும் பொழுது அதில் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிபந்தனையாக வந்துருது. இந்த குழுக்கள்ல தான் ஏறக்குறைய நம்ம தொடக்க கால பக்தி இயக்கத்தினுடைய தொடக்க காலத்தை சேர்ந்த மனிதர்களை பார்க்கும்போது காரைக்கால் மேயராக இருக்கும், இல்லை நீங்கள் அந்த பக்கம் பூதத்து ஆழ்வார்னு ஒருத்தர் வர்றாரு இல்லையில, இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பொது சமூகங்களை நோக்கி இவங்க பேசுகிறாங்க. மலர்வனப்பு காதையில் வரக்கூடிய வந்து இப்போ ஒரு ஒரு மலர்வனப்பு காதையில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன பற்றின ஒரு வர்ணனை வரும். அவன் பாட்டுக்கு வந்து பாடுறான், ஆடுறான், இது பண்ணுறான், இன்னமும் செய்தான், ஆனால் இவங்களுக்கு எதுவுமே புரியல. அல்லதான் அப்படி இருந்தேன் குயிலு சத்தம் போடுறான், அது இதுன்னு நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பக்தி பாடல்களில் அப்படி கனிந்து கண்ணீர் மல்லி கசிந்து உருகி அவங்க அதை வேறு நெகட்டிவ் பாயிண்டில் சொல்கிறாங்க, இவங்க ஒரு பாசிட்டிவ் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நீண்ட வந்து பௌத்த சமண இந்த பார்ப்பனர் இப்படின்னு ஒரு ஒரு சமண, அதுக்கப்புறம் வந்து வணிகர்கள் இப்படின்னு நீண்ட இதில் வந்து பல்வேறு விதமான துன்பங்களை திரட்டி ஒரு அதிகமாக இருந்த நிலையில் இது ஒரு வகையான தொன்ம திரட்டலாக வந்து இந்த சைவம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது வந்து பழங்குடி பல முன்னாடியே வழிபாட்டு இடங்களாக இருந்த எல்லாத்தையுமே திரும்ப வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. அது சிவன் தான், ஆனால் சிவன் அல்ல, அது அந்த ஊர் கோயிலில் இருக்கிற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் வந்து என்ன திருநிலைப்படுத்தப்பட்டு என்னப்படுது, பொதுமைப்படுத்தப்படுது. ஆனால் பொதுமைப்படுத்துது பக்தி இயக்கம் தான் அதை செய்யுது. பக்தி இயக்கம்னு சொல்லப்பட புனித பாடல்களை பாடக்கூடிய இவங்க தான் அப்படியான ஒரு டெக்ஸ்ட்டை முத முதல் உருவாக்குறாங்க. இவங்க பாடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மையை பாடிட்டு இந்த அம்மை இவங்களோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அது பொது புராண கூறுகளோட கொண்டு போய் தொடர்புப்படுத்தும். அதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததா என்ன நமக்கு தெரியல, அப்படி இருந்ததா நமக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த வேடர்களில் கும்பிடக்கூடிய ஒரு தெய்வத்தை சொல்கிறாரு. அந்த காளியை எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அது வந்து யோகினியினுடைய ஒரு வடிவமாக கொண்டு போய் நிறுத்திடுறார். உண்மையாலுமே வேடர்களுக்கு அது யோகினியாக இருந்ததா அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆனால் இவரு தான் சொல்கிறார் அதை. இந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த அதிகாரப்பூர்வமான ஆட்கள் தான் வந்து இது பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இப்போ இந்த திருநிலைப்படுதல்கள் நாயன்மார்கள், பாட்டு பாடுகள் நாயன்மார்கள் இவங்கெல்லாம் ஒரு வகையில் பல்வேறு விதமான சமூகங்களை சேர்ந்தார் ஆழ்வார்களாக இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த கோயில்களை புனிதப்படுத்தி இப்படியான ஒரு சமய நிறுவனங்களை வந்து உருவாக்குறாங்க. இப்படி உருவானால்தான் சைவம் வைணவம், சைவம் வைணவம் ஒரு இந்திய அளவில் அந்தந்த வட்டாரத்தில் கொண்டனால் கூட தெற்க வந்து நம்ம ஊரில் நமக்கான சொந்த ஒரு ஆரிஜன்ஸ் வந்து தோற்றுவாய்கள் வந்து அந்த சமயத்துக்கு ரெண்டு சமயத்துக்குமே உண்டு சரிங்களா. திரு இந்த மாதிரி திருங்கிறதுக்கு புக்குலி தெய்வத்தினுடைய தங்கையா வந்தவங்க தமக்கை மூத்தோளா இருக்கு. புக்குலி தெய்வம் அப்படிங்கிறது அடிப்படையான இங்கிருந்து தபை பிராட்டி அப்படிங்கிறது முதல்ல சமணத்துலேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது வந்து தெய்வத்துக்கு வந்து இந்த இடத்த வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருமாலோட அதை சேர்த்துறாங்க. இந்த உயர்குடியினுடைய தொன்ம இதுக்கும் அதாவது புராணங்களை பரவலாக்க செய்யறதுக்கும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பரவலாக்க செய்யறதுக்கெல்லாம் பல்லவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நிபந்தனைகள் செஞ்சாங்க. நிறைய பணத்தொதுக்கி எல்லாத்துக்கும் இந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வடக்கு இருந்த எல்லா அம்மன் தெய்வங்களும் திரௌபதி அம்மனாக மாறிட்டாங்க. தெற்க அப்படி யாரும் இது பண்ணல. அதனால அவங்க இன்னும் பல தெய்வங்கள் பெரியாண்டிச்சியாகவும் பெரிய சடச்சியாகவும் அவங்க தான் இருக்கிறதுல யாரு பெரிய மந்திரவாதி
அவங்க தான் பெருசாக நிகழ்த்துறவங்க, அவங்க தான் பெரிய தலைவியாக இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் வடக்கை வந்து அவங்க திரௌபதி அம்மனாக மாறிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான இதுலேருந்து தான் வந்து இந்த எல்லா இந்த ரெண்டு சமயங்களுமே தோன்றி வளர்ச்சியடைஞ்சு வந்துச்சு. இதுக்கான தோற்றுவாய்கள் இதுதான். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், சமகால இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாறு நிலையினுடைய வந்து 16-ஆம் 14-ஆம் நூற்றாண்டுலேருந்து யதார்த்தத்தில் மாறிட்டு இருந்ததுல இந்த சமூக அமைதி இயக்கத்தில் சிக்கல்களை சந்தித்தவங்க ஒரு இடத்துல வந்து அதில் போய் முதல்ல இஸ்லாம் ஏற்கனவே ஒரு ஃபனமனாவாக வந்து இடைக்காலத்தில் இருந்து இருக்குது. அவங்க வந்து இப்படி சந்தித்தவங்க அதில் போய் இதாகிறாங்க. அவங்க பல குழுக்களை வந்து உள்ளுக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க போய் சேர்றாங்க. அப்படி சேரும் பொழுது அது உண்மையாலுமே ஒரு யதார்த்தமான ஒரு சமத்துவம் சார்ந்த ஒரு வெளியாக வந்து அது மாற்றப்படுது. அவங்களுடைய வழிபாட்டிடங்கள் அப்படிதான் கட்டமைக்கப்படுது. அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியில் அதுவும் கான்சியஸாக அது நடக்குது. கான்சியஸாக கிறிஸ்தவர்கள் வந்து 18-ஆம் நூற்றாண்டுலேருந்து வரும் பொழுது அமெரிக்கன் சிஎஸ்ஐ என்ன பண்ணுதுனா, அமெரிக்கன் மிஷினரி என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் இவங்களுடைய சுதந்திரத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. லௌகீக சுதந்திரத்தை பற்றியே அமெரிக்க மிஷினுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்து வந்தது. அது மத மாற்றத்தை ஒடுக்கப்பட்டவங்களை நோக்கி அவங்களை இழுத்து அவங்கள வந்து மத மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதும், இவங்களும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னென்னா, அவங்க வந்து உள்ளூர் ஆளும் சமூக குழுக்களாலையும் மற்றவங்களாலையும் நெருக்கடிகள் ஏறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி மாறிடுறாங்க அப்படிங்கிறது. இது இந்த இது இந்த தன்மை இன்னை வரைக்கும் கூட தொடர்ச்சியாக வந்து இதாகிட்டே இருக்கு. இன்னொன்று இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது இந்த இதில் வந்து சித்தாந்தங்களும் வேதாந்தம். காலையிலேயே நான் ஒரு குறிப்பை சொன்னேன், வேத அந்தம் வேதத்தினுடைய முடிவு, இந்திய சமயங்களுக்கு வேதத்தினுடைய வந்து கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து சக்கரவர்த்திய கேள்வி எடுக்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். ஆனால் ஒரு இறையியல் தத்துவமாக வேதாந்தம் ரொம்ப முக்கியமான பங்காற்றுச்சு. வேதத்துக்கு ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் முடியும், ஆனால் வேதத்துலேருந்து பெறப்பட்ட முடிவாக பிரம்மம்னு சொல்லி ஒரு அருவமான கடவுளை வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய கடவுள், அவர் தான் உலகத்தை படைத்து காப்பாற்றுவர்னு ஒரு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இல்லைங்களா. இந்த கருத்தாக்கம் தான் ஏறக்குறைய இந்திய தத்துவ மரபில் ரொம்ப பெரிய கருத்தாக்கம். உலகத்துலேருந்து வெளியில் இருக்கிற ஒரு கடவுள் அவர் தான், அதுக்கு முன்னாடி உலகத்துலேருந்து வெளியில் இருக்கிற கடவுளை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க தான் அப்படியான ஒரு அருவமான கடவுளை வந்து உருவாக்குறாங்க. இந்த பிரம்மத்தை வந்து பரபிரம்மத்தை உருவாக்குறாங்க. அந்த அந்த பரபிரம்மத்துடைய எல்லா வகையான தோற்றப்பாடுகளாகவும் தான் இவை எல்லாமும் இருக்கு. அப்படிதான் வந்து இவங்க அடிக்கடி இவங்க சட்டு சட்டுன்னு வந்து இந்த பார்ப்பனர்கள் எப்படி வந்து இந்த இதுக்குள்ளார வர்றாங்கன்னு சொன்னால், இப்படியான ஒரு இறைவனை கட்டமைக்கிறதுல தான் அவங்க வந்து சேர்றாங்க. ஒரு கிறிஸ்ட் குரூப்பாக வரல முதல்ல, அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த சடங்கை நிகழ்த்துறவங்களா, அந்த கோயிலுக்கான சடங்கை நிகழ்த்துறவங்களாம் முதல்ல வரல. அவங்க வந்து இப்படியான தத்துவத்தை கடன் கொடுக்குறவங்களா தான் அதுக்குள்ளார வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கோயிலுடைய சமய அதிகாரத்தை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க, அதே அரசர்கள் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ரொம்ப காலம் வந்து இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து இவங்க என்ன அதிகமாக அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளூர் வட்டங்களில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் என்ன பண்ணுறோம்னா, தங்களுக்கான வேற முடிவுகள் எடுக்கணும். மறுபடியும் தன்னுடைய ரிசோர்ஸை வந்து பழைய இதில் வந்து திரும்ப எடுக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இங்கே இருந்த பௌத்தம் ஜைனத்துக்கு இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த கூறுகள் இருந்தும் இவங்களுக்கான தத்துவார்த்த போக்குகளை வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவானது, வைணவர்களுக்கும் பொதுவானது, சைவர்களுக்கும் பொதுவானது. அவங்க எதுலேருந்து இந்த தத்துவத்தை, அது குறிப்பாக ராமானுஜர் முதன் முதல் இந்த சித்தாந்தத்தை வரவழைக்கும் பொழுது அவர் போய் என்னெல்லாம் பண்ணுறாருன்னா, போய் பிரம்மசூத்திரத்துக்கு உடை எழுதுறாரு, அது இதெல்லாம் பண்ணுறாரு, இவர் இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ராமானுஜருடைய சீடர்களாக வர்றவங்கலாம் அவ்வளோ ஒன்றும் மெனக்கெடலை. அவங்க நேராக வந்து இதுக்கு உரை எழுதுறது மூலமாகவே உயிர் அது இது அப்படின்னு சொல்லி சமணத்துலேயும் பௌத்தத்துலேயும் பேசப்படுற இதை வந்து சாங்கியத்திலையும் பேசப்படுற தத்துவார்த்த கூறுகளை வந்து குறுக்கு மறுத்து போட்டு இவங்க ஒரு புதுசாக ஒரு சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சைவ சித்தாந்திகள் இன்னும் வந்து ஒரு வித்தியாசமான தங்களுக்கான வந்து இறையியல் உலகத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அதாவது சித்தாந்த தத்துவ உலகத்தை வந்து கட்டமைச்சிடறாங்க. அதுதான் நடக்குது வந்துட்டு. அதனால உண்மையாலுமே இந்த பிரச்சனை வந்து தெற்குக்கும் வடக்குக்குமான பிரச்சனை. வடக்கு இருந்த சமயம் இதை வந்து இங்கே கொண்டு வந்து இது பண்ணாங்க. நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து தொடக்க காலத்தில் வந்து வடக்கு தெற்குக்கு பங்களிக்குது, பின்னாடி தெற்கு வடக்கு பங்களிக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இல்லை. வடக்கு உண்மையாலும் காஷ்மீர் சைவம் உட்பட பல வந்து சமய பிரிவுகள் ரொம்ப வித்தியாசமானவை. அவை வந்து ரொம்ப பின்னாடி வந்து 10-ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுந்த சமூக போக்குகளுடைய புதிய சமூக எழுதிகளுடைய தோற்றங்களுடைய தான் அவை வந்து சந்திச்சு. ஏறக்குடைய வங்காளத்தில் இருக்கிற கபீர் பந்தாகட்டும் இல்லை வந்து வைணவத்திலையும் மக்கத்திலையும் எழுந்ததெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால்,
அது சைவமாக இருந்தாலும் சரி வைணவமாக இருந்தாலும் சரி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு போனாங்க. ஏன் இங்கே வந்துட்டு போனாங்கன்னா இவங்க தான் முன்னாடி இருந்தாங்க, இவங்ககிட்ட ஒரு ரிலீஜியஸ் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கேருந்து ஒரு ஒரு சமய ரீதியான அங்கீகாரத்தை சமய ரீதியான உள்ளாற்றலை எடுத்து போவதாக அவங்க நம்பி இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி திரும்பி போயிருக்காங்க. இப்படி தான் நடந்தது. ஆனால் இந்த சமயத்தோட பிரதி பிம்பங்கள் அல்லாத அவை தனித்துவமானது. அந்தந்த சமூகத்துக்கு அவங்க அப்பிலிருந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப அந்த தலைவர்கள் வந்து அந்த சமய குழுக்களை சமய போக்குகளை நிறுவனாங்க. நம்ம தொடக்கத்திலிருந்து ஒரு இது மாதிரி இந்த வழி சமயம் அப்படிங்கிறத விட சமயத்தை ஊடெடுத்து செல்கிற வழிபாட்டு மரபுகள் ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் குலதெய்வம் ஒன்று இருக்குது. இன்னும் இங்கே பல பேருக்கு இன்னும் குலதெய்வம் இருக்குது. குலதெய்வம் அவங்க குலத்துக்கு மட்டுமே உரிய தெய்வம், ஒரு சின்ன ஒரு ஒரு செல்லுக்கு வந்து உரிய தெய்வம். இந்த தெய்வம் ரெண்டு வகையிலானதாக இருக்கும். ஒன்று ஒரு பெண் தெய்வம், இன்னொன்று வந்து ஒரு ஆண் தெய்வம். ஆண் தெய்வம் மிக பெரும்பாலும் பிறப்பான சமையாக இருப்பார். பெண் தெய்வம் ஏதாவது ஒரு அம்மனாக இருக்கும். அந்த அம்மன் ஒன்று இவங்க இடத்துல இருக்கனால நல்லி இருக்குதான் இப்படி இருக்கும். இது இதுக்கப்புறம் என்னாகுதுன்னா சில குலதெய்வங்கள் ஊர் தெய்வங்களாகும். எல்லா குலதெய்வமும் ஊர் தெய்வமாக இருக்காது. கருப்பண்ணசாமி எந்த காலத்துலையும் ஊர் தெய்வமாக இருக்க மாட்டார். கருப்பண்ணசாமி எப்பயுமே அம்மன் கோயிலில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருப்பார். அவ்வளோதான் அந்தவருக்கான இடம். ஆனால் இந்த ஊர் தெய்வங்கள் சில நேரங்களில் சில குலதெய்வங்கள் ஊர் தெய்வங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் ஊர் தெய்வங்கள் கண்டிப்பாக ஒரு ஊருக்கு அம்மன் இருக்கும், ஊருக்கு வெளியில் காலி இருப்பாங்க. அது இது நடக்கும். இன்னொன்று வந்து இஷ்ட தெய்வம். இந்த இஷ்ட தெய்வம் தான் என்னாகுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த ஊரில் இருக்கிற கண்டிப்பாக எல்லாரும் அந்த ஊர் தெய்வத்தை நம்பிதான் ஆகும். குளத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த குல தெய்வத்தை நம்பிதான் ஆகும். ஆனால் இந்த இஷ்ட தெய்வத்தை எல்லாரும் நம்பணுங்கிற அவசியம் அவங்க கிடையாது. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த ரிச்சுவல்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் பங்கேற்று தான் தீரணும். ஊருக்குள்ளாக இருந்தால் குளத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் பங்கேற்று தான் தீரணும். அதை வந்து அதை விட்டுட்டு விலகிட்டுலாம் அவளை தட்டுன்னு போயிட முடியாது. ஆனால் இஷ்ட தெய்வம் அப்படி கிடையாது. அதுதான் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்கிற ரிலீஜியன் இன்ஸ்டியூஷன் நம்ம சொல்கிறோம்ல அப்படியான ஒரு வட்டத்தை கொண்டு வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக தான் பெரும் தெய்வங்கள் எப்பயுமே எல்லாமே இருந்துச்சு. பெருமாளுக்கு வந்து போகிறது இல்லை இந்த இதுக்கு போகிறது இல்லை சமயபுரம் மாதிரி இந்த மாதிரியான பெரும் பெரும் தெய்வங்கள் இருக்குங்களா ஒரு நீண்ட இதை கொள்வது இந்த மாதிரியான தெய்வங்கள் எப்பயுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வம். இந்த இஷ்ட தெய்வங்கள் சங்க காலத்தில் இல்லுரை தெய்வங்களாக சின்ன சின்ன தெய்வங்களாக இருந்துச்சு. ஆனால் பின்னாடி வர வர அது பெருசாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஒரு பெரிய இந்த மாதிரி சிவன் கோயில் சார்ந்த இதாக இருந்துச்சு. ஒரு ஒரே நேரத்தில் அந்த வந்து சைவ வைணவத்தினுடைய பெரும் கோயில்கள் ஒரு வட்டாரத்தினுடைய தலைமையாகவும் இருந்துச்சு. நூறு பக்கம் வேற வேற ஆட்களுக்கான இஷ்ட தெய்வங்களாகவும் இருந்துச்சு. இல்லை குலதெய்வமாகவும் இருக்கலாம், அது வேற ஒருத்தராகவும் இருக்கலாம். யாரும் இவர் தான் இருக்கணுங்கிறது இல்லை. அது வந்து ஒரு தனிப்பட்ட வந்து அவரோட நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா மாறும். சரி, இப்போ இந்த இந்த சமய நம்பிக்கைகள் என்ன பண்ணுதுன்னா அந்த கோயிலையும் இதையும் இடையை வெட்டி ஒரு 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 அந்த இஷ்ட தெய்வம் அந்த தனி மனிதனுக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையிலான ஒரு உறவை வந்து ஏற்படுத்தும். அதுதான் சமய வட்டமாக மாறுது. அந்த சமயம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பல நேரங்களில் அந்த ஸ்ட்ராங்னஸ் அந்த 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 கோட்டை வந்து வலுவாக போகிறதும் மெலிதாக போகிறதும் அதை பின்பற்றுற பொருள். ஆனால் ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியாக என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிற ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு இலை பீப்புளை ஒன்று வச்சுருக்கு. ரொம்ப வந்து மெல்லிசாக ஃபாலோ பண்ணுறவங்களையும் வச்சுருக்கு. இப்போ வந்து கறி சாப்பிடாமல் இருக்கிறது நம்ம ஊரில் வந்து ஒரு விளக்கு சடங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விளக்கு சடங்கு எப்போன்னு சொன்னால் இவர் வந்து சனிக்கிழமை பிடிக்கிறவர். அதேமாக அந்த சனிக்கிழமை பிடிக்கும்பொழுது இவர் வைணவராக மாறிடுவார். இவர் வந்து இந்த மாதிரி புரட்டாசி அதே மாதிரி பங்குனி உத்தரம் பிடிக்கிறவர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அன்னைக்கு சைவராக மாறிடலாம். அது தவிர மிகப்பெரிய இந்த ஏன் இந்த பெரிய விளக்கை இது பண்ணாங்கன்னு சொன்னால் முன்னாடி பௌத்தர்களும் சைனர்களுமே அப்படியான விளக்கை தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எங்களை ஏற்றுக்குங்க அப்படிங்கிறதான். இதெல்லாம் வந்து சடங்கு ரீதியாக ஒருத்தர் அப்செட் பண்ணுறது. இந்த அப்செட் பண்ணுறது என்னதுன்னா அவர் ஏற்கனவே அவரோட சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். பங்குனி உத்தரம் பிடிக்கிற அன்னைக்கு அவங்க முன்னோரையும் சேர்த்து வழிபடலாம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து இவங்க முன்னோரை வழிபடுற அன்னைக்கு இது வந்து சனிக்கிழமை பிடிக்கிறது அவங்க முன்னோருக்கும் சேர்த்ததாக கூட இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து தான் பெரிய ஒரு சமய வட்டத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இது பண்ணுவோம். ஆனால் ரிலீஜியஸ்க்கு இப்போ கொஞ்சம் வந்து அது இதாகிடுச்சு. ஆனால் சனிக்கிழமை பிடிக்கிறவங்க உத்தரம் பிடிக்க மாட்டாங்க, உத்தரம் பிடிக்கிறவங்க சனிக்கிழமை பிடிக்க மாட்டாங்கலாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாம் கலந்து கட்டி வந்து நடக்குது வந்துட்டு. ஆனால் இப்படி தான் வந்து நம்முடைய சமயங்களான சைவமும் வைணவமும் செயல்படுது. சைவ வைணவம் வந்து பலம் விழுந்து போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு உதாரணமே வெகுஜன பிறலில் ஒரு கலப்பு இருந்தது தான்.
இந்த ரெண்டு சமயத்தையும் சார்ந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சார்ந்து இடைக்காலத்தில் ஒரு மோதல்லாம் உருவான பொழுது இந்த ரெண்டையுமே கான்சியஸாக கடந்து போகிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த சமரச சன்மார்க்கு இயக்கம் வந்துச்சு. என்ன இது நீங்கள் போய் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் வந்து அம்மன் தம்பி தான், மாமன் மச்சான் தான், இவர் அவருக்கு மச்சான், இவர் இவருக்கு பொண்ணு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தொன்மங்களை இவங்களே உருவாக்க ஆரம்பித்தாங்க. தொன்ம உறவுகளை ஒன்று ஏற்கனவே இருந்ததை வலுவாக கூறினாங்க, இல்லைன்னா இவங்களே உருவாக்குனாங்க. எப்படிங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே உள்ளூரில் ஒரு கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு இருந்த தொடர்புகள் இருக்குது இல்லைங்களா. இப்போ மதுரை கள்ளழகர் கோயிலில் வந்து சடங்கு ரீதியாக இன்னொரு கோயிலுக்கும் ஒரு கோயிலுக்கும் இருக்கிற தொடர்புகளை வச்சு அப்படியான பிராணங்களை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. இதுதான் சரி. இந்த சமயத்தினுடைய வெகுஜன வடிவங்கள் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், வந்து நம்ம இந்த ஏற்கனவே இந்த எல்லாமே ஒரு வகையான வந்து லௌகிய வாழ்க்கை சம்மந்தமானதாக தான் இருக்கும். இப்போ இந்த நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது, அல்லது வந்து உனக்கு காணிக்கை செலுத்துறது, அல்லது வந்து உனக்கு வந்து நீண்ட தூரம் பயணம் செய்யறது, யாத்திரை மேற்கொள்றது, இது எல்லாமே என்னென்னா ஒரு ஒரு தங்களுடைய ஒரு நிறைவேறின இது வேண்டுதலை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று செய்யறது. அது வந்து அந்த இஷ்ட தெய்வத்தை நோக்கியோ, இல்லை இவங்களுக்கு ஒரு பெரிய தெய்வம் இருக்குல்ல, பெரிய வழிபாட்டு தெய்வம் இருக்குதுல்ல, ஒரு சென்டர் இருக்குல்ல, அதை நோக்கியோ உங்கள் பயணம் செய்வாங்க. அது இந்த காணிக்கை முதலானவை வந்து இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு மந்திர நம்பிக்கைகள் இருக்கும். இதை செஞ்சால் அது அது இந்த இந்த இதுக்குள்ளார எல்லாம் கொண்டு போய் போன போது, இப்போ வந்து முளைப்பாரி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோயிலுக்கு முளைப்பாரி கொண்டு போய் வைக்கிறதுல இது வந்து ஒரு புதுசாக வளமையை போகும். இந்த வளமை என்ன பண்ணணும்னா, குழந்தை இல்லாதவங்க முளைப்பாரி எடுக்கணும், இல்லை வந்து புது ஆத்து தண்ணியில் போய் குளிக்கணும், இல்லை அங்கே இருக்கிற குளத்து தண்ணியில் போய் குளிக்கணும் அப்படின்னு அந்த புது அந்த தண்ணிக்கு இருக்கிற வளமை இவங்களுக்கு வந்துடும். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தை நிறைய பெற்றவங்க தான் முளைப்பாரி போடணும். ஒன்றும் நேர்கோட்டில் இல்லை, இது வந்துட்டு ரிவைஸ் ஆகும். இது நிறைய பிள்ளை பெற்றவங்க அந்த வளமையை அதுக்கு தர முடியும், அதை பெற்றவங்க அதை உருவாக்கணும், அந்த வளமை இவங்களுக்கு திரும்ப வரும். பெண்ணுக்கும் நிலத்துக்கும் அல்லது பயிர்களுக்கும் இடையிலான வளமை வந்து எதுவும் நேர்கோட்டு உறவு இல்லை, அது ஒரு சைக்கிளாக இருக்கும் திரும்ப திரும்ப. இது ஏறக்குறைய நம்ம வந்து நம்ம மத வாழ்க்கையில் நம்ம மத சடங்குகள்னு சொல்லப்படுற எல்லாத்துலேயும் இந்த அடிப்படையான தன்மையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இந்த இதில் தான் வந்து இந்த இந்த இதில் இந்த மாதிரியான மத நம்பிக்கைகள் இறுகி போய் ஒரு பெரும் சமயங்கள் வந்து தான் வந்து ஒரு 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 இலைட்டை ஒரு பெரிய ஒரு இலைட்டை இது பண்ணி பெரும் கோயில்களை வச்சிருக்கக்கூடிய மடங்களை வச்சிருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்த பிறகு என்ன பண்ண ஒரு இது வந்தோன்னா, அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமும் வந்து கிறிஸ்தவமும் வந்து இடையில வந்து ஒரு தலையீடு செய்யப்பட்டது, இடையில வந்து ஒரு தலையீடு செஞ்சு தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. இஸ்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து தலையீடு செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து மனிதர்கள் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பௌத்தத்தில் ப்ளஸ் இனத்தில் இருக்கிறத வந்து புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. இவங்க திடீர்னு வந்து இவங்களுக்குள்ளார நிறைய பேர் வந்தாங்க இல்லை, சமய சும்மார்க்க இயக்கத்தில் வந்து பாருங்க, இரண்டாம் பக்தி யுகம்னு சொல்லப்படுற காலத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப அதை பாடினாங்க. அவங்களுக்குள்ளார நிறைய வெளிப்படையாகவே இஸ்லாத்தை பற்றின குறிப்புகள் எல்லாம் உண்டு. இல்லை ரெண்டுமே கலந்த வந்து குணகுடி மஸ்தான் சாஹிப் போன்றவர்கள்லாம் வந்து வந்து அந்த பக்கம் பக்தி இயக்கத்தை எடுத்துக்குவாங்க, இந்த பக்கம் சமத்துவத்தை வந்து எடுத்துக்குவாங்க. கடவுள் முன்னாடி சமத்துவம் வந்து பெரிய வந்து ஒரு சடங்கு செலவுகளை பிடிக்கக்கூடிய இந்த சாதாரணமாக நோன்பு யாத்திரைங்கிறது முதல்ல சாதாரணமாக இருந்தது, காலங்காலம் செல்ல செல்ல பெரிய செலவாக மாறிச்சு. ஒருத்தர் வருஷம் முழுக்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்து திருப்பதிக்கோ இல்லை ஐயப்பன் கோயிலுக்கோ ஒரு வருஷத்தில் செலவு பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் செலவு பண்ணிட்டு வர்றவராக மாறிட்டார். அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, இதெல்லாம் வந்து இந்த சடங்குகள்லாம் குறைங்க, இதெல்லாம் கடவுள் கிடையாது, கடவுளுங்கிறது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. இது அந்த இப்போ வீரசைவத்தில் வெளிப்படையாக வந்து வீரச ஒரு ரிலீஜியஸ் கமெண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் இதே கிரமனாகவே வந்து ஒரு லோக்கல் ரிலீஜியஸ் கிரமனாக இல்லாத பொழுது அந்த கம்யூனிட்டி தேவைகளிலிருந்து ரொம்ப இப்படி சீர்திருத்தங்களை மற்ற பிடிக்கு பிடிக்கக்கூடிய வீரசைவமாக உருவாச்சு. இன்னொரு பக்கம் நமக்கு வந்து இங்கே சித்தர்களாக வந்து சித்தர்களுக்காக ஒரு ஒரு சித்தர்கள் மாதிரியான பாடல் தனித்துவமாக நடுவடிக்கைகளாக இல்லை மற்றவங்கள பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் ஊடாடுறவங்கள. சித்தர்கள் வந்து ரெண்டு வகையான ஒரு சொல்லலாம் நினைக்கிறேன், ஒன்று வந்து மையப்பகுதிகளில் வாழ்ந்தோம், இன்னொன்று ஓரப்பகுதிகளில் வாழ்ந்தோம். இப்போ வாழைச்சாமி போன்றவர்கள்லாம் ஓரப்பகுதியில் வாழ்ந்தபோது அவங்கெல்லாம் ஏறக்குறைய அந்த சமூகத்தை அவங்க இதில் தான் தாந்திரிக சடங்குகள் வந்து ரொம்ப கூடவே இருக்கும், அது ரொம்ப வெளிப்படையாக கூட வந்து அவங்களோட இதில் இருக்குது. அவங்க நேராக வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து பார்ப்பன இதை வந்து நேராக அப்போஸ் பண்ணாங்க. அப்படி அப்போஸ் பண்ணுறது எப்படி அவங்களால சாத்தியமாச்சுன்னு சொன்னால், அவங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது, அவங்கள ஒன்றும் பண்ணிட முடியாது, நீங்கள் நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு.
இந்த ஒரு தொடர்ச்சியில் தான் வரக்கூடியவர் தான் வந்து வைகுண்டர். வைகுண்டர் வந்து பார்க்க போனாங்கன்னா இந்த காலனி ஆட்சி அறிமுகமாகிற நேரம், ஆனால் அது திருவனந்தபுர சமஸ்தானத்துக்குள்ளார இருந்தது. திருவனந்தபுர சமஸ்தானமும் ஏறக்குறைய கல்லூரி கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே வந்துருச்சு. அப்போ தான் வந்து வராரு இவர் வந்து இந்த சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு பேராசிரியர் வந்து வைகுண்டர் இதை பற்றி பண்ணியிருக்காரு. அந்த அவர் பண்ணும்பொழுது அந்த காலத்தில் வந்து இருந்த இவர் வந்து முத்துக்குட்டி அப்படிங்கிற இவர் பேர் முத்துக்குட்டி தான், முடிசூடும் பெருமாள்னு பெற்றோர் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவர் முத்துக்குட்டின்னு தான் அழைக்கணும், ஏன்னா பெருமாள்னு சொல்லக்கூடாது, உயர்ந்த சாதி இல்லை. பெருமாள்ங்கிறதெல்லாம் உயர்ந்த சாதிக்கான பேர், முடிசூடும் முத்துக்குட்டின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இவர் வந்து கொஞ்ச நாள் உபதேசியாராக இருந்தார், இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊகத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். அதாவது செய் கிறிஸ்தவத்துக்குள்ளார ஒரு உபதேசியாராக இவர் கொஞ்ச நாள் கூட பதவி மாற்றம் கூட உதவி செய்யக்கூடியதாக கொஞ்ச நாள் இருக்கு. ஏன்னா அப்படி உதவி செஞ்ச தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் இருக்காங்க. ஏழைகளாக இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறி இல்லை அவங்களோ இல்லை ஒட்டுமொத்தமாக போய் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து நாடார்களை மாற்றுறது வந்து மிஷினரிக்கு நாடார்களை எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரயத்தனம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நாடார்களுக்கும் அங்கே உள்ளே போகிறதுக்கான ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒன்றும் தாழ்ந்த சாதியெல்லாம் கிடையாது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப இவங்க உரிமை இல்லைன்னு சொல்ல அவங்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க வர்றாரு, நீ இதுக்குள்ளார போய் ரிலீஜியஸ் இதை கேட்காத, உனக்கான ஒரு ரிலீஜனை நான் தனியாக உருவாக்குறேன்னு சொல்லி அவர் ஒன்று உருவாக்குறேன். அதுதான் அன்பு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் திருச்செந்தூர் கடல்லேருந்து போயிட்டு ஞானம் பெற்றதா சொல்ல நேராக ஒரு தாக்குந்தது எதுன்னா தெற்கு இருக்கிற மிகப்பெரிய வந்து ஒரு புனித மையமான திருச்செந்தூரை அவர் தாக்கினார். சாதாரண மக்கள்கிட்டருந்து மிகப்பெரிய காணிக்கைகள் மற்ற வகைகளில் இருந்து யாத்திரைகள் இதன் மூலமாக அது செல்வத்தை உறிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த இதை நோக்கி தான் இவருடைய முதல் அடியை வச்சார். இந்த வந்து இந்த இது முதல் அழிஞ்சு போகும், இதுக்கு காணிக்கை கொடுக்காதீங்க, யாரும் சந்தனம் பூசாதீங்க, காவடி தூக்காதீங்க, வந்து தாளக்கிடப்பாறை வந்து கைப்பிடித்து விடுங்க, அவங்கள காக்கிறது தான் தர்மம் அப்படின்னு பேசினாங்க. உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு புரட்சிக்காரராக ஒரு காலத்தில் இருந்திருப்பார்கள். உடனே வந்து திருவனந்தபுரம் சமஸ்தானம் அவர் கைது பண்ணி வச்சுட்டாங்க. வந்து உடனே புரட்சி சிறையில் வச்சுட்டாரு. அவருக்கு பல விதமான தண்டனைகள் கொடுத்ததாகவும் தண்டனைகள் எல்லாம் அவர் கடந்து உயிர் வாழ்ந்ததாகவும் அதுக்கு பிறகு ராஜாவே இந்து பைய அவரை விடுதலை செஞ்சதாகவும் அவர் வந்த பிறகு என்னென்ன இப்படியான கதைகள்லாம் இருக்குது. அவர் ஆனால் வந்த பிறகு வெளியில் வந்த பிறகு கொஞ்ச நாள் மௌனமாகவே இருக்கார். அவருக்கு ரொம்ப முக்கியமாக அரசாங்கம் வந்து அவர் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா, அவர் எல்லா சாதிகளையும் ஒன்றா சேர்த்தார் அப்படிங்கிறதான். அவருடைய வந்து அந்த அது பேர் எனக்கு கலந்து போயிடுச்சு. அந்த வழிபாட்டிடம் வந்து ஒரே ஒரு சேர் மட்டும்தான் இருக்கும், உருவத்தை கும்பிடக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் இடுப்பில் தானே எடுத்து கட்ட சொல்கிறீங்க, துண்டை நான் நீங்கள் எல்லோரும் என்ன கும்பிடும்போது தலையில் துண்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தியாவுக்கான ஒரு சக்தி இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, எனக்கு காணிக்கை பணத்தையே வந்து யாரும் கோயிலுக்கு முதல்ல பணம் கொடுக்கக்கூடாது, எல்லோரும் கூட்டாக முதல்ல கொண்டு வாங்க, அதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். உணவு தான் கொடுக்கணும், உணவை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மறுபடியும் இது பண்ணார். எல்லா சாதிகளும் ஒரு இதில் கீழே இது பண்ணணும். அந்த அவருடைய வழிபாட்டு இதில் வந்து அந்த எத்தனை சாதிகள் இருக்கோ அத்தனை சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது 17 சாதிகளே நம்ம ஒன்றா சேர்த்தார் அப்படின்னு சொல்லி அவரோட இதில் அகில திரட்டில் அந்த சாதிகளுடைய பெயர் எண்ணிக்கையெல்லாம் கூட உண்டு. அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே பெரிய புரட்சிக்காரராக இருந்திருக்காரு. அவர் தான் வந்து சிலர் இப்போ கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார். ஆனால் மறுபடியும் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதை கன்யூ பண்ணதாக தான் வந்து நமக்கு குறிப்புகள் இருக்குது. அந்த லோக்கல் ரிலீஜியஸ் ஆனால் அந்த ஸ்டேட்டுக்கு எந்த கொஞ்சம் நெருக்கடிகள் அவருக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த இயக்கத்தை வந்து இன்னும் நுணுக்கமாக அவர்கிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணுறதும் தமிழில் எழுதுறதும் ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம் பார்க்க போனால் வள்ளலார் வந்துட்டு, வள்ளலார் ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்க்கிற ரிலீஜியஸ் இதை இது பண்ணவர். வள்ளலார் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவருடைய மையமான இது வந்து அதுதான் முக்கியமானது. அவர் வந்து பசி அப்படிங்கிறதும் வெறும் உணவு பசியை மட்டும் சொல்லி அவர் வந்து மூணு பேருக்கு மூணு கொடுக்கணும்னு சொன்னார். வந்துட்டு என்னன்னா வந்து ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு ஆணும், ஏன்னா அவங்க காலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. விவேகசிந்தாமலாம் படித்து பார்த்தீங்கன்னா அது தெரியுது. வந்துட்டு ரெண்டாவது பிரச்சனை வந்து உழுவனுக்கு நிலம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். வேறு உலக தெரிஞ்சவங்களுக்கு நிலம் இல்லாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனை அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். வந்து இன்னொரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க எனக்கு, இது ஞாபகம் பண்ணி சொல்கிறேன், இன்னொரு மறந்துட்டேன் போகிறது. சரி, இப்படி வந்து அவரோட இது அடுத்தது வந்து அந்த சக்தி தர்மசாலை அப்படிங்கிறது வந்து அவர் முதல்ல வந்து வேத ஆதம அதெல்லாம் சேர்த்து இல்லை, இது வந்து அவர் ஆமாம் இந்த லோகாதிசத்தை வந்து என்ன இந்த அவர்
உள்ளூர் அளவில் இருந்தால் வந்து எல்லாத்தையும் திரட்டுறாரு, பெரிய அளவுக்கு ஒன்றா திரட்டுறார். அவர் வந்து இந்த கருணை இல்லா ஆட்சி கடுகி ஒழிக அப்படின்னு நேராக தான் சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னா சொல்கிறார். ஆனால் தொடக்கத்தில் வந்து தொண்டை மண்டல வேளாளர்கள் வந்து அவரை வந்து சைதித்துக்குள்ளார தங்களுக்கான அவர் தொடக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புராண உபதேசியாக தான் இருக்கார், புராண பிரசங்கியாக இருக்கார், புராண பாட்டு பாடுறவராகவும் திறமையுடையவராகவும் இந்த காலத்து புலமையாளராக இருந்ததுனால அவரை வந்து தங்களுடைய ஒரு ஐடென்டிட்டியாக வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து அவர் இப்படியான கருத்துக்கள்லாம் சொல்லும் பொழுது அவரை விட்டு விலகிறார். அதுதான் கடைபிடிப்பேன் கொள்வார் இல்லை அப்படின்னு அவர் வந்து ரொம்ப நொந்து போய் பேசுகிறார். அவருடைய சமரசர் சன்மார்க்கத்தை இது பண்ணும் பொழுது இப்போ ஊராகட்டும் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த கற்பனாவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கெல்லாம் ஒரு உட்டோப்பியா அப்படிங்கிறத இடத்தை வந்து கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க காலத்தையே கற்பனை பண்ணி பார்க்குறாங்க, வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இவர் ஆகட்டும் அவர் வந்து சத்திய யுகம்னு ஒன்று வரப்போகுதுன்னு வைகுண்டர் சொன்னதாகட்டும் அல்லது இவர் சத்திய ஞான அதுவும் இவரோட இதில் என்னன்னா அது ஒரு இன்ஸ்டியூஷனாக அவர் நினச்ச வருங்காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இன்ஸ்டியூஷனாக டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதில் அவர் எந்தளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு தோற்று போயிருக்காருங்கிறத இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இருக்கிற சமூகத்தை நினச்சி பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அளவுக்கு தோற்று கூட போயிருக்காங்க, அவங்களால வெற்றி அடைய முடியல. இன்னொரு வந்து நம்ம இன்னொரு இருக்கிற பார்த்தோன்னா இந்த ஆறுமுக நாவலர் வந்து முக்கியமான ஒருத்தர். ஆறுமுக நாவலரும் இவரும் ஏறக்குறைய ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தவங்க வந்து. ஆனால் ஆறுமுக நாவலர் ஒரு பழமைவாதத்தை ஒரு சைவ ரிலீஜியஸ் இதை என்ன சொல்கிறது ஏறக்குறைய கிறிஸ்டியானிட்டி போன்ற ஒரு சைவத்தை வந்து அவர் கட்டமைக்க முயற்சி பண்ணார். கோயில் பூசை முறை இவங்க தான் பயிற்சி பெற்றவங்க, இவங்க தான் பூசாரிகள், இது பாடசாலைகள் அப்படின்னு சொல்லி பாடசாலைகளை சுற்றி ஒரு கல்வியை சுற்றி வந்து ஒரு சைவத்தை வந்து அவர் கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சைவத்துக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் அவர் கொடுக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே சைவத்துக்கு இருக்கிற இன்டர்பிரிட்டேஷன் அவங்கவுங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. சைவத்துக்குள்ள ஒரு கோஷ்டியெலாம் சொல்லுது, ட்ரெடிஷ்னலாகவே நாலு கோஷ்டி சொல்லுவாங்க. என்ன சொன்னா வைதிக சைவர், சைவ வைதிகர், அப்புறம் வந்து சைவர், அப்புறம் இதுக்கெல்லாம் வெளியில் இருக்கிற ஒருத்தர். யார் வைதிகர் சைவர் அப்படின்னு சொன்னால் வைதிகர் யார் அப்படின்னு சொன்னால் சைவத்துக்குள்ளார் வேதத்தை மட்டும் ஏற்றுக்கிறவங்க. சைவ வைதிகர் யாருன்னா வேதத்தையும் கூட வந்து தேவாலய இதெல்லாம் ஏற்றுக்கிறவங்க. சைவர் யாருனா இங்கே இருக்கிறத மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க, அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கவலை இல்லை. ஆனால் இதையும் இந்த தேவாரங்களையும் இன்னும் கூட இருக்கிற ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. பாருங்கள் வெளியில் இருக்கிற பல்வேறு இது அவங்களாம் தான் அவங்க. ஏறக்குறைய மடாதிபதிகளாக இருந்தவங்கெல்லாம் இந்த சைவர்களாக இருந்தாங்க. கூட கொஞ்சம் இந்த சைவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த ரிலீஜியஸ் ஃபிலிப்ஸையும் வந்து இந்த தாந்திரிக் ஃபிலிப்ஸையும் வந்து இது பண்ணவங்க தான். தாந்திரிக வேளாண் சடங்குகளையும் காமச்சடங்குகளையும் ஏற்கனவே செஞ்சவங்களாக தான் வந்து அவங்களாம் இருந்திருக்காங்க. அது ஆனால் இவர் அந்த இதுலேருந்தெல்லாம் இது பண்ணி இவர் திட்டார். முதல்ல யாரை திட்டாருன்னா இவங்கெல்லாம் இப்படி வந்து சைவத்தை கெடுத்து வச்சுருக்காங்க, இந்த கோயில்களெல்லாம் இப்படி கெடுத்து வச்சுருக்காங்க, அதனால் இவங்ககிட்ட வந்து பிடுங்கி நம்ம இப்படியான ஒரு இன்ஸ்டியூஷனாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த பாடசாலைகளையெல்லாம் வந்து உருவாக்குறாரு. வித்யா அனுபவான சாலை அப்படின்னு சொல்லி சைவ வித்யா அனுபவான சாலையை உருவாக்குறாரு, கல்வி நிறுவனங்களை உருவாக்குறாரு. அப்புறம் புராண பிரசங்கத்தை ஒரு 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 இன்டர்பிரிட்டேஷன்ஸை நிறையாலாம் கொடுக்கக்கூடாது, வேறு வேறு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஒரு ஒழுங்கு வரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. அவர் பழமைவாத பிடிச்சுள்ள ஒருத்தராக வந்து இருக்கார். இப்படி தான் வந்து இருந்துச்சு, இப்படி தான் மேல் சாதி இருந்தது, இப்படி தான் கீழ் சாதி இருந்தது, நாங்கள் வந்து அதில் சர்ச்சூக்கர் வேளாளர் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறதுலாம் அவர் வந்து வர்ண கேட்டகரியும் சரி சாதி கேட்டகரியும் சரி எல்லாத்தையும் வந்து நிராகரிச்சில இப்படி தான் சைவம் சொல்லியிருக்குன்னு ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வாழ்ந்த காலத்துலேயே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சைவத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஏன் தாழ்ந்த ஒருத்தரும் வந்து மேலே வர முடியும் சைவ நிலையை அடைய முடியும் புராணங்களில் சொல்லியிருக்கேன், அதில் சொல்லியிருக்கேன், இதில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. தொண்டை மண்டல வேளாளர்களே இவர் வேளாளர்னு ஏற்றுக்கலை, இவர் அவங்களாம் வேளாளர் கிடையாது அவங்க மோசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாலுமே இவங்க வாழ்ந்த காலத்தில் கொங்கு வேளாளர்னே ஒரு கேஸ்டே இல்லை, அப்படி தான் நிலைமை இருந்தது. மற்றபடிக்கு வந்து இதுக்கு நேர் எதிர்ப்பதமாக ஒருத்தர் வந்தார், அவர் வந்து மறைமலடிகள். அதுக்கு முன்னாடி இருந்த இவர் வந்து சைவத்தில் ஒரு குடிமைவாதி அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணார்னா சைவத்தை முற்றிலுமாக ஒரு குடிமைவாதி. இங்கே வந்து சாதியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இந்த வேளாளர் வேளாளர்னு சொல்லியிருக்கியா, அவர் ரொம்ப ரொம்ப கட்டுப்போக்கான விவாதங்களை வந்து முன்னுகிறார். வேளாளர் என்பவர் யார் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் என்ன பண்ணுவார், நீ வேளாளனுக்கு தான் பிறந்தீங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காலத்தில் சாதி கலப்பு. நீங்கள் வேளாளர்கள் வந்து செட்டியார் வீட்டில் பொண்ணு கட்டிக்கிறீங்க, ஆனால் பொண்ணு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. நீ அவங்க வீட்டில் பொண்ணு கட்டிக்கிற, இவங்க வீட்டில் கொடுக்க மாட்டேன், போனார் வீட்டில் பொண்ணு கட்டிக்கிற, ஆனால் நீ பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற, எந்த விதத்தில் அது நியாயம், நீ எப்படி வந்து செய்வனாவ, உங்கள் அம்மா உனக்கு தான் பெத்தானே எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப கோபப்பட்ட ஒரு கட்டத்தில். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சமூகத்திலேருந்து வந்தவர் தான் வந்து.
அவரை வந்து அந்த சைவ இது கூட்டத்துக்கு அவர் திருநெல்வேலி இன்னும் அந்த தூத்து அந்த இது தூத்துக்குடியில் அந்த மன்றம் இருக்குது தூத்துக்குடி தப்பாக சொன்னேன், அவருடைய அந்த சைவ போலி சைவரும் சாதி வெற்றுமையும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். தொடக்கத்தில் ஒரு சின்ன கட்டுரையாக தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிய புத்தகமாக விரிச்சு எழுதினாரு. அதில் என்ன நட ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அவரை கூட்டத்துக்கு கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, அப்புறம் வந்து எல்லோரும் தனித்தனியாக போய் சாப்பிட்றாங்க. நான் ஏன்னா நான் வேறாள் நீ வேறாள் நீ போய் அங்கே உட்காந்து சாப்பிட நான் இங்கே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு கெட்ட கோபம் வந்துடுது, என்னது நான் தான் பேசுகிறேன் நான் தான் எங்கள் பிரியல் என்னையே தனியாக உட்காந்து சோறு போடுறீங்களா அப்படின்னு சண்டை போடுறாரு. அப்புறம் நீங்கள் மட்டும் வேணா இங்கே வந்து உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அதை விட கோபம் அதிகமாக வந்துடுது, என்னது நான் மட்டும் வந்து உட்காரு அப்படின்னு அவளும் வேறு யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் இந்த என்ன சொல்கிறது சைவ வந்து சைவ சித்தாந்த பெருமன்றம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கு. ஞானியார் அடிகள் இங்கிருந்து வந்து தொண்டை மன்றில் வந்து அதீனமான ஞானியார் அடிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து 1904-5 வகையில் அந்த மன்றத்தை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே இவங்களுக்கு ஒரு புதுமையான சைவத்தை பற்றி ஒரு அச்சு வந்து இவங்கள்ட்ட தொடர்ச்சியாக இருந்தது. பழனிசாமி பிள்ளை இவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாதியெல்லாம் வித்தியாசமே பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் சைவத்தில் சேர்த்துக்கணும், சைவம் சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியமானது, சைவத்தை சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து சைவர்கள் ஆக்கிடணும், சாதி வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு வந்து பாடசாலை உருவாக்கி அதில் எப்படி குருமாராக இருக்கிறது, கோயிலில் பூசை செய்கிறது எப்படின்னு அதில் வந்து பாடம்லாம் நடத்தணும், இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சட்டத்திட்டமெல்லாம் வகுக்கிறாங்க. ஆனால் சங்கம் செயல்பட்ட பாடு தான் காணாம், அடிக்கடி சண்டை வந்துடுது, ஏய் நீ இந்த அளவுக்கு போகிற நீ அந்த அளவுக்கு போகிற நீ இது பண்ணுற அப்படின்னு சண்டை சண்டை நடக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புத்தக வெளியீடுகள் நடக்குது, ஆனால் அவங்க பேசின சீர்திருத்தங்கள் எதுவுமே நடைமுறைக்கு வரல அப்படிங்கிறது ரொம்ப. ஆனால் இந்த புதுமைவாத செய்வ கருத்துக்களை வந்து தோற்றுவித்தவரும் அவங்க வந்து எல்லா செய்வத்தையும் ஒரே செய்வமான வேறு செய்வம் வந்து வேறு செய்வதற்கெல்லாம் உள்ளணிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசினதும் ரொம்ப முக்கியமானது. ஒட்டுமொத்த தமிழ் மரபையும் செய்வ மரபுக்குள்ளார வச்சு பார்க்குற ஒரு தோற்றப்பாட்டை அவங்க தான் உருவாக்குனாங்க. தோற்றப்பாட்டு சைவ வெளிக்கு அப்பாலும் கூட இந்த சைவத்தை ஏற்றுக்காதவங்க மத்தியிலையும் கூட ஒரு பெரிய வந்து தோற்றப்பாடாக ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தோற்றப்பாடாக அது உருவாச்சு. நம்ம இந்த இதில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இதுதான், பார்ப்பனர்கள் வந்து ஒரு கேட்டகரியாக உருவானது, பார்ப்பனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. நான் வந்து நேராக இந்த இதுக்கு ரொம்ப அதிகமாக பேச விரும்பலை. நம்ம வந்து எம்எஸ்எஸ் பாண்டியனுடைய அவருடைய ஆய்வில் பிராமின் நான் பிராமின் ஜெனாலஜிஸ் ஆஃப் அந்த இது சொக்கன் பாலிட்டிக்ஸ் பிரசன் பாலிட்டிக்ஸ்னு வரும் இல்லையா, அந்த புத்தகத்தில் அவர் என்ன பண்ணுவாருன்னா அமெரிக்க மிஷன் வந்து இந்த மாதிரி மிஷனரியை பார்த்து தான் பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி அவால்வ் பண்ணி கட்டுறாரு. பார்ப்பனருங்கிறவங்க வெவ்வேறான சாதியாக ஒரு சாதி கிடையாது, முதல்ல எண்ணற்ற கோஷ்டிக்குள்ளார உள் கோஷ்டி சண்டைகளை பிடிச்சிக்கிட்டு மேல் கீழ்னு எப்பயுமே அடிப்படி சண்டை நடத்திட்டுன்ற ஒரு கேட்டகரி வந்து. ஆனால் அந்த கேட்டகரி வட்டார அளவுலேயும் சரி ஒரு உள்ளூர் அளவில் ஹையராட்சியும் சரி வட்டார அளவிலான ஹையராட்சியும் ரொம்ப கூட உள்ள ஒரு கூட உள்ள ஒரு கேட்டகரி. ஆனால் என்ன பண்ணுதுன்னா காலனியத்தின் காரணமாகவும் இங்கே வந்து மிஷினரிகள் வேலை செய்ததன் காரணமாகவும் காலனியத்தில் முன்னாடி இருந்த அரசியலைவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான பதவிகள் நிலைகள் வெவ்வேறான ஆட்களாக இருந்தாங்க. ஆனால் காலனி அரசு ஒரே நேரத்தில் இவங்களுக்கு அரச பதவிகளையும் இதையெல்லாம் கொடுத்த பிறகு இவங்க வந்து திவான்களாக பல்வேறு வகையில் இவங்களுக்கான பெரிய ஆட்கள்லாம் தோணுன பிறகு பார்ப்பன சமூகம் ஏற்கனவே ஒரே மாதிரியானதாக மாறியது. உண்மையான ஒரே மாதிரியானதாக மாறல, ஆனால் ஒரு தங்களையெல்லாம் ஒரே கேஸ்ட் ஒரு பெரும் வந்து ஒரு கேஸ்ட்டாக வந்து அதை எவால்வ் பண்ணணும், நாங்கள் வந்து ஒரு வரணும் நாங்கள் தான் உயர்ந்தது நாங்கள் தான் பண்பாடு அப்படின்னு பேசுவோம். எந்த சாதியும் தங்களுடைய பண்பாடு இன்னதுன்னு பேசும்பொழுது என்னான்னு பேசணும்னு சொன்னால் எங்கள் பண்பாடு தான் தேசத்தினுடைய பண்பாடுன்னு பேசுவோம். அப்படி தான் பார்ப்பனர்கள் பேசும்பொழுது இந்து மதத்தின் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்து மதத்தின் வரலாறு காலனியவாதிகள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இன்னும் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்துன்னு ஒரு பேர் வச்சாங்க. நீங்கள் வந்து இப்போ ஹென்றி பவர் காலையில் சொன்னாங்க இல்லையா, அவர் சிந்தாமணி புத்தகத்தில் அவர் எழுதும்பொழுது என்ன எழுதுறாருன்னா வந்து இந்து நாட்டில் சமணர்கள் அப்படின்னு தான் எழுதுறாரு. அவர் இந்துனா யாருக்குரிய எல்லாத்தையும் குறிக்கிறதுன்னு தான் இந்து தேசத்து சமணர்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு. பெருவே இல்லை தமிழ் தெரிந்தவர் அவர் காலத்துலேயே இந்துங்கிறது யாருக்குரிய எல்லாத்துக்கும் குறிக்கக்கூடிய பேராக தான் இருந்தது. எல்லக்காரங்க தொடக்க காலத்தில் யாருக்குரிய எல்லாத்தையும் சமணர்கள் பௌத்தர்கள் தாந்திரிகர்கள் இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஒரே கேட்டகரிக்குள்ளார அடைச்சி இதெல்லாம் இந்து அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க, முதல் இடத்துக்கு பேர சொன்னாங்க அப்புறம் இது பண்ணாங்க. இதவே வந்து கொஞ்ச காலம் கழிச்சு இல்லை இது இந்து இல்லை இது இந்து அப்படி இப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. திடீர்னு வந்து இந்த இதில் மேலே குதிச்ச வந்து இது இந்த இயக்கங்கள் என்ன பண்ணுச்சுன்னா அதாவது பார்ப்பனர்கள் உயர்குடிகள் சார்ந்த இந்த இயக்கங்கள் என்ன பண்ணுச்சுன்னா வேதம் மட்டும்தான் ஒரே பண்பாடு, அதன் மொழியாக வந்தது தான் இந்து சமயங்கள் எல்லாம்,
வேதத்தினுடைய ஊர்வை கோட்பாட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிடியூஸ் பண்ணிட்டாங்க, மோசமாக்கிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆரிய சமாஜம் இல்லை மற்றவங்க ராமகிருஷ்ணா மிஷன்லாம் எப்படின்னா அவரே முதல்ல காலி ஒளிப்பட்டுறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் அவரை கொண்டு போய் தத்துவத்துக்குள்ளார் நிறுத்தி ஊரடை கோட்பாட்டுக்குள்ளார் நிறுத்தி எல்லாத்தையும் திரும்ப வந்து ஒரு விளக்கம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. விவேகானந்தர் ரொம்ப ஒரு இந்து பண்பாடு, இந்து மதம், அதனோட ரிலீஜியஸ் கம்யூனிட்டி இவங்க தான் பார்ப்பனர்கள் தான், இந்த பார்ப்பனர்கள் நாங்கள் தான், நாங்கள் தான் வந்து தலைமைத்துவமானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்து மதம்னு ஒன்று கட்டமைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இந்து மதத்துலேருந்து இந்து தேசம்னு ஒன்று உருவாக்குறாங்க. இதுக்கெல்லாம் உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. திரும்ப 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 பேசுகிறாங்க. உண்மையாலுமே பாரதியாருக்கே வந்து அதெல்லாம் சங்கடம். பாரதியாருக்கு என்ன பண்ணுறாருனா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க, நீங்களாம் இந்துக்கள் இல்லவா அப்படின்னு கேட்குறாரு. சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேர், ரெண்டு பேருக்குமே இந்துன்னு தெரியாது வந்துட்டு வைணவர்களுக்கும் சரி அவங்க அப்பயே இந்து இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் பார்த்து இந்து இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏறக்குறைய யாழ்ப்பாணத்து வெள்ளாளர்கள், யாழ்ப்பாணத்து சைவக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா 40s, 50s, 60s நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பெரியார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிறகு தான் நாங்கள் இந்து தான் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து போய் ஒட்டுக்கா சேர்ந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு இந்து தேசமாக, இந்து தேசியமாக, ஒரு அரசியல் கட்சியாக ரொம்ப பெருசாக வந்து ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த தேசம் வந்து உண்மையாலுமே யதார்த்தமாக இருந்துச்சு. ஒரு நாடாக, ஒரு அரசாக இந்து தேசம் தேசியம் அப்படிங்கிறது இந்து நேஷனல் ஸ்டேட்டாக மாறுச்சு. அந்த ஸ்டேட் என்ன பண்ணுச்சுன்னா இந்தியன் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி யதார்த்தத்தில் மெய்ப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அவங்க இந்திய பண்பாடு இந்திய பண்பாடு என்னங்க வேற்றுமையாக இருக்கிறதாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அது எப்படியா வேற்றுமையாக இருக்கிறது இந்திய பண்பாடு, பண்பாட்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கணும் இல்லைங்க, இல்லை அதுதாங்க அந்த அம்சம் தான் ஒற்றுமை வேற்றுமைங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அது ஒற்றுமை தான் என்னங்க அதுதாங்க வேற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் தீவிரமான ஆட்கள் வந்து இவங்க போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒற்றுமை இருக்குது நாங்கள் காட்டுறோம் பாருங்கள், இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கோயில் இருக்குது, குளம் இருக்குது, இது இருக்குது, வேதம் இருக்குது, எல்லாம் வேதப்படி தான் நடக்குது. அது வேதத்தை சொல்லிட்டு வர்றது இவங்க தான். நாலு சாதி இருக்குது, சாதிக்கு வந்து நான் எங்கள் ஆட்கள் முதல் ஆள், அவங்க ரெண்டாவது ஆள், இவங்க மூணாவது ஆள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான இதையும் உருவாக்குனாங்க. இந்து மதம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு நவீன கால தோற்றப்பாடு. இந்து மதத்தை உருவாக்குனது பழைய கால மடங்கள் எதுவும் தங்களை இந்து மதம் மதத்தை சேர்ந்த மடங்கள்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதை நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய எந்த மதமும் சொல்லிக்கல. இந்து மதம்னு சொல்லிக்கிட்டது முதல்ல குருவின வந்து ஆரிய சமாஜிகளோட இந்து தியாலஜிக்கல் சொசைட்டி தான் வந்துட்டு அவங்க வந்து அவங்க உருவாக்கி ஆழ்ச்சி காட்டு மற்றவங்களை வெளிநாட்டுக்காரன் அவங்க தான் இந்துங்கிற பேரை ரிலீஜியஸ் இதில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் வந்து இந்த கொஞ்சம் பார்ப்பனர்கள், மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் சேர்ந்து அந்த மடத்தை நிறுவனதுக்கப்புறம் மடம் ஒரு சின்ன திண்ணையாக ஒரு வீட்டு வாடகை பிடிச்சி ஆரம்பித்து அப்புறம் அந்த இடமே பிடிச்சி அவ்வளோ பெரிய இடத்த வளைச்சி போட்டு பெருசாக மாறிட்டாங்க. நீங்கள் அவங்க வேலை செஞ்ச ஒரு சின்ன சின்ன ஆட்களை பற்றின கதைகள் எல்லாம் சின்ன சின்ன புத்தகமாக போட்டிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த நிறுவனம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த கருத்து, அந்த இது ரொம்ப பெருசு பெருசாக வளர வளர இன்னும் பெருசாக மாறிடுச்சு. ரெண்டாவது அது உண்மையாலுமே இன்றைக்கி வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுது இந்த ராமகிருஷ்ணா மிஷன் தான். வந்து ராமகிருஷ்ணா மிஷன் தான் உண்மையாலுமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இந்து நிறுவனம். அது திட்டமிட்டு இந்து நிறுவனமாகவே உருவாக்கப்பட்டது. அதுதான் இந்திய தேசியத்தினுடைய தொடக்கப்புள்ளின்னு கூட சொல்லுவாங்க. அன்மாவுக்குள்ளைங்களெல்லாம் அவர் தான் தொடங்கி வச்சார் அப்படின்னு சில இந்திய தேசிய தலைவர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. வழக்கமாக வந்து வரலாற்றுலேயும் விவேகானந்தரை வந்து தேசியத்தினுடைய ஆன்மாவை ஊற்றை எடுத்து வச்சவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கட்டமைச்ச ஒரு பண்பாட்டை தான், இவங்க கட்டமைத்த ஒரு இதை தான் வந்து பெரியாரும் அம்பேத்கரும் எதிர்கொண்டாங்க. இவங்க கட்டமைத்த ஒரு இதை தான் வந்து அவங்க ரெண்டு பேருமே விமர்சனம் பண்ணாங்க. இவங்க 2000 வருஷக்கால பண்பாடு இப்படின்னு சொன்னோடனே ஒரு 2000 வருஷக்கால இருக்கிறதுல சாதி இருந்துச்சா, இப்படி சாதி இருந்ததுல நான் சூத்திரனா, நான் பஞ்சமனா, அப்போ எப்படி இது நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர் உரையாடல்களை வந்து வச்சு இந்து மதத்தை முதல்ல ஒரே நேரத்தில் இந்து மதம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அறிவி பண்ணாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா இந்து மதம் இவ்வளோ மோசமானதுன்னு சொன்னாங்க. ஒரு கூற்றின்படி இது தப்பு, ஒரு தர்க்க கூற்றின்படி இது தப்பு, இந்து மதமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இந்து மதம் வந்து மோசம்னு சொல்கிற அப்படிங்கிறது. ஆனால் அது உண்மை, இந்து மதம் அவங்க காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு, உருவாகிட்டு இருந்துச்சு, மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய யதார்த்தம். இது ரொம்ப வளர 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 ஒரு தொடக்க காலத்தில் வந்து 30களுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ரிலீஜியஸ் பாடத்திட்டங்களை வந்து கல்வியில் சேர்க்கும் பொழுது இந்து மதம்னு ஒரு பாடத்திட்டம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தொடக்கத்தில் இந்து மதத்துக்கான பாடப்புத்தகங்கள் எழுதுகிறாங்க. தொடக்க கால இந்து மத பாடப்புத்தகங்கள் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் வெளியான எல்லா புத்தகங்களையும் இந்து மதங்கிறது பல மதங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேல தான் ஒத்தது இப்போ இருக்கிற பாடப்புத்தங்கள் தான் ஏறக்குறைய அதை மறந்துட்டாங்க. இப்போ ஆனால் இந்து பாடம்னு இந்து மதத்துக்கான பாடப்புத்தகம்னு இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் இலங்கையில் இன்னும் இருக்குது, அங்கே வந்து இந்து நாகரிகம்னு அதை சொல்லி தருவாங்க.
அது யாருக்குடைய பௌத்தம் சைனம் எல்லாத்தையும் உங்களுக்கு சேர்த்து அது ஒரு இந்து நாகரீகம் அப்படின்னு பெருசாக அவங்க சொல்லித்தரா. இதுதான் இந்த ரெண்டாவது பகுதியை நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாக முடிச்சிருக்கேன். இந்த இதை தான் வந்து பெரியாரும் அம்பேத்கரும் வந்து அவங்க வந்து கடுமையாக, அதனால தான் அந்த தேசம் சாதி எல்லாத்தையும் அவங்க நம்பல. ஏன் தேசத்தை நம்பலை, ஏன் இந்து தேசத்தை நம்பலை, ஏன் இந்து தேசத்தை விமர்சித்தாங்க, ஏன் வந்து சாதிக்கும் தேசத்துக்கும் இந்து மதத்துக்கும் ஏன் சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா இப்படி தான் நினைச்சாங்க. நான்கு வருடங்கள் கூர்மையாவது ஆரணி பிறகுதான் சொல்ற வருணங்கள்ங்கிறது அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அது வந்து சமூகத்தின் அழுத்தம் ஆங்கிலேயருக்கு வந்த பிறகுதான் அப்படின்னு வருணங்கள்ங்கிறது இப்போ தெற்க வந்து ஒரு வருணமே இல்லை. சத்திரிய வருணம்னு ஏதாவது இருக்குங்களா? சத்திரியர் இருக்கிறாங்க. யாரையும் கூட சத்திரியர் பன்னியர்கள் வந்து காலனி அரசுகிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நாடார்களாகட்டும் வன்னியர்களாகட்டும் வந்து காலனி அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் என்ன வரணும் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க வந்து நாங்களை வந்து சத்திரியர்கள் நீங்கள் குறிக்கணும்னு திரும்ப 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 மனு போட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இவங்க ஒரு மோசமான சாதி அப்படின்னு தான் திரும்ப திரும்ப அவன் குறிச்சிக்கிட்டே தான் இருந்தான். அவன் திரும்ப கேட்டான், நீங்கள் என்ன வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இவங்க சூத்திரருக்கு கீழே இருக்கிற ஒரு சூத்திரர் கேட்டகரி, பஞ்சமருக்கு மேலே இருக்கிறவங்க சூத்திரருக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியாக தான் அவங்க குறித்தான். இவங்க கேட்டாங்க, எங்களை சத்திரியர்னு புரியுங்க அப்படின்னு கேட்டாங்க. பூநூல் கூட போட்டு பார்த்தாங்க. பெரியார் வந்து பயங்கரமாக கிண்டல் அடிச்சிருக்காரு, நீங்கள் பூநூல் போட்டால் பெரிய வந்து வன்னியர்கள் சத்திரியர்கள் ஆயிடுவீங்களா, நீங்கள் இப்படியான தத்துவமே முதல்ல மோசமானது, நீ சத்திரியன்னு சொல்லிட்டா ஒருத்தனுக்கு கீழே இருக்கிறதா அர்த்தம், நீ ஏன் ஒருத்தனுக்கு கீழே இருக்க, அப்போ உனக்கு கீழே இருக்கிறவன் ஒருத்தனையும் சேர்த்துக்கிற, இதுதான் சாதி தத்துவத்தினுடைய அடிப்படை. நாடார்களும் போடுவாங்க, நாடார்களும் கொஞ்ச நாள் போட்டு பார்த்தாங்க. இப்பெல்லாம் யாரும் எந்த நாடார்களும் பெருசாக போடுறதில்ல, யாரும் இவங்களும் போடுறதில்ல. வந்துட்டு சத்திரியர் அரசர்கள் சத்திரிய கேட்டு இங்கே இருக்கிற அரசர்களுக்கே அந்த பல்லவர்களில் வந்து தொடக்க காலத்தில் வந்து அவர் என்னது அது என்ன பிராமண கோத்திரத்தில் ஏதோ ஒரு கோத்திரத்தை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. காசிப கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் முதல்ல பிரார்த்தனர்கள்லாம் சேர்ந்து ஒரு இதை எழுதி கொடுத்துட்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சத்திரியர்கள்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே துயராஜ் ஜெய்சுவர் பயங்கர கிண்டல் எழுதுவாங்க. கடைசியில் அவங்க இல்லாமல் போன போது அவங்க கோத்திரமும் என்னான்னு தெரியல, அவங்க குலமும் என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்குடி மன்னர்கள் மத்தியில் இருந்து வந்த குளிந்தர்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு பிராமண கோத்திரத்தை இவங்க வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. பார்ப்பனர்கள் பணத்தை கொடுத்தா எதை வேணாலும் உருவாக்கி தந்துடுவாங்க. அப்படி தான் வந்து நவீன காலத்தில் ரொம்ப சிறந்த உதாரணம் இந்த சாதி நூல்கள். சாதி நூல்களுக்கு வந்து இவங்க எழுதிட்டு ஒரு பார்ப்பனர்கிட்ட கொண்டு போய் இது இவங்களுக்கு ஒரு பாட்டு படித்தாங்க அப்படின்னு சொன்னால் பணத்தை கொடுங்க பாட்டு படி தந்துடுறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. வேணும்னா சோர்ஸை கூட நானே எழுதி தருவேன், நூல் வேணுமா நானே எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சமூக எதார்த்தமாக இருக்காது. ரெண்டாவது பிரச்சனை, உமா சக்கரவர்த்தியோட புத்தகத்தை நான் திரும்பவும் வலியுறுத்துறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேதிக் டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு வர்ணம்லாம் அப்படியே இப்படி கடுமையாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. வேதிக் டெக்ஸ்ட்டு ஒரு கோடு தான், ஒரு கோடு தான். ஆனால் நீங்கள் அதுலேயும் என்ன பண்ணுங்கன்னா ரிடியூஸ் பண்ணி மறுபடியும் மனுவை மட்டுமே வச்சு ஒட்டுமொத்த சமூகமும் இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். தர்மசாஸ்திரங்களில் நிறைய தர்மசாஸ்திரங்கள் இருக்குது. எல்லா தர்மசாஸ்திரமும் ஒரே மாதிரி பேச கிடையாது. முதல்ல ஒவ்வொரு தர்மசாஸ்திரமும் ஒவ்வொரு மாதிரி பேச்சு. ரெண்டாவது, இந்த தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணவங்களும் யாரும் கிடையாது. இந்த தர்மசாஸ்திரங்களை விட அரசர்களுக்கு எது முக்கியம்னு சொன்னால் வளமை தான் முக்கியம். இங்கே என்ன சட்டமாக இருக்குது, இங்கே என்ன சமூக குழுக்களுக்குள்ள வளமை இருக்குதோ அதை தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம்தான் அதை இது பண்ணுறதுக்கான ஒரு இதாக தான் தர்மசாஸ்திரங்கள் வந்துச்சு. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இதுக்கு வெளியில் அது வந்து இதுக்கு வெளியில் இருக்கிற வேறு நூல்கள் எல்லாருமே இப்படியான வர்ணங்கள் இருந்ததையே பல நேரங்களில் வந்து அவங்க சொல்ல கிடையாது. வாழ்க்கை ஹேராசி இருந்தது, இது வேறு வேறு மாதிரியான வடிவங்கள் இருந்தது, வேறு மாதிரியான இதெல்லாம் இருந்தது. வர்ணம் அப்படிங்கிறது மிஸ்யா எலியாட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா நட்டார் வழக்காட்டில் சேர்ந்தவங்க இதை வந்து பதிப்பித்தவங்க வந்துட்டு வந்து மனுசாஸ்திரத்தை வந்து பதிப்பித்தவங்க அவங்க பென்பின் கிளாசிக்ஸில் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டு வந்து வழங்கப்படுற ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டி. நமக்கு கூட நம்ம வந்து தாய்வழி சமூகம், மனுவின் நீதியின்படி பார்த்தா மாமன் மகளை திருமணமே செய்யக்கூடாது. அதுக்கு எதிராக தான் மனு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ண, நம்ம ஊரில் இன்னும் பார்ப்பனர்களே மாமன் மகளை அத்தை மகளை திருமணம் செய்கிறதான் ஒரு திருமண வழக்கமாக கஷ்டமாக வச்சுருக்காங்க. அவர் அந்த கஷ்டத்துக்கு எதிராக தான், வழக்கத்துக்கு எதிராக தான் கடுமையாக சண்டை போடுறாரு. இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து ஒரு டெரிவேட்டிவ் பண்ணி இவங்க ஒரு இன்டர்பிரேஷன் அதை எழுதுகிறாங்க.
அதுக்கு முன்னாடி விஞ்ஞான ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி அது ஊவேசா நூல்நிலையம் பதிப்பிச்சிருக்கு. இந்த டெக்ஸ்ட் வந்து உண்மையில யதார்த்தத்தில் எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அது ஒரு ஐடியல் கோடு, ஒரு சட்டப்பூர்வம் வந்துட்டு, அதிகாரப்பூர்வமான ஒரு அதிகார நிலையில் இருக்கிற சட்டம் வந்துட்டு. சில நேரங்களில் அதை அமுல்படுத்தினாங்க, சில நேரங்களில் அமுல்படுத்தலை. மனுவை காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறதா சொல்லிட்டாங்க. பார்ப்பனர்கள் வந்து ஒரே பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு ஒரு சாதி அல்ல, ஒரு கேஸ்ட் கிடையாது. ஆனால் நவீன அர்த்தத்தில் நம்ம சொல்ல போனால் அது ஒரு கேஸ்ட். மற்ற கேஸ்ட்லாம் இப்போ வன்னியர்கள் ஒரே சாதின்னு நம்ம நினைக்கிற மாதிரி, குங்குவெல்லாளர்கள் ஒரே சாதி அப்படின்னு நினைக்கிற மாதிரி, நாடார்கள் ஒரே சாதின்னு நினைக்கிற மாதிரி, இதையும் ஒரு சாதியாக நினைக்கிறோம். இவங்க யாருமே ஒரு சாதி கிடையாது. ஏன்னா வன்னியர்களுக்குள்ளார இருக்கிற உட்புறவுகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து கொண்டு கொடுத்து எடுத்துக்கொள்ளுதல் தான் கேஸ்ட்டுக்கான ஒரு வரையறைன்னு வச்சிங்கன்னு வச்சுங்க, வன்னியர்களுக்குள்ளாரே எண்ணற்ற உட்புறவுகள் இருக்கு. நம்ம சொன்ன எல்லா சாதிகளுக்குள்ளாரையும் எண்ணற்ற உட்புறவுகள் இருக்கு. அந்த சாதி திருமண உறவு தான், கொண்டு கொடுத்தல் தான் வந்து அந்த சாதிக்கான இது அப்படின்னு சொன்னால், அவங்க யாரும் எல்லாருமே இப்போ நாடார்களில் இங்கே இருக்கிற கிராமணியாரும் தெற்கு இருக்கிற வந்து ஒரு மரமேறி சாணாரும் வந்து பெண் கொடுத்து பெண் எடுத்துக்குவாங்களா, இல்லை இங்கே இருக்கிற ஒரே கிராமணியாரும் வந்து மரமேறவரும் பெண் கொடுத்து பெண்ணு எடுத்துக்கிறாங்களா? இதே மாதிரி தான் வந்து மற்ற சாதிகளுக்கும் கூட வந்து இவங்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் அதே தான் பிரச்சனை வந்துட்டு. ஆனால் ஏறக்குறைய முதல்ல தங்களுக்கான ஒரு காமன் ஐடென்டிட்டியை அவங்க கிளைம் பண்ணுறாங்க. யார்கிட்ட கிளைம் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டுக்கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. இங்கே ஸ்டேட்டை யார் இருக்குன்னா கலோனியல் ஸ்டேட்டு தான் அந்த ஸ்டேட்டாக இருக்குது. அந்த ஸ்டேட்டை ஏறக்குறைய அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறவங்களாம் வந்துடுறாங்க. அந்த ஸ்டேட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக வந்து இருக்கிறாங்க. முதன் முதல்ல வெள்ளக்காரர்களுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்ததாகட்டும், இங்கேருந்து சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்ததாகட்டும், இல்லை வந்து மன்னிதியின்படி தான் நீதி சொல்லணும்னு சொல்லி இது பண்ணதாகட்டும், மிகப்பெரிய அரசு சார்ந்த அரசு அலுவலர் ஜுடிஷரி சார்ந்த வந்து இவங்கெல்லாம் யார் இருந்தாங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்து கோட்லா அப்படின்னு ஒன்று எழுதும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கஸ்டம்ஸே எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, இந்தியா முழுக்க ஒரு கோட்டில் இந்துக்கு கோட்டில் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனுவை வந்து திரும்ப திரும்ப படித்து பார்த்து, மனு தான் ஒரு நமக்கு ஆப்டான இது அப்படின்னு மனுவை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதுலேருந்து இந்து கோட்டில் வந்து உருவாகிறாங்க. ரொம்ப அண்மை நமக்கு ரொம்ப ஒரு சிறந்த உதாரணம் வந்து இலங்கை. இலங்கையில் வந்து போர்த்துகீசியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ரொம்ப காலம் வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. இவங்க ரொம்ப பின்னாடி தான் வந்து டப்பது, அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்க என்னென்ன மனுவை எடுத்துக்கல, அவங்க வந்து கஸ்டம்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. கஸ்டம்ஸ் எடுத்துட்டு தான் அதில் வந்து தீர்வுகளையும் மற்றதையும் வந்து சொல்கிறாங்க. இந்த வந்து இந்த முதல்ல இந்துல எடுத்துக்கிட்டோன்னே மறுபடியும் எண்ணற்ற பிரச்சனைகள், ஒவ்வொருத்தரும் போய் திரும்ப திரும்ப இது தப்பு, இது எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது பண்ணலை, இந்து மனுவின்படி எங்களுக்கு இது இல்லை, நாங்கள் வந்து வேற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதாலத்து கோர்ட்டு தீர்ப்பு அதுதான் 1853 வாக்கில் வந்த வந்து ஆசாரிமார்கள் வந்து வேதத்தை ஓதுவதற்கும் திருமணத்தில் வந்து தீச்சடங்கை நடத்துவதற்கும் எங்களுக்கு உரிமை உண்டு, இந்த திருமணத்தை நடத்திக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு, அதை பார்ப்பனர்கள் தான் நடத்தணும்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி இதே கலோனியல் கவர்மெண்ட்டுக்கிட்ட சண்டை போட்டு அந்த உரிமையை வாங்கினாங்க. இந்த ஒரு கேஸ்ட் வந்து இந்த மிஸ்டரி மாதிரி மிஷன் மாதிரி கிறிஸ்டானிட்டி மிஷன் அது இவரோட ஏற்கனவே இவரோட எம்எஸ்எஸ் பாண்டியனோட ஆர்கியூமெண்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் மிஷன் எப்படி வந்து தங்களை ஒரு இதுவாக இது பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி, ஏன்னா அவர் எண்ணற்ற ஓரங்கள் எடுத்துக்கிட்டார். திரும்ப திரும்ப வந்து நான் பிராமின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமினை பார்த்து நீங்கள்லாம் பிராமின் ஒரு சாதின்னு சொல்லிக்கிறீங்களே, அவர் ஒய்வு கொடுக்குறாரு, அவர் கை திங்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வேறு வேறு மாதிரியான கஸ்டம்ஸ் உடைய எல்லாத்தையும் இவங்க வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கட்டுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற பிராமணர் அப்படி இருக்கிறாரு எந்த ஊரில், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இவங்களுடைய பதில் என்னென்னா அவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் பார்ப்பனிய கருத்துக்களை கடைபிடிக்கிறதான பார்க்க முடியல. மது தர்மத்தை இந்த ஆங்கிலேயருக்கு சொல்லியிருக்கிறார்கள், மது தர்மத்தை அவங்களே கண்டுபிடிச்சாங்களா, இங்க இருக்கிறவங்க திணித்தாங்களா? திணிக்கலாம்ல, அவங்க வந்து ஒரு ஸ்டேட் ஒட்டுமொத்த இப்படியான ஒரு அரசு அதுக்கு முன்னாடி இல்லை. ஒண்ணு இவ்வளவு பெரிய வந்து அரசு வந்து அவங்க காலத்தில் எழுது, அவங்களுக்கு வந்து ஒரு உள்ளூர் சாப்பிடும். எந்த ஒரு கலோனியல் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுவோம்னா, வெளியில் இருக்கிறவங்கள வெளியிலிருந்து வருந்து ஒருத்தரை வந்து ஒரு சமூகத்தை முழுக்க அடிமைப்படுத்தவே முடியாது. கலனி ஏற்பட்ட பொழுது இந்த வந்து ஒரு சிறந்த உதாரணம் வந்து அமெரிக்கா. அமெரிக்கா பழங்குடிகள் வாழ்ந்த பகுதிகளில் பழங்குடியை எப்பொழுதுமே வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்த முடியாது. பழங்குடி கடைசி உயிர் உள்ள வரைக்கும் அவன் சுதந்திரத்துக்காக போராடுவான், இல்லைன்னா செத்துக்குவான். அவனுக்குள்ளார அசமத்துவம் இல்லைன்னா
உள்ளூர் சமூகத்திலிருந்து ஒருத்தருக்கு வந்து அவருக்கான உதவி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் அவரை அடிமைப்படுத்த முடியும். இந்த மாதிரி தான் ஏற்கனவே இங்கு நடந்துகிட்டு இருந்த வர்க்க போராட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கிற சமூக குழு மோதல்களில் எலைக்குப்பிக்குள்ள இவங்க காப்பாற்றினாங்க. அந்த எலைக்குப்பிக்குள் அப்படிங்கிறவங்க பெரும் வணிகர்கள், இந்த மாதிரியான பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்தவங்க தான். அவங்க கலோனியல் ஸ்டேட் வந்தோடனே அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு சிறந்த உதாரணம் வந்து திப்பு வந்து இந்த பழப்பாரியம்மன் கோவையில் இருக்கிற பல கோயில்களுக்கு வந்து அவர் மானியங்களை வந்து ரத்து பண்ணுறாரு. இது இந்த மடத்துக்கு இருக்கிற மானியத்தை கூட சில நேரங்களில் ரத்து பண்ணுறாரு. இவங்க வந்தோடனே கலோனியல் ஸ்டேட் என்ன பண்ணுதுன்னா, இவங்க வந்தோடனே அந்த மானியத்தை திருப்பி அவங்களை கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து யாருக்கும் கூட சண்டை போட்டுக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் தொடக்க காலத்தில் காலனி அரசு என்ன பண்ணுச்சுன்னா, கிழக்கந்திய கம்பெனி அரசு சென்னை பிரசிடென்சியை பிடிச்சோன்னே இங்கே யாரும் கிறிஸ்துவ பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ பிரச்சாரத்துக்கு தடையே செஞ்சுருந்தாங்க. பின்னாடி வரைக்கும் 34 வரைக்கும் தடை செஞ்சுருந்தாங்க. அது மிஷினரி வரலாற்றுலேயே உண்டு. மிஷினரிகளே என்ன பண்ணுவாங்கன்னா, டேனிஷ் இதிலிருந்தோ வெளியிலிருந்தோ தான் அவங்களால இது பண்ண முடியுது. இது ஒருத்தரை இவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்க திணிச்சாங்க அப்படிங்கிறதில்ல, ஒரு ஒன்றும் அப்போ அவங்களும் அப்படியே முழுக்க இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதில்ல. அவங்க வேறு வேறு இதில் வந்து இது பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு லாக்கோட வந்து அவங்க கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மனு அவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு அவங்க அவங்க யார் மூலமாக கேட்டாங்களோ அவங்க மூலமாக இவங்க ஏற்றுக்கிறாங்க. அர்ப்பணர்கள் வந்து அதை சொன்னாங்க, இது பண்ணாங்க, அதுக்கு எதிரான இதுவும் இருந்தது. ஆனால் திரும்ப திரும்ப அவங்க வந்து அவங்களோட இதை இது பண்ணிக்கிட்டே அவங்களே பெஸ்ட்டுன்றாங்க. இந்த தொழில் இப்போ இயல்பாக வந்து உழைப்புத்துறை நிலையில் வந்து வந்து தொழிலை தொழிலை அடிப்படையாக கொண்டு ஒரு குழுக்கள் இருக்குது வந்து எப்படி வந்து சாதி பெயராக மாறிச்சு. தொழில் அடிப்படையில் வந்த சாதிகள் அப்படின்னு சொன்னால், இப்போ கருமர் ஆசாரிமார்கள் வந்து தொழில் அடிப்படையில் வந்த ஒரு சாதி அப்படின்னு சொல்லலாம். உருவான ஒரு சாதி தொழில் அடிப்படையில் அவங்க வந்தவங்க வந்து அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு கைவினைஞர் குழுமம் வந்து அவங்க எப்போ அவங்களுக்கும் அவங்க வந்து நீண்ட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தொடக்கத்தில் வந்து அப்படி சொல்ல பஞ்சகர்மர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீண்ட காலமாக புழக்கத்தில் இருக்குது. அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேறு வேறு ஆட்கள் கூட கில்டு லேபர்ஸாக வந்து சேரக்கூடிய ஆட்களை எல்லாம் கூட அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. 15-16 நூற்றாண்டுகளில் கில்டு லேபர்ஸாக வரக்கூடிய ஆட்கள்லாம் கூட அந்த கில்டில் சேர்ந்துக்கூடிய 5-4 புகலிடங்கள்னு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு புகலிடத்தில் யார் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஓடி வந்து அபாயம் கேட்குற ஒருத்தருக்கு வந்து அந்த கில்டு லேபர்ஸுக்கு வந்து அவங்க வந்து புகலிடம் அளித்தாங்க அப்படிங்கிற கல்வெட்டு குறிப்புகள் மற்றதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இது பின்னாடி வரும் பொழுது தான் வந்து ஏறக்குறைய அந்த 14-13 முடிஞ்சு 15-ஞ்சாம் நூற்றாண்டு வரும் பொழுது அந்த தொழில் குழுக்கள் இறுக்கமான குழுக்களாக திரும்ப திரும்ப மாறும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியன் முதற்கொண்டு வந்து இவங்க இப்போ நுபுர்கரேசுமா தென்னிந்தியா விபத்தின ஆய்வு செஞ்சவங்க இல்லை வடக்கு ஆய்வு செஞ்ச வந்து ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய ஒரு அரசியல் காரணத்தை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஒரு வலுவான அரசுகள் இல்லாமல் போன உடனே என்னாச்சுன்னு சொன்னாங்கன்னா, இவங்க நாட்டையும் இவங்க குழுவையும் தான் வந்து அழுத்தமாக பற்றி பிடிக்க வேண்டியதாக மாறிடுச்சு. அப்படி மாறினதுனால இவங்களுடைய அடையாளங்களும் இவங்களுடைய குழும இதுவும் வந்து ரொம்ப இறுக்கமானதாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே பார்ப்பன கருத்து நிலையை ஏற்றுக்க தொடங்கினதுனால என்ன பண்ணாங்கன்னா, தங்களை மேல் கீழ் அப்படின்னு சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்க. அரசை மதத்திலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு இல்லாட்டி அரசு எந்திரம் இருக்கு, இந்த அரசு எந்திரம் வந்து இந்து மூலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ள பிரச்சனையை நாம் எப்படி புரிந்து கொள்வது. இப்போ நம்ம சமயம் வரலாறு இல்லையா, இதிலிருந்து நம்ம இதை எதையை நோக்கி நாம் வந்து நிறைவு பண்ணுறது இல்லையா, நம்ம எதை நோக்கி இதை வந்து இந்த மதத்தின் வரலாறை வந்து நம்ம இப்போ வந்து எதை புரிந்து கொள்வது மூலமா அங்கே நிறைய பண்ணணும். அரசியலை செய்ய வேண்டிய பெரியாருடைய அம்பேத்கருடைய விமர்சனம் வந்து முதல்ல சரிதான் வந்து இந்து மதம்ங்கிறது ஒரு அரசியலாகவும் ஒரு தேசியமாகவும் அரசாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்துறாங்க. அதுவும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பெரியாருடைய ரொம்ப முக்கியமான ஆர்கியூமெண்ட்டு
சாதி ஒழியம்னா இந்திய யூனியன் ஒழியணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். இந்திய யூனியன் இருக்கிற வரைக்கும் சாதி காப்பாற்றும் அது அப்படின்னு சொன்னார். அதனுடைய கருத்து என்னன்னா, நீ எதை பேசிட்டு வந்தியோ அது ஒரு ஸ்டேட்டாக மாறிடுச்சு, இதை ஒழிஞ்சாதான் சாதி ஒழியும் அப்படின்னு சொன்னார். அப்படியே ஆயிருக்கலாம். இப்போதைக்கு நம்ம சில கருதுகோள்களாக வைக்க முடியுது, ஏன்னா இடைக்கணிகள் இருக்கு வந்துட்டு. ஆதிசைவர்கள், யோகீஸ்வரர், பண்டாரம் அப்படிங்கிற இவங்களுக்கு இடையில எல்லாம் ஒரு கேஸ்ட் கேரட்சியில் இடைக்கணிகள் நமக்கு தெரியுது. அப்படியான ஒரு கருதுகோளை வச்சு ஏற்கனவே வந்து பெரியாரோட ஒரு கட்டுரையில் என்ன பண்ணுவாருன்னா, ஈரோடு பகுதிகளில் இருக்கிற வந்து ஐயங்கார்கள் என்ன பண்ணுவார்னா, அந்த லோக்கல் இதுலேருந்து இவங்க நாயுடுப்பள்ளியிலேருந்து உருவானவங்க தான் இந்த ஐயங்கார்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் வாதிடுவார். அந்த கட்டுரை ஒரு அவர் அனுபவ கட்டுரையாக தான் அவர் எழுதுவார். அந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்படியான ஆய்வுகள் தான் நமக்கு வேணும். இப்போ கொசாம்பி இது என்ன பண்ணியிருக்காருன்னா, மராட்டா பிராமணர்கள் பற்றி எப்படி லோக்கல் ஆரிஜன்ஸ்லேருந்து அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொசாம்பி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வேறு வேறு வந்து வட்டாரங்களை சேர்ந்த பிராமணர்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலான உறவுகளை பற்றி பேசியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் பொதுவாக 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களிலாம் பார்ப்பனர்கள் உள்ளே போய் அங்கேருந்து குடும்பங்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கணநாத உபசேகர அவங்கெல்லாம் வந்து சிங்கள மரபுகளில் எப்படி வந்து புதுசாக பிராமணர்கள் வந்து சேர்ந்தாங்க லோக்கலில் வந்து அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. அந்த தமிழ் சிங்க மோசம் குறிப்பாக ஆய்வு செஞ்சால் தான் இந்திய தேசியத்தை ரொம்ப முன் வச்ச ரொம்ப ஸ்ட்ராங்கான பிராமணர்கள் இவங்களும் இந்திய தேசிய கட்சிகளை உருவாக்குறதுல இந்திய வங்காள பிராமணர்கள், இதுக்கப்புறம் குஜராத் மராட்டி பிராமணர்களுக்கு அடுத்ததான் இந்திய தேசியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்முழைஞ்சு அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கனால ஒரு தெரியாது. அதனால தான் எப்பயுமே இவங்க அந்த லோக்கலைஸ் பாலிட்டிக்ஸோடு அவங்களால எப்பயும் ஒன்றுபட முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு அவங்களே அவங்க அதிகாரத்தினுடைய இதாக இருந்தாங்க. தலைமையில் கவர்மெண்ட் தெற்க வரும்பொழுது அந்த இவங்க வந்து முதல் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு லேட்டர் பீரியட்ல அந்த 1757 முன்னாடி 1700 அவங்க பிடிச்ச பிறகு இது கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க வந்து பிடிக்கிறாங்க. அப்படி சண்டைகள் மற்றதுக்கு மூலமாக அவங்க பிடிக்க வரும்போது இந்த கம்பெனி ஏற்கனவே என்ன பண்ணுதுன்னா, பல்வேறு வகைகளில் கிழக்கிந்திய கம்பெனியோட ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்கு போயிடுறாங்க. அதனால் வந்து கம்பெனியினுடைய நலன்களும் அவங்களுடைய நலன்களையும் ஒன்றா சேர்த்து பார்க்குறாங்க. சமயப்பற்றிய ஆய்வு பொதுவான ஆய்வுகளே இல்லை வந்து வட இந்திய அளவு இருக்கு இல்லையா, இங்கே வந்து எதையுமே அதை அதை வச்சு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஏன்னா இந்தியா முழுக்க வந்து ஒரு நிலப்பரப்பான குழந்தைங்கிறது இது ஒரு பகுதி கிடையாது இல்லையா. அப்போ வந்து இங்கே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வுகள் வந்து உள்ள சிக்கல்கள் வந்து வட இந்தியாவை கம்பேர் பண்ணி பேசுகிறத வரதா, கம்பேர் பண்ணி நம்ம செய்கிறதால வரக்கூடிய சிக்கல்கள் இருக்குது என்ன இருக்குது, இங்கே போதுமான அளவுக்கு ஆய்வுகள் இல்லைன்றது இதார்த்தம் தானே. ஆய்வுகள் இருக்குது, ஆய்வுகள் நம்ம அதிகமாக படித்தறியதில்லை. வடந்தியா பற்றின ஆய்வுகள் பொதுவாக அந்த ஆய்வுகள் இவ்வளோ எல்லாம் சிக்கலானதாக தான் இருக்கும். ஹைபோதீசிஸில் ஒரு சிலர் வந்து வடக்கிறது தான் சமயங்கள் வந்துச்சு, அங்கேருந்து தான் அந்த துன்பங்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது அப்செட் பண்ண, அந்த கேள்வியே கேட்காமல் ஒரு சிலர் அப்செட் பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த துறை சார்ந்த வந்து ஆய்வு வந்து இன்னும் குறைச்சலாக இருக்கும். அது தமிழில் எழுதுறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். காலனியம் சார்ந்த ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, வெஸ்ட்லேருந்து வந்து இந்த மொழியை சாராத ஒரு வெளியிலிருந்து வந்த ஒரு ஆய்வாளர்கள் ஒரு கேட்டகரி. அப்புறம் வந்து நம்ம பற்றி இந்தியாவுக்குள்ளாரே மற்ற மொழிகளில் பண்ணக்கூடிய ஒரு ஆய்வாளர்கள் இன்னொரு கேட்டகரி. அப்புறம் வந்து நம்ம பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆய்வாளர்கள் இவங்களையும் ஒரு பெரிய 2 பிளவு இருக்குது. ஒன்று ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதிட்டு இருக்கிறவங்க, இன்னொன்று தமிழில் மட்டுமே எழுதுறாங்க. ரெண்டுலேயும் கலந்து எழுதுறவங்க ரொம்ப கம்மியானது. இப்போ இந்தந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவங்க கருதுகோள்களை உருவாக்குறாங்க, ஏதோ ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாங்க, இது பண்ணலாம் செய்கிறாங்க. இப்போ வந்து தமிழ் மரபில் வந்து சிப்பி 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே வந்து வைதிக சம்பந்தமான அனைத்து பண்பாடுகளும் இங்கே கலந்துருச்சு.
இன்னும் என்ன இடர்பாடு இருக்கு இந்து தேசம்னு ஏற்றுக்கிறதுல? ஏன்னா இப்போ சமயங்கள் அனைத்தும் பௌத்தமோ சமணமோ ஆசீர்வாதமோ எல்லாமே பிறப்பி தான் அங்கே தோற்றுவாய். அங்கேருந்து இங்கே வரும்போது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மரபில் இப்போ இந்து தேசம்ன்றதை ஏற்றுக்கிறதுல என்ன இடர்பாடு இருக்கு? அதில் ஏன் வன்மையை அதை வந்து எதிர்க்கக்கூடிய காரணம் என்ன? அதாவது தனித்தன்மையாக நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கலை அப்படின்றது தான் ஒரு புதுசா கட்டமைச்ச மாதிரியான ஒரு பாணிய நம்ம மக்கள்கிட்ட உள்ளூர் மக்கள்கிட்ட கிளப்பி விட அந்த வார்த்தையை போடுறேன். இதோட அவசியம் என்ன? இலங்கையில் இருக்கிற பண்பாட்டு பொருள்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்து தான் போச்சு. நவீன அரசியல் பிரச்சனை சார், அது வந்து வரலாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது சமகாலத்தில் போராடக்கூடிய சமூக குழுக்களுடைய இது நலன்கள் மற்றது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்து தேசம் இந்திய இது அப்படின்னு அப்செட் பண்ணிக்கிறது இந்தியா இங்கே இருக்கிற இலைக்குழுக்கு ஈஸியானதா சரியானதாக தோணலாம். ஆனால் சாதாரண மக்களுக்கு எப்பயுமே அதை பற்றின ஒரு ஐயப்பாடு இருந்து ரெண்டாவது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மக்கள் குழுமத்தோட எல்லா இந்திய பரப்பு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் குழுமனுடைய அடிப்படையான ஒரு தேசிய அரசினுடைய மிக அடிப்படையான தன்மையான அவனுடைய தாய்மொழியில் வந்து ஒரு அரசு வந்து உறவாட முடியல அப்படின்னு சொல்கிறதே பெரிய பிரச்சனை தான். அது வரைக்கும் வந்து இந்துங்கிறது இந்து தேசம் அப்படிங்கிறதுலாம் சும்மா முதல்ல அது என்ன பண்ணணும்னா நான் ஒரு நேஷனாலிட்டி கிடையாது இங்கே நிறைய நேஷனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அப்செட் பண்ணுவோம். அதுபடி நீங்கள் நேஷனாலிட்டி அப்செட் பண்ணிங்கனாலே நீங்கள் இல்லைன்னு தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பொதுவான ஒரு எங்களுக்கு வர காமன் சென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இங்கே நீங்கள் எந்த நேஷனாலிட்டியுமே அப்செட் பண்ணலையே. இங்கே ஒரு பண்பாடு இருக்குது, மொழி சார்ந்த இங்கே ஒரு குடும்பம், இங்கே பண்பாடு கூட விடுங்க, தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு தனியான குடும்பம் வந்து இந்த மாநிலத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறதே அப்செட் பண்ண முடியலையே. இப்போ வந்து இந்த கேள்விக்கு அவர் கைலாசபதியே சொல்கிறார், திரை வீழ்ந்தது, திரை வீழ்ந்த பின்பு மீண்டும் திரை எழும்பொழுது தோற்றவரையார் ஜெயித்தவர்